முடனையா, மிக சிறப்பாக இருந்தது. சேவைக்கும் தொண்டுக்கும் உள்ள வேறுபாடையும் நீங்க சொன்னீங்க. எதிர்பார்ப்புடையது எதிர்பார்ப்பற்றது, நம்ம மனவளக்கலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பற்று எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றத ஒரு எதிர்பார்ப்பு, உலக அமைதிக்கு தனி மனித அமைதி எவ்வளவு அவசியம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான். அதுக்காக எல்லாருமே சேவை செய்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷங்க இந்த குழுவில் பார்த்தது. நான் குடுவாஞ்சேரி அறிவு திருக்கோயில் தான். என்ன உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப அருமையா சேவை பண்ணிட்டு இருக்கீங்க. ராதா நகர் ட்ரஸ்ட் எல்லாம் ரொம்ப, நான் வந்திருக்கேங்க ஐயா ஒரு தடவை. அறிவை தெய்வம் சப்ஸ்கிரிப்ஷனுக்காக ஒரு தடவை நீங்க வந்து கூட்டிட்டு போயிருந்தீங்க. நாங்க ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு வழி தெரியல அப்படின்னும் போது. ஓகேம்மா, பார்த்திருப்பேம்மா, பார்த்தது. ஆமா, எல்லாரும் நல்லா இருக்காங்களா? விஜயலட்சுமி அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஏதோ அன்பர்கள் ஏதும் கேள்வி கேட்க? கண்டிப்பா கண்டிப்பா. வாழ்க வளமுடன். இந்த வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற தலைப்பிலும் ஐயா கிட்ட, அவங்க ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்மார்ட், அது சம்பந்தமா கூட குறித்தும் எதுவும் கேள்விகள் இருந்தா கேட்டுக்கலாம். வாழ்க வளமுடன். ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். உங்க மெயின் ஸ்கிரீன்ல ஆப்ஷன் 3 dots இருக்கும், மோர் அப்படின்னு, அதுல டச் பண்ணீங்கன்னா ரைஸ் ஹேண்ட் இருக்கும். இல்லைன்னா உங்க ஆடியோ அன்மியூட் செய்துக்கலாம். வாழ்க வளமுடன் ஜெயந்தி அம்மா. வாழ்க வளமுடன். நான் அன்மியூட் பண்றேன், சொல்லுங்கம்மா. ஜெயந்தி டி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நான் மாங்காட்ல இருந்து பேசுறேம்மா, ஜெயந்தி பேசுறேன். ஐயாவோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐயாவோட ஸ்பீச் கேட்கறதுக்கு நாங்க எப்பவுமே மாசம் மாசம் தத்துவ விளக்கம்லாம் போடுவாரு, அதுல நாங்க எப்பவுமே போய் கலந்துப்பேன். நானு இன்னைக்கு இந்த மாசம் தான் கலந்துக்க முடியல. இப்ப அந்த வாய்ப்பு எனக்கு இப்ப கிடைச்சிருக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்க ஸ்பீச். அந்த உலக நல வேட்பு பத்தி கொஞ்சம் சொன்னது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மாணவர்கள் வந்து அந்த மேப் எல்லாம் கிழிச்சு போட்டு திரும்பி ஒட்ட வச்சது, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. மகரிஷியுடைய கருத்துக்களோட ஒட்டி இந்த பாரதியாருடைய இதை செய்யும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. நல்ல கருத்துக்கள்லாம் நிறைய கொடுங்கயா. வாழ்க வளமுடன். நல்லா இருந்தது, ரொம்ப அருமையா. கேள்விகள் இருக்காமா? நன்றிமா. இன்னைக்கு கேள்விகள் எதுவும் இருக்கா? இல்லையா, கேள்விகள் எதுவும் இல்லையா. வாழ்க வளமுடன். நல்லதுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஹானர் 5A சேகர் ஐயா, வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்றேன், கேளுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. எனக்கு சரியா சரியா கேட்கல, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஐயா வாழ்க முடங்க. வாழ்க முடங்க. மனிதன் மனிதனா இருக்க பத்தி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. சேவை தொண்டு செய்யறதுதான் மனிதன். மனிதன் வந்து மனதை இதமா வச்சுதான் சொல்லியிருக்காங்க. அது நீங்க தொண்டு செய்யறதுதான் மனிதன் சொல்லி ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. நன்றிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நரேஷ் பாபு ஐயா டெல்லியில இருந்து அன்மியூட் பண்ணிருக்கீங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா உங்க தவத்தையும் இந்த சிந்தனை விருந்தையும் கேட்டதற்கு மிக்க நன்றி. வாய்ப்பு கிடைத்தமைக்கு ஐயா. அந்த சேவை தொண்டில் சிறந்தது என்றது என் மனதில் பிடித்த ஒரு டாபிக். அதையே இன்று காலையில் நான் அனுபவித்தேன். தொண்டில் சிறந்தவள் வாழ்வதற்கு தாங்கள் கொடுத்த கருத்துக்கள் மிகவும் மகிழ்வுள்ளதாக வந்து ஐயா அவர்களுக்கு நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். யாராவது கேள்வி கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா, கேள்விகள் கேளுங்க. நரேஷ் பாபு ஐயா வாழ்க வளமுடன். நீங்க பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களாமா? கிளியரா? ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேரடியா ஒரு ஃபுல் ஸ்பீச் கேட்டது ஐயா கிட்ட. எனக்கு ரெண்டு கேள்வி. இப்ப வந்து நீங்க நல்ல பாரதியார் பாடல்கள் எல்லாம் கோட் பண்ணி விளக்கமா சொன்னீங்க, சாமிஜியோட எங்க லிங்க் பண்றோம் அப்படின்ட்டு. ஒண்ணு வந்து இப்ப இந்த கொரோனாக்காக நிறைய பேர் வந்து இயற்கையே நிறைய ஃப்ரீ டைம் எல்லாருக்கும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. ஏதாவது பாரதியார் இருக்கிறவங்க
தத்துவத்துல இன்னும் ஆழமா போறதற்கு எந்த மாதிரியான பாரதியார் பாடல்கள் ஏதாவது அவங்க இந்த காலத்துல படிச்சு உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அது ஒண்ணு. ரெண்டாவது அதாவது பல பேர் வந்து நீங்க சொன்ன மாதிரி சேவை முழுமையா ஈடுபடுறவங்க இருப்பாங்க, ஒரு சிலவங்க இப்பதான் பயிற்சி பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்க இருப்பாங்க, ஒரு சிலங்க வந்து ரொம்ப காலமா மன்றத்தோட இருப்பாங்க, அவங்கவுங்க பயிற்சி பிராக்டிஸ் பண்ணிக்குவாங்க, ஆனா சேவையா வர்றது கொஞ்சம் தயக்கத்தோட இருப்பாங்க. இப்ப இந்த காலகட்டத்தை உபயோகப்படுத்தி எப்படி வந்து எல்லா மனநல கலைஞர்களையும் வந்து நம்ம மகர்ஷியோட பிரதிநிதியா மாத்தணும் அப்படிங்கறது அவர் எதிர்பார்த்த மாதிரி பண்றதுக்கு நம்ம என்ன சிறப்பா செய்யலாம் அப்படின்னு தங்களோட கருத்தை தெரிஞ்சுக்கோங்கய்யா. ஜென்ரலா வந்து இப்ப இந்த எல்லாருமே இந்த கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லும் போது எல்லாம் சில பேர்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டோ கவலைப்பட்டுக்கிட்டு அப்படிலாம் இருக்கிற காலத்துல இப்ப நம்ம பாருங்க எவ்வளவு பிரயோஜனம் செலவழிச்சுட்டு இருக்க டைம். சோ இதுவே ஒரு பெரிய விஷயம்தான். இயற்கை என்ன பொறுத்தளவு இது இயற்கையை வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதை வந்து நான் வந்து ஐயோ இவ்வளவு கஷ்டமா இருக்கே அப்படின்லாம் நினைக்கல. இயற்கை வந்து மனிதன் தன்னை பற்றி சிந்திக்கிறதுக்கு இயற்கையை பற்றி சிந்திக்கிறதுக்கு தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இறைநிலை இந்த கொரோனா என்ற ஒரு வடிவம் எடுத்து வந்திருக்கிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதை நான் எதிரியா பார்க்கல. அது இருக்கும், அது மக்களை கொஞ்ச நேரம் சரி பண்ணிட்டு அது அப்புறம் போயிடும். அதனால நம்மளை பத்தி ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை. வாழ்த்துவோம், அதுவும் நன்மையை தான் செய்து கொண்டிருக்கிறது. அதாவது தீதும் பாரதி சொல்லுவாரு, தீதும் நன்றும் எல்லாம் காளி தெய்வ லீலை அன்றோ. அதாவது யாதுமாகி நின்றாய் காளி எங்குமே நிறைந்தாய், தீதும் நன்றும் எல்லாம் காளி தெய்வ லீலை அன்றோம்பாரு. அதே மாதிரி சாமிஜி சொல்லுவாங்க கவியில பாத்தீங்கன்னா, கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன். இன்பம் அவன் தான், துன்பம் அவன் தான். அதே தான் பாரதியும் சொல்றாரு, யாதுமாக இன்றாய் காளி எங்குமே நிறைந்தாய் தீதும் நன்றும் எல்லாம் காளி தெய்வ லீலை என்றோ. அப்ப இது வந்து தெய்வ லீலைனா எனது செயல்கற்ற விளைவு தான் தெய்வ லீலை. செயலிலை விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க பயனென்ன தவறு இழைத்து பரமனை பின் வேண்டுவதால் மகரிஷி சொல்ற மாதிரி இது காஸ் அண்ட் எஃபெக்ட் தான். அப்ப நாம இதை புரிஞ்சுக்கிட்டு இயற்கை வந்து நமக்கு இதெல்லாமே நல்லதான் செய்துட்டு இருக்கு. இந்த 21 நாள்ல வந்து நம்ம புடம் போடுவதற்கு, நம்மை நாமே புடம் போடுவதற்கு ஒரு வாய்ப்பு. மௌனம் இருக்கலாம், நல்லா தவம் செய்யலாம், நிறைய புத்தகங்கள் படிக்கலாம், சிந்திக்கலாம். அதற்கான வாய்ப்பு வந்து இறைநிலை கொடுத்துருக்குன்னு நினைச்சோம்னாக்கா இது மகிழ்ச்சியான நாளா இருக்கும். நான் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். பாரதியாரோட கவிகளை பற்றி கேட்டீங்க, பாரதியாரோட கவிகள் எல்லாமே பெரும்பாலும் அந்த இறைநிலை விளக்கம் உள்ள கவிகள் தான். காக்கை சிறகு நிலையே நந்தலாலா, நின்றன் கருமி நிறம் தோன்றுதையே நந்தலாலா, அது பாத்தீங்கன்னா அந்த இறைநிலையை பற்றி தான் பாடியிருக்கிறாரு. நான் அறிவே தெய்வம்னு ஒரு கவியை பாடியிருக்கிறாங்க. நான் யார் அப்படின்னு ஒரு கவி பாடியிருக்கிறாங்க. இப்ப பாரதியாரோட நிறைய கவிகள் வந்து அந்த இறைநிலையை, இறைநிலை விளக்கத்தை கொடுக்கக்கூடிய கவிகளா தான் இருக்குது. அதனால நீங்க இந்த கவி அந்த கவின்னு சொல்றது போல பாரதியாரோடது எல்லாமே படிச்சு பார்க்கலாம். அதுன்னு இல்லை, பொதுவாக வந்துங்க வள்ளலாருடையது ஔவையாரோடையது எல்லாமே நம்ம படிச்சு அதனுடைய உட்கருத்தை உள்வாங்க நம்ம முயற்சி செய்யணும். நான் ஜென்ரலா சொல்றது உண்டு, மகரிஷிக்கும் நீங்க இந்த கேள்வி கேட்டதனுடைய ஒரு கருத்து எதுவா இருக்கும்னு நான் யூகிக்கிறேன்னா, மகரிஷிக்கும் மற்ற மகான்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கும், சாமிஜி வந்து இறை உணர்வு பெற்ற பிறகுதான் எழுதவே ஆரம்பிச்சார். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா சாமிஜி முதல் புத்தகம் உலக சமாதானம், அடுத்த அணுவிஷம், அதுல இருந்து கடைசி புத்தகம் இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரம் புத்தகம் வரைக்குமே எல்லாமே ஒரே கருத்து தான் இருக்கும், கருத்து மாறாது. ஆனா மற்ற மகான்களுடைய இது பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்க என்ன நிலையில இருந்தாங்களோ அப்பவே எழுத ஆரம்பிச்சதுங்க. அதனால என்ன ஆகும்னாக்கும், அவங்க ஆரம்பத்துல எழுதுனதுக்கும் கடைசியில எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா ஆரம்பத்துல ஒரு பக்தியில அந்த மாதிரி இருந்தபோது எழுதியிருப்பாங்க. இப்ப பாரதியார் வந்து கண்ணன் பாட்டு காளியை பத்தி பாடினது பக்தியில இருக்கும் போதும் பாடி இருக்கிறாரு, ஞானம் அடைந்த பிறகும் பாடி இருக்கிறாரு. ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கும். அது மாதிரி வள்ளலார் பாத்தீங்கன்னா முதல் 5 திருமுறைகள் வந்து பக்தி மார்க்கத்துல இருந்து எழுதினது, 6ஆம் திருமுறை வந்து ஞானம் அடைந்த பிறகு எழுதினது. ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கும். ஔவையார் கூட பாத்தீங்கன்னா விநாயகவள் பாத்தீங்கன்னா அந்த பாலும் தெளிதேனும் பாகும் பரப்பும் வீணாங்கும் கலந்து உனக்கு தருவேன்,
அந்த கதையில வரும்போது சங்க தமிழ் மூன்றும் எனக்குத்தான் அப்படின்னு வரும். அதாவது உனக்கு நான் அதை கொடுக்குறேன், இதை தரேன், கோலம் செய்ய துங்க கனிமுகத்தோடனே சங்க தமிழ் மூன்றும் எனக்குத்தான் அப்படின்னு வரும். அது வந்து நான் உனக்கு இதை தர்றேன், எனக்கு அதை நீத்தா. இது பக்தி மார்க்கத்தில் இருந்தபோது எழுதிய விநாயக அகவல். அதே ஔவையார் வந்து ஞானம் அடைந்த பிறகு விநாயக அகவல் எழுதுறாங்க. சீத கலப சந்தா முறைப்பும் பாதச்சமும் பள்ளி செம்பாட பொன்னரை ஞானம் பூண்டிகளாடையும் வளர்ந்திருக்கப்ப பேழை வயரும் பெரும்பார கோடும் வேளமுகமும் விலங்கு செந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சிற் குடி ஒன்று நீளமேயும் நான்ற வாயும் நாளிர் புயமும் மூன்று கண்ணும் மும்மத சோடும் இரண்டு செவியும் விலங்கு பொன்முடியும் திரண்டு முப்பொரு நூல் திகழொலி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதன் என்ற கற்பக கலியரே. சொல் பதம் கடைந்த துரிய மெய்ஞான அற்புதன். அப்ப வந்து நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா துரியம் மெய்ஞானம் மூலாதாரத்து மூண்டலு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஞானம். அப்ப ஒவ்வொரு மகான்களும் பக்தியில இருக்கும்போது எழுதினாங்க, அப்புறம் ஞானம் அடைந்த பிறகு எழுதினா. மகர்ஷி மட்டும்தான் ஞானம் அடைந்த பிறகு எழுதினார். அதனால மகர்ஷியினுடைய ஒவ்வொரு கவிகளும் நாம வந்து கொஞ்சம் ஆழமா ஆழ்ந்து யோசிக்கணும். இப்ப இந்த தொண்டர்படைன்னு ஒரு கவி பாடினேன், அதை படிச்சு காட்டினேன். அதுல அந்த அந்த ஒண்ணை வச்சு எடுத்துட்டு நம்ம எவ்வளவு நேரம்னாலும் பேசலாம். அவ்வளவு விஷயங்களுக்கு மகரிஷியோட ஒவ்வொரு கருத்துக்களை எடுத்துட்டு நம்ம பேசலாம். ஸோ பாரதிக்கும் மகரிஷிக்கும் நிறைய தொடர்பு உண்டு. சாமிஜி அடிக்கடி சொல்ற விஷயம், சுவாமி விவேகானந்தரும் பாரதியாரும் இன்னொரு 50 வருஷம் இருந்திருந்தாங்கன்னா நம்ம வேலை ரொம்ப சுலபமா முடிஞ்சிருக்கும் அப்படிம்பாங்க சாமிஜி. அந்த அளவுக்கு நம்ம பாரதியாருடைய கவிகள், விவேகானந்தருடைய எண்ணங்கள், வள்ளலாருடைய கருத்துக்கள் எல்லாமே சாமிஜி வந்து அதை ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு சிம்பிளிஃபைடா நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ எல்லா மகான்களுடைய தொகுப்பு வேதாத்திரி மகர்ஷி. மகர்ஷிய வேதாத்திரியத்தை படிச்சுட்டு நீங்க எந்த தத்துவங்களை படிச்சாலும் எளிமையா புரியும். உலக தத்துவங்களின் கோனார் நோட்ஸ் தான் வேதாத்திரியம். இந்த வேதாத்திரியத்தை நம்ம முழுவதும் முழுசா நம்ம இன்னும் ஆழ்ந்து போய் தெரிஞ்சுக்கணும். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா இல்லையான்னு தெரியல, பதில் வரலன்னா திரும்ப கேளுங்க. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ரெண்டு பாயிண்ட் கரெக்டா வந்துருச்சு. மூணாவது எல்லா மனவள கலைஞர்களையும் மகர்ஷியோட பிரதிநிதிகளா மாத்தி சேவைக்கு தயார் செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? இப்ப ஏற்கனவே நம்ம உலக சமுதாய சேவா சங்கத்துல செய்து கொண்டிருக்கக்கூடிய அறக்கட்டளைகள், தவ மையங்கள், இது இது ஒன்று, இது ஒரு வகை. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இது பத்தாது, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இது பத்தாது. அப்ப என்னன்னா முழு நேர தொண்டர்களாக வரணும். முழு நேர தொண்டர்கள் எல்லாருமே சின்ன வயசுலயே வர முடியுமான்னு தெரியல. சாமிஜி சொல்ற மாதிரி திட்டமிட்டு நான் வந்து இவ்வளவு ஒரு சங்கல்பம் மாதிரி எடுத்துக்கணுங்க. இப்ப எனக்கு பொறுத்தளவு நான் என்னுடைய பிராக்டிக்கல் அனுபவத்தை சொல்றேன். சாமிஜி வந்து ஒரு முறை பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது 40 வயதிற்குள்ளார அருள் துறையாக இருந்தாலும் பொருள் துறையாக இருந்தாலும் நிறைவு பெற்றணும். 40 வயசுக்கு மேல 80 வயசு வரைக்கும் தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 80 வயசுக்கு மேல ஒன்னும் சொல்லலை, ஏன்னா 80 வயசுக்கு மேல இருக்க வேண்டாம்னு நினைச்சிருப்பாங்க, அல்லது வந்து எல்லாம் தவத்துல உட்காந்து இறை உணர்வு பெற்று அப்படியே அங்க போயிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். 80 வயசு வரைக்கும் சொன்னாங்க, 40 வயசு வரைக்கும் அருள்துறை பொருள் துறையில ஈட்டணும், 40 to 80 முழுமையா சேவை செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த எண்ணத்தை நான் மனதுல வலுவா போட்டுக்கிட்டதுனால என்னாச்சுன்னா, நான் சாதாரண ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவன் தான், எனக்கு சிங்கப்பூர்ல வேலை கிடைச்சிச்சு, குறித்த ஓரளவுக்கு சம்பாதிச்சேன், இன்னும் வேணும் அப்படிங்கிற எண்ணம் வரல. 39 வயசுல நான் போதும், இனிமேல் நம்ம வாழ்க்கைக்கு போதும், இனிமேல் முழு நேரமா தொண்டாட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க வந்து தொண்டாட்டிட்டு, அது உங்களுக்கு தெரியும், நரேஷ் பாபு உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து அந்த வாய்ப்பு, இது மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சதுக்கான எல்லாம் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒவ்வொருத்தரும் சங்கல்பம் எடுத்துக்கொள்ளுங்க, நான் வந்து முழு நேரமா தொண்டாட்டணும். நம்ம வந்து பகுதி நேர தொண்டு அப்படிங்கிறது செய்ய வேண்டியதுதான், சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். பட் எல்லாருமே முழு நேரமா தொண்டாற்ற அளவுக்கு இறைநிலை அதுக்கான வாய்ப்பை உருவாக்கணும்னு ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நம்ம, இப்ப நான் என்னுடைய வாழ்க்கை தினர் என்னுடைய குழந்தை, அதுதானே இப்ப நம்ம குடும்பம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அது இல்ல, நம்ம குடும்பம் வந்து உலக குடும்பம் தான் சாமி சொல்றபடியே. பட் பிராக்டிக்கல் லைஃப்ல பார்க்கும்போது, நான் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தை அப்படின்னு வரும் பொழுது, அவர்களுக்கு தேவையான
உணவு உடை இருப்பிடம் இதை நான் தயார்படுத்திட்டு அவங்க வாழ்க்கைக்கு தேவையான அளவு தயார்படுத்த முடியுமோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு தயார்படுத்திட்டு முழு நேர தொண்டா வரணும். இது ஒரு கட்டம். இன்னொரு வகை, உலகில் இருக்கக்கூடிய தலைவர்களை, பொறுப்புடைய தலைவர்களை, ஒரு பொருளாதார தலைவராக இருக்கலாம், சமய தலைவராக இருக்கலாம், அரசியல் தலைவராக இருக்கலாம், அவர்களுக்கெல்லாம் இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சி எடுக்கணும். இரண்டாவது, மூன்றாவது, இந்த பொருளாதார இப்ப சில நம்ம மண்டலத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வசதியானவங்களா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து சேவை செய்யறதுக்கு நேரம் ஒதுக்க முடியாது. இப்ப இவங்கெல்லாம் என்ன செய்யணும்னா முழு நேர தொண்டு செய்வதற்கு அர்ப்பணிக்க தயாராக இருக்கக்கூடியவங்களை செலக்ட் பண்ணி அவங்க வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஒரு ஹானரோரியம் சொல்லக்கூடிய அளவுல, இப்ப அவங்க வந்து குடும்பத்தை பத்தி கவலைப்படக்கூடாது, அவன் நல்லா தொண்டு செய்யக்கூடிய எண்ணம் இருக்கிறவரா இருக்காரு, ஆனா அவன் வாழ்க்கையில குடும்பத்துக்கு சில தேவைகள் இருக்கு. ஸோ அப்போ நம்ம மண்டலத்தில் இருக்கக்கூடிய பெரிய பணக்காரர்கள்லாம் என்ன செய்யணும்னா, அந்த நான் வந்து ஒரு 10 ஆசிரியர்களுக்கு தேவையான மாத சம்பளத்தை நான் கொடுத்துட்றேன், ஒரு ஆன ஒரு சன்மானத்தை கொடுத்துட்றேன், அவங்க வந்து முழு நேரமா தொண்டு செய்யட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராமிய சேவை திட்டத்துல சர்வீஸ் பண்றாங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா 6 மாதம் ஒரு கிராமத்துல போய் தங்கியிருந்து அந்த ஆசிரியர்கள் சேவை செய்யறாங்க, அதுல அவங்களுக்கு ஒரு ஹானரோரியம், அவங்க வாழ்க்கைக்கு தேவையான ஹானரோரியம் கொடுத்துட்றாங்க. அவங்க அந்த 6 மாதமும் அந்த கிராம மக்களை டோர் டு டோர் போய் சேவை செய்யறாங்க. அது போல அது கிராமிய சேவை திட்டம்னு இருந்தாலும் சரி, இல்லது நம்ம நார்மல் மன்றங்கள்ல கூட ஒரு முழு நேர பணியாளர் அப்படிங்கிறது இல்லாத மன்றம் வந்து வளர்ச்சிங்கிறது இருக்காதுங்க, அது தொண்டு முழுமையா இருக்காது. அப்ப முழு நேர பணியாளர்னு சொல்லும் போது அவங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ஹானரோரியத்தை நம்ம மண்டலத்தில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் கொடுக்கணும். ஸோ பொருள் இருக்கிறவங்க பொருளை தாங்க, அருள் இருக்கிறவங்க அருளை தாங்க அப்படின்னு சாமிஜி சொன்ன மாதிரி நிறைய அருட்தொண்டர்கள், முழு நேர அருட்தொண்டர்களை உருவாக்குறதுக்கு என்னென்ன வகையிலெல்லாம் நம்ம செய்ய முடியுமோ அப்படி யோசிச்சு திட்டமிட்டு செயல்புரியணும். அப்பதான் வந்து இதை முழுமையாக கொண்டு போக முடியுமே தவிர, நான் பார்ட் டைமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தான் பார்ட் டைமாக தான் ரீச் ஆகும், ஃபுல்லாக ரீச் ஆகாது. ஸோ முழு நேர தொண்டர்கள் அப்படிங்கிறது எவ்வளவுக்களவு அதிகமாக மாறுகிறார்களோ அப்பதான் வரும். அதை தான் மாதிரி சொல்றாங்க, உலக நல தொண்டர் படை அமைக்கணும் அப்படி, தொண்டர் படைன்னே சொல்றாரு சாமிஜி. ஸோ அதுக்கு நம்ம முடிஞ்ச முயற்சி செய்துகிட்டு இருக்கிறோம், இன்னும் செய்வோம். நீங்களும் அதோட கொடுங்க, இதை எல்லாருக்கும் கொண்டு சேர்த்து இந்த இந்த செய்தியை தொண்டர் படை அமைக்கணும், பொருள் துறை இருக்கிறவங்க எல்லாம் உதவி செய்யணும், ஏன்னா பொருள் இருக்கிறவங்கள்ட்ட அருள் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பணம் இருக்கும் மனிதனிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லைங்கிற ஒரு முரண்பாடு இருந்துகிட்டு தான் இருக்கு. அதை மாற்றி பணம் இருக்கிற மனிதனும் குணமுள்ளவனாக இருப்பான் அப்படிங்கிற அதை கொண்டு வர வேண்டிய வேலை நம்ம வேலை. அதை நாம முடிஞ்ச அளவுக்கு செய்வோம். நம்ம மன்றத்தில் இருக்கக்கூடிய அதை கேட்டுக்கிட்டு இருக்கிற பண வசதி படைத்தவர்கள், பொருள் வசதி படைத்தவர்கள், உலக நல தொண்டர்களை உருவாக்குறதுக்கு நீங்க முடிஞ்ச உதவி செய்யலாம். இந்த மாதிரியும் நாம செய்யலாம். இந்தியா உலகம் முழுக்க வரணும், எல்லாம் நல்லா செய்யணும், சிறப்பா செய்யட்டும், மகிழ்ச்சியோட கனவுல நிறைவாக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா நரீஷ் பாபு, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. வேதாத்திரியம் வந்து உலக தத்துவங்களின் கோணார் கைடு மாதிரின்னு சொல்லிட்டீங்க, உண்மையிலேயே ரொம்ப கிறிஸ்பா அழகா சொல்லிட்டீங்க. நிறைய விஷயம் நாங்க தெரிஞ்சுக்கிறோங்க ஐயா. அடுத்ததாக ரமேஷ் ராஜா ஐயா அவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, நான் அன்மியூட் பண்றேன், பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன், நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. சரி, பார்த்தசாரதி பலராமன் ஐயா ஃப்ரம் ஆஸ்திரேலியா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் உங்களுடைய புதிய பொறுப்பிற்கு, இணை இயக்குநராக ஸ்மார்ட் புதிய பொறுப்பிற்கு. நன்றி. வாழ்க்கலாம். என்ன கேள்வினா, இப்ப சற்று முன் நீங்க சொன்ன பதில் தான், பட் இருந்தாலும் அதே திரும்ப அதே கேள்விக்கு உண்டான ஒரு கேள்விதான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம மனவளை கலையில வந்து அகத்தாய்வுல வந்து எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், இந்த பயிற்சியெல்லாம் நம்ம எடுத்து கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். பிளஸ் வாய்ப்பு இருக்கிறவங்க தொண்டு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல இப்ப அருட்தந்தை கூறிய உலக சமாதான திட்டங்கள், அதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பொருள் சார்ந்தே ஒரு மனிதனுக்கு வந்து நேரம் போயிடுது.
24 மணி நேரத்துல. அப்புறம் அவனுக்கு உண்டான ஐவக கடமையில அந்த முதல் கடமையை செய்வதற்கு திட்டமிட்டு நேரம் ஒதுக்கணும். அப்புறம் வந்து பருட்டந்தை சொல்லுவாங்க வந்து, இப்ப எல்லாமே மனிதன் பொது உடைமையாக்கப்பட வேண்டும், பொருட்கள் அனைத்தும் பொது உடைமையாக்கப்பட வேண்டும், மனிதன் பொது உடைமையாக்கணும்னு சொல்லுவாங்க, வேலை நேரத்தை குறைக்கணும்னு சொல்லுவாங்க, பொது சமையல சொல்லுவாங்க, குழந்தை வளர்ப்பு அறிஞர்களால் வளர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நம்முடைய உலக சமாதான திட்டங்கள் வந்து முதல் 50 ஆண்டு காலம் வந்து மக்களை ஏற்றுக்கொள்வார்கள், அப்புறம் கடைபிடிப்பாங்க, அப்புறம் வந்து தீரும்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், இது எப்படி வந்து ஒவ்வொருவரும் வந்து இதுல இருந்து இந்த காலத்து இந்த இதுல இருந்து இப்படி திட்டமிட்டு அதுல இருந்து விடுபட்டு நம்ம அதை விரைவாக, இப்ப எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சு போச்சு, இருந்தாலும் வந்து எல்லாருக்கும் உள்ளாரையும் ஒரு தத்தளிப்பு இருக்கும். அதாவது இப்ப வந்து வாழ தெரிஞ்சு வாழணும்னு தெரியாம அறியாமையில இருந்த காலம் ஒன்று, இப்படிதான் வாழ வேண்டும் என்று நமக்கு குரு வழியை காட்டி விட்டார். இருப்பினும் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையில அதை 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 முழுமையாக நிறைவேற்றுவதற்கு ஒரு நிறைய ஒரு கடிவாளங்கள் என்று கூறலாம் சமுதாய அமைப்பு. அதுல வந்து நம்ம எப்படி வந்து முறைப்படுத்திக்கணும், நம்ம எங்க இருக்கிறோம், அந்த உலக சமாதான திட்டத்தை வந்து எங்க இருக்கிறோம், வாழ்கலாம். அதாவது ரொம்ப சிரமமான சூழ்நிலை யாருக்குன்னா நமக்கு தான். நார்மல் வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்க மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பழக்க வழியே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஞானிகள் இருக்காங்கல்ல, அவங்க விளக்கம் பெற்று சிறப்பா இருக்கிறாங்க. நம்ம இந்த ரெண்டுக்கும் நடுவால் இருக்கிறோம், பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையில போராடிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க கேட்டது, இப்ப நாம் எந்த நிலையில இருக்கிறோம்னா, சாமிஜி ஒவ்வொன்றையும் சாதாரணமா சொல்லிடல. அவர் வந்து இந்த உலக சமாதானம் எப்ப வரும் அப்படின்னு கேட்டபோது எப்ப சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. 1958 தான் உலக சமாதானம் ஆரம்பிச்சாங்க. 57 அணுவிஷம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதினாங்க, அதாவது சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே புத்தகம் எழுதுறாங்க. அதுல சொல்லியிருக்கிறாரு, ஒரு நாடகம் மாதிரி அது வந்து, இந்த உலக சமாதான திட்டத்தை பரவலாக மனிதர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு 50 வருஷம் ஆகும், அது நிறைவேற்றுவதற்கு அங்கிருந்து 100 வருஷம் ஆகும். அப்படி 150 வருஷம்ன்றது நான் ஏதோ ஒரு ஒரு குத்துமதிப்பா சொல்லிடல, ஆய்ந்து கண்ட உண்மை அப்படின்னு சொல்றாரு. ஸோ மகரிஷி சொன்னபடி 1958 உலக சமுதாய சேவா சங்கம் ஆரம்பிச்சு இப்ப 2008 வரைக்கும் பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க மனவளக்கலைன்னா என்னங்கிற தெரியற அளவுக்கு பரவிடுச்சு. இப்ப இனிமேல் இருந்து இந்த மாற்றம் வரும், இன்னொரு 100 வருஷம் சொன்னது, இன்னொரு 97 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 90-95 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது மாற்றம் வரும். நம்ம இன்னைக்கு ப்ரெசன்ட்ல யோசிச்சுட்டு, ஐயோ இப்படிலாம் இருக்குதே, சாமி சொன்னதெல்லாம் வந்துருமா, நம்ம இப்படி இருக்கி பிரிப்பு கட்டிட்டு வரணுமே, அவர் வந்து மனுஷனை பொதுவாக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு, குழந்தைகளை பொதுவாக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு, நாம இன்னும் குழந்தைகளுக்கு தானே வீடு கட்டிக்கிட்டு பொருள் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோமே, இப்படியே தானே எல்லாம் போய்கிட்டு இருக்கிறோம், இது எப்படி உலக சமாதானம் வரும் அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறோம் பாருங்க. இது வந்து உண்மையில வரும். நீங்க வந்து முதல்ல குரு சொல்றத முதல்ல நம்பணும். ஏன்னா குரு என்பவர் இறைநிலையினுடைய பிறகு, இறை என்னை நான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். அப்ப குரு சொல்றத முதல்ல நம்புங்க. ஏன்னா குரு சாதாரணமா சொல்லிடல. சோ எப்படி வரும் அப்படின்னா, ரெண்டு விதமா வருங்க. ஒண்ணு பாசிட்டிவா வரும், உலக சமாதானம் பாசிட்டிவா வரும் ஒண்ணு, இன்னொரு பக்கம் நெகட்டிவாவும் வரும். பாசிட்டிவா வரும்னா எப்படி, இப்ப நீங்க நாமெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் பாருங்க, இத நல்லபடியா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல, இது ஒரு பக்கம் பாசிட்டிவா உருவாக்கிட்டு வந்துகிட்டு இது ஒரு பக்கம் டெவலப் ஆயிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் இதெல்லாம் புரியாம இவங்களுக்கு வேற வேலை இல்லப்பா, ஏமா யோகாங்கிறாங்க தியானங்கிறாங்க, எங்களுக்கு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு போவோமா அப்படின்னு நினைச்சு ஒரு குரூப் நிறைய இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி வரும்னா, இப்ப இந்த கொரோனா மாதிரி வரும். இப்ப சுத்திக்கிட்டு இருந்தவங்களும் இப்ப எங்க இருக்கிறாங்க, ஒழுங்கு அடங்கி வீட்டுல இருக்கிறாங்களா, இப்ப 21 நாளுக்கே இப்படி கஷ்டம்னா, ஒரு 3 மாசம் அடங்கிருச்சுன்னு வைங்க எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. மனிதன் வந்து அமைதி நிலைக்கு போயே ஆகணும். அப்ப இயற்கை என்ன செய்யும், தன்னை தகவமைத்துக் கொள்ளும், அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். இயற்கையை மனிதன் எவ்வளவு ஸ்பாயில் பண்றானோ அதுக்கு தகுந்தாற் போல காஸ் அண்ட் எஃபெக்டா இயற்கை தன்னை சரிபடுத்திக் கொள்ளும். அதனால நாம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னாக்கோ, சாமிஜியோட கருத்துக்களை எப்படி எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், எப்படிலாம் செய்யலாம், அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கான வழி என்ன. இன்றைய காலகட்டத்துல முடியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க சொன்னீங்க குழந்தை வளர்ப்பு, குழந்தை வளர்ப்பு வந்து சாமிஜி என்ன சொல்றாங்க, சமுதாய திட்டம் கொடுத்துடணும்னு சொல்றாங்க.
அப்ப சமுதாயத்திட்ட இப்ப நம்ம பிள்ளைங்களை கொண்டு போய் விட்டுற முடியாது, இன்னைக்கு விட முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த சமுதாய கட்டமைப்பு அதுக்கான சூழல்ல இல்லை. அப்ப நாம இன்னைக்கு எப்படி வளர்க்குறோமோ அப்படியே வளர்த்துக்குவோம். ஆனா ஃபியூச்சர்ல சாமி சொல்ற மாதிரி அந்த உலக குழந்தைகள் அப்படிங்கிற நிலை வரும், நிச்சயம் வந்தே தீரும். அது 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 எப்படி வரும்லாம் கேட்காதீங்க, இயற்கை தன்னை தகவமைத்துக் கொள்ளும், அது வந்தே தீரும். நாம செய்ய வேண்டியதுலாம் என்னன்னா, நம்மால முடிஞ்ச நல்ல விஷயங்களை சமுதாயத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதோட நம்ம வேலை முடிஞ்சு வச்சு. ஏன்னா அது நாலு பேர் போய் உடற்பயிற்சி சொல்லிக் கொடுங்க, காயக்கல்பம் சொல்லிக் கொடுங்க, தியானம் சொல்லிக் கொடுங்க, நாலு பேருக்கு பொருள் உதவி செய்யுங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க உங்க அளவுல நல்லா தவம் செய்து உங்களை உணர்ந்து அந்த உயர்ந்த நிலைக்கு போறதுக்கு முயற்சி செய்வோம். ஸோ அப்படி நாம செய்யும் போது ஒரு கட்டத்துல அந்த இறை உணர்வுங்கிறது வராதனாலதான் நமக்கு இவ்வளவு கேள்விகள்லாம் வரும். இறை உணர்வுன்னு வந்துச்சா நீ அதுவானால் அதுவே சொல்லும். அந்த இறை உணர்வுங்கிறது எப்போ வரும், எப்போ வரும்லாம் தெரியாது, வரும்போது வரும். நம்ம செய்து கட்டுறது வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுல வந்து ரொம்ப வயசானவங்களுக்கு வரும், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு வரும் அப்படின்லாம் கிடையாது. யாருனாலும் யாருக்கள் யாரு வந்து கருமைய தூய்மை அடைகிறார்களோ அவர்களுக்கு வரும். மகரிஷி வந்து இந்த வாழ்க்கை வள படிகள் ஐந்துன்னு கொடுத்துருப்பாங்க. ஒண்ணு உடல் நலம், மனவளம், நட்பு நலம், கருமைய தூய்மை, பிரம்ம ஞானம் சொல்லியிருப்பாங்க. முதல் உடம்ப நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியம் வச்சுக்கணும், நம்ம மனத்தை நல்லா வச்சுக்கணும், நம்முடைய சமுதாயத்துல நட்பு நலத்தோட நம்முடைய சர்க்கவரன்ஸை நட்பு நலத்தோட வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கருமையம் தூய்மை அடையும். கருமையம் தூய்மை அடைஞ்சு ஆட்டோமேட்டிக்காக பிரம்மஞானங்கிறது நமக்கு கிடைக்கும். பிரம்மஞான விளக்கம் கிடைச்சிருச்சுன்னா இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் உள்ளுணர்வாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இப்போ நாம இன்றைய ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் மட்டும் பார்த்துக்கிட்டு ஐயோ இப்படி இருக்குதே இந்த சமுதாயம் எப்போ மாறப்போகுது அப்படின்னு யோசிக்க வேண்டியதில்லை. நம்முடைய கடமையை நாம சரியாக செய்து கொண்டே வருவோம். இயற்கை அது தன்னை சரிபடுத்தி கொண்டே வருகிறது. அது நிச்சயமாக சாமிஜி சொல்ற மாதிரி 1958 இருந்து ஒரு 150 வருஷம் கணக்கு வச்சுக்கோங்க, 2008 2108 உலக சமாதானம் நிகழ்ந்திருக்கும், ஓருலக ஆட்சி நிச்சயம் வந்திருக்கும், ஐக்கிய நாட்டு சபை உண்மையான ஐக்கிய நாட்டு சபையா இருக்கும், ஐந்து நாட்டு சபையா இருக்காது, வீட்டோ பவர் இருக்காது, உலக மக்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவி வாழக்கூடிய நிலை வந்துடும், எல்லாரோட சகோதரத்தை வந்துடும், யாருக்கும் ஒன்றும் சொந்தமா சொத்து இருக்காது. சாமிஜி சொல்ற மாதிரி 10க்கு 10 அடி வீடு, ஒரு ஒரு கணவன் மனைவிக்கு 10க்கு 10 அடி ஒரு ரூம் மட்டும்தான் இருக்கும், குழந்தைகள் புது சொத்தா மாறிடுவாங்க, சமையல் புது சமையலாக இருக்கும், விவசாயம் இயற்கையான முறையில் நடக்கும், ஒவ்வொரு மனிதனும் எழுத்து கல்வியை கற்றுக்கொள்வான், தொழில் கல்வியில வந்து விவசாயம், வீடு கட்டுதல், இயந்திரங்களை இயக்குதல், அந்த இந்த கல்வியை கற்றுக்கொள்ளுவான், ஒழுக்க பழக்க கல்வியை கத்துக்குவான், இயற்கை தத்துவ கல்வியை கற்றுக்கொள்வான். சோ ஒவ்வொரு மனிதனும் அமைதியா ஒரு உள்ளார உணர்ந்த மனிதனா இருப்பான். உலகம் முழுக்க எங்கேயும் அமைதி தான் இருக்கும், வீடு இருக்கும், தாழ்பால் இருக்கும், கூட்டு இருக்காது, திருடு எங்கிறதே இருக்காது, பொன் வந்து பொண்ணுக்கு வந்து தங்கத்துக்கு வந்து முக்கியத்துவமே இருக்காது, தங்கம் வந்து இரும்புக்கு முலாம் பூசக்கூடிய ஒரு பொருளா மாறிடும். சோ உலகம் முழுக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது, ஜாதி மத இன பேதம் இருக்காது, நான் என்ற பற்று இருக்காது, நான் என்ற அறிவு தான் இருக்குமே தெரியும், நான் என்ற பற்று இருக்காது, தான் தனதுங்கிற அகங்காரம் இருக்காது. இது எல்லாம் நிச்சயமா மாறும். நாம மகரிஷி சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரணும். மறுபடியும் சொல்றேன், ஆரம்பத்துல சொன்னதுதான், வெறும் உடற்பயிற்சி காயக்கல்பம் தியானம் அகத்தாய்வு பண்ணா மட்டும் பத்தாது. மகரி சொல்றாங்க, பொருளாதாரம், சமயம், அரசியல் என்று 3 துறைகளையும், பொருளாதாரம், மதம், அரசியல் என்ற 3 துறைகளையும் என்று அறிஞர்கள் கைப்பற்றி நிர்வகிக்கும் நாளோ அன்றே உண்மையான இன்பம் பொங்கும் நாள். மீண்டும் சொல்றேன், அரசியல், பொருளாதாரம், மதம் என்ற 3 துறைகளையும் என்று அறிஞர்கள் கைப்பற்றி நிர்வகிக்கிறார்களோ அன்றே உண்மையான இன்பம் பொங்கும் நாள் அப்படின்னு பொங்கல் வாரத்துல சாமிஜி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நாம மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க. இப்ப நான் சொன்னதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சொல்லக்கூடாது, சொன்னது அரசியல் ஆயிடும். அதனால நீங்க சிந்திச்சு பாருங்க, மாதிரி சொன்ன இந்த லாஸ்ட் சொன்னது பொருளாதாரம், அரசியல், மதம், இந்த 3 அறிஞர்கள் நிர்வகிக்கணும். அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படி யோசிங்க. அப்படி யோசிக்கும் பொழுது அறிஞர்களை வாழ்த்துவது, அப்ப அந்த உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிய உள்ளுணராய் பெறுதல் வேண்டும் என்பது வாழ்த்துவது, இது ஒரு பக்கம். இப்ப அரசியல் தலைவர்கள், மத தலைவர்கள், பொருளாதார தலைவர்கள் ஒரு உயிர் உணர்வை பெறணுங்கிறது, இன்னொரு பொண்ணு உயிருணர உள்ளுணராய் பெற்றவர்கள் அந்த தலைவர்களா மாறுங்க. இப்ப நீங்க பாரத சாரதியை உயிரினர் உள்ளுணராய் பெற்றுட்டீங்க,
நீங்க அந்த மூன்று தலைவர்ல ஒரு தலைவரா மாறுங்க, மாற்றத்தை உருவாக்குங்க. மாற்றம் நம்மில இருந்து ஆரம்பிக்கணும். இன்னும் மத்தவங்க மாறல, மத்தவங்க மாறன்னு பாக்க வேண்டாம். நான் மாறேன்னு பாருங்க. நான் அப்படித்தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் மாறிக்கிட்டு இருக்கேன், நான் மாறிக்கிட்டு இருக்கேன், நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் மம்மிங்கிற மாதிரி நான் மாறிக்கொண்டிருக்கிறேன் என்று முழுமை அடைவேன் என்பது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அது இறைநிலையின் கையில், அது குருவின் கையில் இருக்கிறது. நாம் நம்முடைய வேலையை செய்வோம், நம்முடைய பணியை செய்வோம், அன்பர் பணியை செய்வோம், இன்ப நிலை தானே வந்து எதும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. மிக்க மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த தொண்டுக்கு நல்ல அழுத்தம் கொடுத்து, அது மட்டும் இல்லாம ரொம்ப என்னை இடித்த விஷயம் வந்து, நான் கூட நான் கரெக்ட் நீங்க சொன்னது ஆரம்பத்துல சொன்னது வீழ்வேன்னு தான் சொல்லும்போது, ஐயா வீழ்வேன்னு சொல்லீங்களே ஐயா, நெகட்டிவா இருக்கீங்களே ஐயா, கொஞ்சம் அந்த வார்த்தையை மாத்தலாமே அப்படின்னு சொல்லி உங்களை ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இல்லம்மா அது பாசிட்டிவான விஷயம்தான் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா முழுக்க 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 இன்றைய ஒரே முழுவதுமே நேர்மறை சிந்தனையோட வேதாத்திரிய, அந்த முழுக்க வேதாத்திரிய தத்துவத்தோட இணைந்து ரொம்ப அற்புதமா கொடுத்துருக்கீங்க. அதுவும் அந்த உலக அமைதி ஏற்படுங்கிறதுக்கு ஒரு 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 நிமிஷம் சொன்னீங்க பாருங்க. 150 வருடம் கழித்த அதாவது 2180 வருடம் சொன்னீங்க, சொல்லி அப்ப அனைத்துமே நடக்கும், எல்லாமே நடக்கும். ஒவ்வொரு உலக ஆட்சி, ஒரே சமையல், அந்த சுவாமிஜி சொன்ன அத்தனையும் கொண்டு வந்து நல்ல அழுத்தமா இந்த காந்த களத்துல இன்றைய இந்த நல்ல நல்ல பதிவு பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா வந்து குருமகானே சொன்ன மாதிரி நாங்க எடுத்துக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ரமேஷ் ராஜா ஐயா, ரமேஷ் ராஜா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க ஐயா. ரமேஷ் ராஜா ஐயா, உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கிட்டு பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேக்குறது சொல்லுங்க சொல்லுங்க. கோயம்புத்தூர் பெரியநாயக்கம்பாளையத்திலிருந்து பேசுறேன். ரெண்டு கேள்விங்க ஐயா. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இந்த தவம் பண்ணும் போது பாத்தீங்கன்னா, முதல்ல மூச்சை கவனிக்க சொல்றாங்க, மூச்சை கவனிச்சு பண்றோம். அப்புறம் கண்டினியூ பண்ணி நம்ம பண்ணும் போது இந்த மூச்சவே மறந்த நிலையில வருது இல்லைங்களா, அந்த மாதிரி மூச்சை மறந்துடணுமா, இல்ல மூச்சையே ஞாபகத்துல வச்சிருக்கணுமா அப்படிங்கிற க்வெஸ்சன் ஐயா. மூச்சு நீங்க சொல்றது வந்து தவத்துக்கு முன்னாடி சொல்லக்கூடிய நாடி சுத்த சொல்றீங்களா, எதை சொல்றீங்க? நம்ம தவம் பண்ணும்போது, தவம் பாக்கினையே அல்லது துரியம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, முதல்ல ஆரம்பத்துல மூச்சை கவனிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அது மூச்சை கவனிச்சுங்களா, அப்படியே மூச்சை கவனிச்சு ரெகுலரா நம்ம பண்ண 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 இந்த மூச்சை மறக்கிற நிலைக்கு வரும் இல்லையா, அது மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி இருக்கணுமா, அந்த மூச்சவே கவனிச்சுட்டே இருக்கணுமா அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன். ரெண்டாவது க்வெஸ்சன் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப கொரோனா வைரஸ்னால நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்மளுடைய இப்ப நம்ம யோகால இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் பண்றோம். பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்ல நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன மெசேஜ், நீங்க இப்படி பண்ணுங்க, அதனால உங்களுக்கு இந்த மாதிரி பயப்படலாம், பயப்படாம இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன மெசேஜ் அவங்களுக்கு சொல்லணும். அது எப்படி சொல்லலாம் அப்படிங்கறது. முதல்ல நீங்க கேட்ட கேள்வி வந்து மூச்சையே கவனிக்குமான்ட்டு, எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் சொல்லி கொடுக்கலங்க. அதாவது தவம் ஆரம்பிக்கும் பொழுது மனதை ஒரு அமைதி நிலைக்கு, ஒரு நுண்ணிய நிலைக்கு கொண்டு வர்றதுக்காக நம்ம அந்த நாடி சுத்தி பண்றோம். நாடி சுத்திங்கிறது இடது மூக்கில் மெதுவாக மூச்செழுத்து, வலது மூக்கில் மெதுவாக விடுறோம், அது மாதிரி செய்யறோம் நாடி சுத்தி. அப்புறம் எங்கேயாவது நம்முடைய ஆதாரங்கள், 7 ஆதாரங்கள் உடன் இருக்கக்கூடிய 7 ஆதாரங்களுக்கு இடையில காந்த தடை தேக்கம் இருந்தால் அதை சரி செய்வதற்கு தண்டுவடை சுத்தி நம்ம செய்யறோம். அதுக்கப்புறம் என்ன தவம் செய்கிறோமோ அங்கதான் நம்ம கவனிக்கிறோங்க, மூச்செல்லாம் நம்ம கவனிக்கல. மூச்சை கவனிக்கன்னு யாருக்கு சொல்லுவாங்கன்னா, தவம் கத்துக்காதவங்க இருந்தாங்கன்னா. இப்ப தவம் குரூப் மெடிடேஷன் செய்யும் போது தவம் கத்துக்காதவங்க வந்து உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்காக தான் மூச்சை கவனிங்கன்னு சொல்றதே தவிர, நார்மலா தவம் பண்றவங்களுக்கு மூச்சை கவனிங்கன்னா சொல்றது கிடையாதுங்க. ஏன்னா மூச்சை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நீ ஆகினேனா ஆகினை குருவ மத்தியில தான் கவனிக்கிறீங்க, துரியம்னா உச்சந்தலையில கவனிக்கிறீங்க, என்ன மைய தவம் செய்யறீங்களோ அந்த மையத்தை கவனிக்கிறீங்களா, என்ன தவம் செய்கிறீர்களோ அந்த தவத்தை அது மட்டும் தான் இருக்கணுமே தவிர அங்க மூச்சுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. மூச்சு நம்ம நாடி சுத்தி பண்றது வந்து மூச்சை சமன் செய்வதற்கும் ஒரு மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வருவதற்கும் நம்ம செய்யக்கூடியது தவத்துக்கு முன்னாடி செய்யக்கூடியது தாங்க. தவம் செய்யும் போது மூச்சுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒன்லி நித்யானந்த தவம் செய்யும் பொழுதுதான் மூச்சோடு மனசை கொண்டு வாங்க. அது கூட அந்த மூச்சு எதுக்கு சொல்றாங்கன்னா, மனம் வெறுமனே டிராவல் பண்றதை விட மூச்சோடு டிராவல் பண்றது ஈஸி அப்படிங்கிறதுனாலதான் மூலாதாரத்துல இருந்து மூச்சு எழுத்துக்கொண்டே துரியம், மூச்சு விட்டுக்கொண்டே உடல் முழுவதும் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க.
சோ அந்த ஒரு தவத்தை தவிர அது கூட கடைசியா நிறைவு செய்யும் போது உடல் முழுக்க கவனிச்சு ஒரு 10 நிமிஷம் செய்யும் போது அந்த மூச்சு கிடையாது, உடல் முழுக்க அந்த காந்த ஆற்றலை தான் பாக்குறோம். சோ அதனால வந்து தவம் செய்யும் போது மூச்சை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தவத்துக்கு முன்னாடி வேணா நீங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கலாங்க, தவம் ஆரம்பிச்சாச்சுன்னா என்ன தவம் செய்யறீங்களோ அங்கதான் அதுதான் செய்யணும், சரிங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப இந்த கொரோனா இத பத்தி கேட்டீங்க, ரொம்ப சிம்பிளுங்க, இது ஒண்ணுமே கிடையாது. இத வந்து இத பார்த்து நம்ம ரொம்ப பயப்பட வேண்டியது இல்லைங்க, அதுக்காக அலட்சியமா இருக்கணும்னு சொல்லல. அதாவது இதை விட கொடுமையான நோய்கள் எல்லாம் ஏற்கனவே வந்திருக்கு. ஏதோ இது ஃபர்ஸ்ட் டைம் வந்த நோய் அப்படிங்கறத கிடையாதுங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சார்ஸ்ன்னு ஒண்ணு வந்துச்சுங்க, இதே அவ்வளவுதான், இதே சிம்டம் தான் அதுக்கும், இதை விட அது சிவியர். ஏன்னா இது ஏன் ரொம்ப பயப்படுறோம்னா இது பரவுற வேகம் அதிகமா இருக்கு. இப்ப சார்ஸ் இருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி சார்ஸ்ன்னு வந்து வந்தபோது அது பரவுற வேகம் வந்து கம்மி, ஆனா டெத் ரேட் அதிகம். நீங்க அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், டெத் ரேட் வந்து அது அதிகம். அது வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த கொரோனாவை பொறுத்தளவு பரவுற வேகம் ஜாஸ்தி, டெத் ரேட்டு அதிகம் கிடையாதுங்க. உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி இருந்துச்சுனாக்கும் ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிடுங்க. நார்மல் அவங்க ட்ரீட்மெண்ட்டு, நார்மல் ஃபீவருக்கு சளிக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதுதான் கொடுக்குறாங்க, ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிடும். அதனால ரொம்ப பயப்பட வேண்டியது இல்லை, அதை முதல் மக்கள்கிட்ட சொல்லுங்க, ரொம்ப பயப்படாதீங்க. இரண்டாவது, அதுக்காக அசால்ட்டா இருக்கக்கூடாது. இப்ப அரசாங்கம் வந்து ஒரு தனிமைப்படுத்துதல் சொல்லியிருக்காங்கன்னா இது பரவுறது, ஏன்னா இது வேகமா பரவுறதுனால பரவுறதை தடுக்கிறதுக்காக சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? பரவுறதை தடுக்கிறதுக்குன்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்ற அந்த சில விஷயங்களை பின்பற்றணும். கண்ட இடத்துல கையை வைக்காதீங்க, கண்ட இடத்துல துப்பாதீங்க. முதல் இந்த கண்ட இடத்துல துப்புறதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னாவே இது பரவாதுங்க. இது வந்து காத்துல பரவல, முத அதை முத தெளிவா புரிஞ்சுக்கணும், காத்துல பரவல. அதனால கண்ட இடத்துல துப்புறத செய்யாதீங்க, தும்பும் போது கர்ச்சி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே போதுங்க. இது வித்தின் ஒரு 10 டேஸ் 15 டேஸ்ல இதெல்லாம் அப்படியே சால்வ் ஆயிடும். இது இந்த பரவுற வேகம் அதிகமா இருக்கிறதுனாலதான் இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் அரசாங்கத்துல உலக அளவுல கொண்டு வந்திருக்காங்களே தவிர மற்றபடி இதை பார்த்து பயப்பட வேண்டியது இல்லை. எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது என்னன்னா, பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்துக்கோங்க, முதல் பயப்படாதீங்க. இப்ப பாருங்க, இந்த ரெண்டு நாள் நியூஸ் பார்க்கும் பொழுது இந்த தனிமைப்படுத்துதலை தாங்க முடியாம சூசைட் பண்ணிக்கிறாங்கிறதெல்லாம் செய்தி வருது. அதில் மாதிரி நெகட்டிவ் கருத்துக்கள் எல்லாம் வந்து பரப்புறதுக்கு பதிலா நல்ல இந்த மாதிரி ஆன்மீக இணைப்புகள்லாம் அவங்கள ஜாயின் பண்ண சொல்லுங்க, அவங்க நல்ல கருத்துக்களை கேட்கட்டும், நேரத்தை புரோஜனமா செலவழிக்க முடியும், குடும்பத்தோட செலவழிக்க முடியும். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். முக்கியமா என்னன்னா பயப்பட வேண்டாம்னு சொல்லுங்க. இது வந்து ஒன்றும் பெரிய உயிர் போற விஷயம் கிடையாதுங்க. உயிர் போற விஷயமான்னு நினைச்சு பயப்பட வேண்டாம். உடல் ஆரோக்கியமா இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் இது ஒன்றும் பண்ணிடாது. நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள், உடற்பயிற்சி செய்யறது, நம்முடைய காயக்கல்பம், தியானம் செய்யறது, பிளஸ் வந்து நல்ல ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்றது. நான் ஜென்ரலா சொல்றது உண்டு, இது கூட சிலர் மாற்று கருத்து கூட இருக்கலாம், பட் நான் அனுபவிச்சதுல சொல்றேன், தினமும் உங்களுடைய உணவுல பூண்டு, மிளகு, சீரகம் இதை சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நீங்க வதக்கி சாப்பிடலாம், மிளகு வந்து வெறுமனையே கூட சாப்பிடலாம், மிளகு பூண்டு சீரகம் சேர்த்த ரசம் வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நிலவேம்பு குடிநீர் குடிக்கலாம், அது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். ஸோ இந்த நோய் வந்து பெரிய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னாவே போதுங்க, அதுக்கு தேவையான விஷயங்களை பின்பற்ற சொல்லலாம், நாமளும் பின்பற்றலாம். வேற ரொம்ப இதை பத்தி ரொம்ப ஒரி பண்ண வேண்டிய, ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை. பட் அதே நேரத்துல அலட்சியப்படுத்தியும் விட்டுறக்கூடாது, ஏன்னா பரவுற வேகம் அதிகமா இருக்கிறதுனால அலட்சியப்படுத்தியும் நம்ம விட்டுறக்கூடாது. இப்ப எல்லாருக்கூடிய கவலை என்னன்னாங்க, இந்த நோயை வந்து நிறைய பரவிருச்சுன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பிளேஸ் இல்லை, நம்மகிட்ட கருவிகள் இல்லை, அதுதான் இப்ப கவலையை தவிர. அந்த நோய் வந்து இதை விட கொடூரமான நோய்கள்லாம் ஏற்கனவே வந்திருக்குதுங்க, காலரா, போலியோ, அம்மெல்லாம் வந்து எவ்வளவு பேர் கண்ணு வாய் போனவங்கள நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால இது வந்து பெரிய கொடூரம்னு நினைச்சு பயப்பட வேண்டியதில்லை, அலட்சியமாகவும் இருக்க வேண்டியதில்லை. எச்சரிக்கையா இருப்போம், நல்ல உடற்பயிற்சி செய்வோம், நல்ல உணவு பழக்க வழக்கங்களை வைத்துக் கொள்ளுவோம். நிச்சயமாக வந்து இன்னும் ஒரு 2 வாரத்துக்குள்ளார இதெல்லாம் சரியாயிடுங்க, ஒன்றும் கவலை வேண்டாம். பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, நல்லா வாழ்த்துங்க, எல்லாமே சரியாகும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க, ரொம்ப சிறப்பா சொல்லுங்க. ஐயா, எதனா கேள்வி இருக்கா ரமேஷ் ராஜ் ஐயா? பேச வந்து நல்லது, நல்லது. வாழ்க வளமுடன்.
ஐயா நீங்க சொன்னீங்க இது எல்லாருக்கும் கொண்டு சேருங்க, அதாவது முதல்ல நடுவுல பேசும்போது சொன்னீங்க நம்ம வந்து இது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம்யா, ரெக்கார்ட் பண்ணிட்டு யூடியூப்ல வீடியோ கன்வெர்ட் பண்ணி யூடியூப்ல போடுவோம். சாரல் வேதாத்திரி சாரல் யூடியூப் சேனல் இருக்கு, அதுல போட்டுறோம், எல்லாருக்கும் போய் சேரும். நல்ல ஒரு நேர்மறை சிந்தனைகளா கொடுத்துட்டு வரீங்க, நல்ல ஒரு பாசிட்டிவா மோட்டிவேஷனா கொடுத்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் போகும்யா. ஜெயந்தி நங்கநல்லூர் அம்மா நீங்க அன்மியூட் பண்ணுங்கம்மா, வாழ்க வளமுடன் பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம் சொல்லுங்கம்மா, கேளுங்கம்மா. வாழ்க வளம். ஐயா வாழ்க வளமுடன், எப்படி இருக்கீங்க? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, நல்லா இருக்கிறோம்மா. வாழ்க வளமுடன், கேளுங்கம்மா. ஐயா எனக்கு கேள்விகள் ஒன்றும் இல்லை, ஆனா ஒரு நான் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தது இந்த மெடிடேஷன், நமக்கு நான் இல்லை ஐயர்ல நேத்திக்கு பண்ணேன், பட் நமக்கு எனக்கு தோணுச்சு நேத்திக்கு. இப்ப நேத்திக்கே உங்களோடதெல்லாம் அந்த வேதாத்திர குரூப்ல பாத்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப வந்து நீங்க ஒரு தடவை தவ தத்துவ விளக்கத்துல கேட்டீங்க, அந்த எத்தனை பேர் உலக சமாதான திட்டம் புக்க படிச்சிருக்கீங்கன்னு ஒரு தடவை கேள்வி கேட்டீங்க, அது யாருமே கை தூக்கல. ஆனா இப்ப நான் வந்து இந்த டைம் அதுக்கு நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க, அந்த புக்கை எடுத்துட்டு. நிஜமா நானும் அன்னைக்கு ஃபுல்லா படிக்கலதான், இப்ப வந்து மகர்ஷி புக் எல்லாம் அங்க படிச்சிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி இந்த கொரோனா வைரஸ்னால இந்த நமக்கு கிடைக்கிற கேப் வந்து தத்துவங்கள் எத்தனையோ பேர் பேராசிரியர் துணை பேராசிரியர் இருந்தும் மகர்ஷி புக்ஸை வாங்கி வச்சிருக்கமே வழியா நாங்களால படிக்கிறது இல்லை. ஆனா இன்னைக்கு இது நல்ல ஒரு ஒரு சந்தர்ப்பமா எங்களுக்கு கிடைச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. உங்களுடைய ஸ்பீச் ஆரம்பத்திலிருந்து கேட்டுருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். ஐயா சுந்தரம் ஐயா ஹேண்ட்ரேஜ் பண்ணிருக்கீங்க, உங்களை அறிமுகப்படுத்திட்டு பேசுறீங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சுந்தரம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் பேசுறீங்க ஐயா. வாழ்க வளமுடன் சொல்லுங்க ஐயா. உங்க ஸ்பீச் வந்து நான் கேட்கல, அது வந்து சில காரணங்களால் லேட் ஆயிட்டு. ஆனா உங்கள்கிட்ட நீங்க சொன்ன மாதிரி நம்ம இளைஞர்கள் வந்து இப்ப வந்து எல்லாத்துக்குமே குறிப்பா வந்து மனநல கலைஞர் வந்து நம்ம எல்லாம் இப்ப பிஸியா தான் இருக்கும், உண்மையிலே பாத்தீங்கன்னா பிஸியா தான் இருக்கும். இந்த மாதிரி தொடர் நிகழ்ச்சிகள், தொடர் சிந்தனை, நமக்கு வந்து இந்த இந்த பத்தி கொரோனாவை பத்தி எந்த ஒரு பாதிப்புமே இல்லாம இயல்பா தான் இருந்துட்டு இருக்கோம், அதுல ஒரு எந்த ஒரு சந்தேகமும் இல்லையா. ஆனாலும் இன்னும் அந்த வளர நம்ம மனநலக்கள் இன்னும் வளர்றதுக்கான ஒரு இந்த சூழ்நிலை வந்து ஒரு வாய்ப்பு. நம்ம அமைப்பிலே பாருங்க, நிறைய பேர் இயங்காமையும் இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ஒரு தூண்டுதலா இருக்கு அப்படிங்கிறத என்னுடைய உணர்வு. உங்களை கேள்வியை கேளுங்கய்யா. கேள்வி இல்லையா உங்கள்ட்ட? கேள்வி எனக்கு கேள்வி இல்லையா. வாழ்க வளம். சரி, வாழ்க வளம். வாழ்க வளம். ஜஸ்ட் உங்களை இது பண்ணி உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அதனால ஜஸ்ட் ஒரு உங்கள்ட்ட நன்றி. நன்றி சுந்தரம் ஐயா. வாழ்க வளமுடன். சரவணன் கருணாகரன் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறாங்க, பேசலாம் ஐயா. வாழ்க வளம் ஐயா. ஐயா வாழ்க வளம். கருணாகரன் மூர்த்தி சிங்கப்பூர். வாழ்க வளம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்பவும் போல உங்களுடைய உரை வந்து பிராக்டிக்கலாவும் மோட்டிவேட்டிங் அண்ட் டைரக்ட் டு தி பாயிண்டா நல்ல டெலிவரி இருந்தது. நன்றிங்க. நன்றிங்க. இப்போ நீங்க புதிய பொறுப்பேற்றிருக்கீங்க, அது சம்பந்தமா ஒரு கேள்வி. சொல்லுங்க. இப்ப நிறைய இப்ப ஆசிரியர்கள், இறைநிலை உணர்ந்த ஆசிரியர்கள் கூட பொறுப்பாசிரியர்கள்லாம் ஒரு அறக்கட்டளை, ஒரு தவமையம் அல்லது அந்த மாதிரி கன்ஃபைன்ட்ல தான் சர்வீஸ் பண்ற அந்த போக்கு இருக்கு ஜென்ரலாவே. நம்ம மகரிஷி மாதிரி உலக அளவுல திங்கிங் அதெல்லாம் எப்படி வந்து டெவலப் பண்ணலாம், ஸ்மார்ட் இணக்கிறது மூலமா அதுக்கு ஏதாவது சில திட்டங்கள்ல போட்டு மக்களுடைய அதாவது சர்வீஸ்ல இருக்கிறவங்களை இன்னும் மேம்படுத்தி பரந்த நோக்கத்தோட எந்த ஒரு தங்கு தடையின்றி நம்ம ஆசிரியர்ங்கிறவரு பொது சொத்துங்க அவரு. அவர் வந்து எந்த அறக்கட்டளையிலயும் எந்த தவ மையத்திலயும் போய் சர்வீஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு அறக்கட்டளையில பதிவு செய்து போங்கன்னு சொல்றது என்னன்னா ஒரு ரெக்கார்டுக்காக தான். அவர் வந்து இந்த அறக்கட்டளையில பக்கத்துல இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டுக்காக, அந்த பகுதியில ஏதாவது சேவைக்கு தேவைப்பட்டா கூப்பிட்டுக்கிறதுக்காக நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. ஸோ ஒரு ஒரு அருளிங்கிறவர், ஒரு துணை பேராசிரியர்ங்கிறவர், ஒரு பேராசிரியருங்கிறவரு உலகத்துல எல்லா மன்றங்கள்லையும் போய் சேவை செய்வதற்கு தகுதியானவர்.
அவங்க வந்து எல்லை கட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, நாம வந்த நோக்கம் தன்முனைப்பு நீங்க வந்தோம், இந்த சாமிஜியோட குருவனக்கு தவியில் இருக்கும், தன்முனைப்பு நீங்க குருவேண்டி தவமாற்றும் சாதனையால் உயரும் போது நன்முனைப்பா மறுத்துண்டால் பயன் காண்பார்கள், நாதலுக்க பெருமையோடு போற்றுவார்கள், உன் முனைப்பு நிலவு ஒளி ரவியால் போல் என்று உயர் குருவின் ஒளியே என்று உணர்ந்து அடங்கு அப்படின்னு சாமி சொல்லியிருப்பாங்க. என் ஒளியே சிறந்தது இனி ரவி ஒளி ஏன் எனக்கு என்று நிலவு என்ன இருளே மிஞ்சும். இந்த கவியை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒவ்வொரு அறக்கட்டளையில இருக்கிறவங்களும் ஒவ்வொரு தவமயத்துல இருக்கிறவங்களும் இது என்னோட அறக்கட்டளைங்கிறத மறந்துடுவாங்க. நிறைய பேர் எங்க அறக்கட்டளையில அம்பாங்க, எங்க தவமயத்துல அம்பாங்க, நம்மன்னு சொல்லி பழக மாட்டாங்க. நம்ம அறக்கட்டளை நம்ம தவமையம் அப்படின்னு பேச மாட்டாங்க. நீங்க நிறைய பேர் பாருங்க அப்படிதான் பேசுவாங்க. காரணம் என்ன, எல்லை கட்டி கொள்றது. ஸோ எல்லை கட்டக்கூடாதுங்க. இது என்னோடையது என்ற எதுவுமே கிடையாது. எது என்னோடது, எது என்னோடதுன்னு எதுவுமே கிடையாது. எதை நீ கொண்டு வந்தாய் கொண்டு செல்வதற்கு எதுவுமே என்னோடது கிடையாது. எல்லாம் வந்து இருந்தது இருக்கிறது இருக்கும். நாம என்ன செய்ய போறோம், நாம இருந்தோம் இருக்கிறோம் இறந்த பிறகு இருக்க தான் போறோம். நாம ஆன்மா அழிவதில்லைன்னு சொல்றாங்க இல்லையா, ஆன்மா அன்பு அந்த பதிவுகள் அழிவது கிடையாது, அது தொடர்ந்து கொண்டிருக்கோம், யார் மூலமாக தொடர்ந்து கொண்டிருக்கோம். அப்ப இந்த உயிர் உணர்வு உணராததுனாலதான் இந்த எல்லை கட்டிய உணர்வு வருது. இதெல்லாம் என்னன்னா சும்மா, அதாவது முன்னாடி ஏதோ ஒரு சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம், இப்ப வேதாத்திரி சாமி கும்பிடுறோங்கிற மாதிரி அப்படித்தான் மனநிலை இருக்கிறவங்களை அப்படி இருந்தா அப்படித்தான் இருக்குங்க. அதை மாறணும். நான் வந்து உலகத்துக்கு பொதுவானவன். சாமிஜி என்ன சொன்னா, உலக நல தொண்டன். அவர் வந்து ஒரு கூடுவாஞ்சேரி தொண்டன் சொல்லல, மெட்ராஸ் தொண்டன் சொல்லல, தமிழ்நாட்டு தொண்டன் தொண்டன் சொல்லல, இந்தியா தொண்டன் சொல்லல, உலக நல தொண்டன். அப்போ ஒவ்வொருத்தரும் அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றது எப்படி இருக்கணும், உலக நல தொண்டனா இருக்கணும். அப்ப நான் எல்லாருக்கும் பொதுவானவன் நினைக்கணும். இப்போ ஒவ்வொரு அறக்கட்டளை இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நிர்வாகிகள் நாம் எல்லாருக்கும் பொதுவானவங்க, நாம நல்லா சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நீங்க கேட்டிருக்கிற கேள்வி வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது வந்து என்னன்னா, எது தடுக்குதுன்னா அவங்ககிட்ட இருக்கிற ஈகோ. அந்த தன்முனைப்பு நீங்க வந்துட்டு இங்க வந்துட்டு தன்முனைப்பை வளர்த்துக்கிறோம். எங்க தன்முனைப்பை ஒழிக்க வந்த இடத்துல தன்முனைப்பை வளர்த்துக்கிட்டோம்னா பாவ பதிவை போக்க வந்த இடத்துல பாவ பதிவை சேர்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ இதை வந்து நம்ம ஆசிரியர் பெருமக்கள் அறக்கட்டளை நிர்வாகத்துல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தட்ட சொல்லுங்க, நம்ம வந்த வேலை இதுப்பா, பழிச்சையில போக்க வந்திருக்கிறோம், இங்க வந்து பெருக்காதீங்க, இங்க வந்து புறம் கூறாதீங்க, இங்க வந்து வஞ்சம் வைக்காதீங்க, இங்க வந்து மத்தவங்களை புற பேசாதீங்க அப்படின்னு சொல்லணும். சாமி சொல்றாங்க இல்லையா, குற்றம் காணும் குறையுடையவர்கள்ங்கிற, மற்றவங்களை பத்தி குறை பேசுறதே வச்சுட்டு இருக்கிறவங்க தான் குறை இருக்கிறவங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம மாதிரி இருக்கக்கூடியவங்க மக்கள்கிட்ட சொல்லி, நம்மளுடைய அறக்கட்டளையில இருக்கிறவங்க தவமயத்துல இருக்கிறவங்க பொறுப்பாளர்கள் ஆசிரியர்கள சொல்லி, நம்மளாம் பொதுவானவங்க, இப்ப நம்ம உலகத்துக்கே உழைக்க வேண்டியவங்க, இந்த மாதிரி எல்லை கட்டாதீங்க, ஏன் பண்றோம் ஓ பண்றோம்னு எல்லை கட்டாதீங்க, எல்லாம் நம்மதுன்னு பேசி பழகுங்க, எல்லாம் உலக சமுதாயம் உலகம் முழுக்க சிந்தனை பண்ணுங்க அப்படின்னு நாம கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணணும். ஒரு ஸ்மார்ட் அப்படிங்கிற அளவுல இதை நாம ஸ்மார்ட் இயக்குநரகத்துல ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. ஆசிரியர்கள் முறை அனைவருக்கும் பொதுவானவர்கள்ங்கிறத தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. இந்த எல்லை கட்டிய எண்ணத்தை மாற்றி நாம் மன விரிவு பெற்று வாழுவதற்கு தொண்டு செய்வதற்கு நம்ம முயற்சி செய்யணும். நீங்களும் உங்களால முடிந்த உதவி முயற்சி செய்யுங்க. நானும் என்னால முடிந்த முயற்சி செய்யறேன். இப்ப ஆசிரியர்களுக்கெல்லாம் நிறைய ட்ரைனிங் கொடுக்க வேண்டி இருக்குது. இன்னைக்கு நம்ம ஏற்கனவே அந்த தொண்டர் படைன்னு சொல்லும் போது நம்ம தொண்டர்படை உயிர் உணர்ந்தவர்களா இருக்கணும், அந்த உயிரறிவு பெற்றவர்களா இருக்கணும், அந்த ஈகோ இல்லாதவங்களா இருக்கணும். அப்படி ஒரு ஆசிரியர் தொண்டர்படையை நம்ம உருவாக்கணும். இன்னைக்கு வந்து நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க, தொண்டு செய்யக்கூடியவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கிறாங்க. ஸோ அதை மாற்றி நிறைய பேர் தொண்டுக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யணும். மறுபடியும் சொல்றேன், எதையும் எதிர்பாராம தொண்டு செய்வதற்கு. ஸோ அதனால நீங்க அங்க நல்லா செய்துகிட்டு இருக்கிறீங்க சிங்கப்பூர்ல, எல்லா அறக்கட்டளையெல்லாம் இணைந்து செய்வதற்கு முயற்சி செய்யுங்க. சுப்ரீமோ விஎம்ஸ்கையும் இணைந்து செய்யறதுக்கு வாய்ப்பு மிக அதிகம் இருக்கு. நீங்க எல்லாம் முயற்சி செஞ்சு அது முடியும். இணைந்து செய்தோம்னா நம்மளால முடியாது எதுவுமே இல்லை. முயற்சி செய்வோம். இறையர்களும் குருவர்களும் துணை இருக்கட்டும். வாழ்க வளமுடன். வேற கேள்வி சொல்லலாம். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா சொன்னீங்கய்யா, தன்முனைப்பு நீங்கி தன்னலம் கருதாத தொண்டு செய்யணும், அதுதான் உண்மையான தொண்டு, அதுவே உயர் புகழை தேடுத்துரும், அதுவே குரு வழி. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அந்த இடத்துல நான் தான் செய்யறேன்ட்டு அது எண்ணம் வந்துருச்சுன்னா அது தொண்டு கிடையாதுங்க. புகழை நோக்கி செய்வது வந்து தொண்டு கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரவி அந்த ஐயா ஹேண்ட்ரிஸ் பண்ணிருக்கீங்க, உங்களை அட்மிட் பண்ணுங்க.
அவரு கர்ணாகரன் மூர்த்திக்கு ஓகே பதில் கிடைச்சிருச்சுங்களா உங்களுக்கு? ஐயா கர்ணாகரன் மூர்த்தி ஐயா கிடைச்சிருச்சுங்க, கிடைச்சிச்சு. எல்லாருக்கும் கொஞ்சம் தெளிவடையதுக்கு கேள்வி கேட்டேன், பதிவு பண்ணிருக்க. அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் பதிவு, உங்க மூலமா கேட்டு பதிவு பண்ணிருக்காரு. நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். ஐயா சொல்லுங்க ஐயா, ரவி ஐயா உங்களை அறிமுகப்படுத்திக்கோப்பியா. ஐயா வாழ்கலாம், என் பேர் ரவி, ஒசூர்ல இருந்து பேசுறேன். ஐயா நேத்து வேதாத்ரி வேள்வி தினம் முடிஞ்சது, வீட்டுல நானும் ஒய்ஃபும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தப்போ ஒய்ஃப் இன்னும் கொஞ்ச நாள் மகிழ்ச்சி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி எமோஷன் ஆயிட்டாங்க. நானும் ஏதோ சொல்லி பார்த்தேன், இருந்தாலும் எனக்குமே அந்த உணர்வு இருக்கு. இருந்தாலும் நானும் அதை வெளிக்காமிச்சுக்காம இருக்கேன், ஆனா அதுக்கு அது ஒரு குறையாவே மனசுல இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவதுங்க உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு கூட தோணும், சாமிஜி வந்து வளர்ற நல்ல வளர்ச்சி இருக்கிற காலத்துல மகர்ஷி ஸ்தூலமா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஒரு குருவோட இருப்புங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஒரு பிளஸ் தானே அப்படின்னு எனக்கும் எண்ணம் பண்ணுங்க. ஆனா குரு இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டியது இல்லை. குரு வந்து முன்னாடி ஸ்தூலமா ஒரு உடல்ல இருந்தாரு, இப்ப சூட்சுமமா நம்ம எல்லாருக்குள்ள இருக்கிறார். யாரெல்லாம் வேதாத்திரி மகர்ஷியை பற்றி சிந்திக்கிறாங்களோ அவங்ககிட்டலாம் வேதாத்திரி இருக்கிறார். மகர்ஷி வந்து மகான்களுடைய அந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் உயிர் நிலையை சொல்லும் பொழுது, மகான்களுடைய நிலையை சொல்லும் போது சாயூட்ச நிலையும்பாங்க. சாயூட்சியம்னா சுத்தவெளி. சுத்தவெளி எங்க இருக்குன்னா எல்லா இடத்துலயும் இருக்கு, சுத்தவெளி இல்லாத இடமே இல்லை. அப்ப குருவினுடைய ஆற்றல் எங்க இருக்குன்னா அவர் ஆற்றல் இல்லாத இடமே இல்லை. அப்ப குருவை பற்றி நினைத்தால் அந்த குரு ஆற்றல் நமக்குள்ளார இருக்குதுங்க. அப்ப குரு வந்து ஏதோ இறந்துட்டாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். சில பேர் சொல்லுவாங்க குரு வாழ்க குருவே துணைன்னு சொல்றத மாத்தி கூட சொல்லுவாங்க, குரு வாழ் அவர் தான் இறந்துட்டாரு ஏன் வாழ்கன்னு சொல்லணும். அப்படி எல்லாம் கிடையாதுங்க, அவர் இறக்க கிடையாது. குரு என்பவருக்கு மரணம் இல்லை, மரணம் அற்றவர்கள் அவங்க. ஏசு லைவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஜீசஸ் லைவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஏசு ஜீவிக்கிறார்னு. ஏசு மட்டும் இல்ல, மகான்கள் அனைவரும் ஜீவிக்கிறார்கள். சோ இப்ப சாமிஜியுடைய ஆற்றல் நமக்குள்ள இருக்கு. நீங்க மகர்ஷியை பற்றி இப்ப நினைச்சீங்கன்னா மகர்ஷி உங்ககிட்ட இருக்கிறார். யாரெல்லாம் மகர்ஷியுடைய எண்ணத்தை சேவையை செய்கிறார்களோ அவர்களுக்குள்ளெல்லாம் மகர்ஷி ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபில் ஆயிடுவார். அதான் ஒரு கவி சாமி சொல்லுவாங்க, எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் உடலினிலும் உயிரினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்புக்க நியதியாகும். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும், மதிச்சா மட்டும் பத்தாதுங்க, மதித்து அவர் வழியில் நடந்தா, மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். அப்ப குரு இறந்துட்டாருன்னு தயவு செய்து நினைக்காதீங்க, குரு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் குரு தொண்டு செய்கிறார்களோ அவங்ககிட்டெல்லாம் குரு இருக்கிறார். அதை மனசுல வச்சுக்கோங்க. குரு என்பவர் ஒரு உடல் அல்ல, அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. குரு என்பவர் ஒரு உடல் அல்ல. என்னை நான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தார். இறைவனே தான் குருவா வந்திருக்கிறார் நமக்கு. இததான் வந்து வேதத்துல சொல்றாங்க, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மி ஸ்ரீ குருவே நமக. அப்ப குருவே தான் எல்லாமுமாக வந்திருக்கிறார், இறைவனே தான் குருவா வந்திருக்கிறார். என்னை நான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். அப்ப இறைவனுக்கு அழிவில்லை, அது மாதிரி குருவுக்கும் அழிவில்லை. குரு மரணிக்கவில்லை, குரு இறக்கவில்லை. குரு நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அந்த கலக்கம் வேண்டியது இல்லைங்க. குரு நம்மகிட்ட தாங்க இருக்காரு, குரு மறையவில்லை. வேதாத்திரி மகர்ஷி நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அதை புரிஞ்சுக்கோங்க. வருத்தத்தை விடுங்க, நல்லா சந்தோஷமா தொண்டாட்டுங்க. குரு நம்மோட இருக்கிறாருங்கிற சந்தோஷமா தொண்டாட்டுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க, வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. சாமிஜியோட எண்ணங்களை நம்முள் ஊடுருவி நமக்குள் எண்ணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ரொம்ப சிறப்புங்க, வாழ்க வளமுடன். ஐயா சந்தான, அது என்ன பேருக்கு, சந்தான பொத்தையம் அப்படின்னு போட்டிருக்கீங்க ஐயா. வாழ்க வளமுடன். என்னோட இந்த சூழ்நிலையில ஒரு எண்ணம் வந்தது. இப்ப ஆரம்ப கட்டத்துல தவம் பண்றவங்களுக்கு அந்த பதிவுகள் வந்து நம்ம ரொம்ப தியான நிலையில போகும்போது உள்ள இருக்கிற கலங்கங்கள் வெளியில வரும்போது ஒரு கலங்கின ஒரு பாத்திரத்துல இருக்கிறதெல்லாம் வெளியில போற மாதிரி தண்ணி அந்த இறைநிலை உள்ள வரும்போது அது வெளியில போகும்போது சில
சங்கடங்கள் நம்மளுக்கு அந்த பதிவுகளோட வெளிப்பாடு வெளியில வர மாதிரி இந்த இந்த சூழ்நிலையை வந்து ஒரு பாசிட்டிவா திங்க் பண்ணும்போது எல்லா உலகத்துல இருக்கிற நம்ம மனவளக்கலை அன்பர்கள் எல்லாரோட பாசிட்டிவ் அந்த தியான உணர்வு வந்து ஜாஸ்தி அதிகமாறதுனால அவங்களோட அந்த எண்ண அலையினால சமுதாய வினை கொஞ்சம் வெளியில் பட்டிருக்கோ, அது வந்து அந்த அந்த அளவுக்கு அதை பாசிட்டிவா எடுத்துட்டு இதுல இருந்து இன்னும் அதை எப்படி பாசிட்டிவ் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு தோணுச்சு. ஸோ அது மாதிரி இப்ப இதை வந்து நெகட்டிவா திங்க் பண்ணாம பாசிட்டிவா எல்லாரும் நிறைய தியானம் பண்ற மனவளக்கலை அன்பர்களோ இல்ல இறைநிலை உணர்வுபட்ட அன்பர்கள் அதிகமானதுனால அவங்க சமுதாய கலங்கங்கள் வெளியில வருது அப்படிங்கிற ஒரு உணர்வா இதை எடுத்துக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் கரெக்டானதா ஒண்ணு, அதை வந்து பாசிட்டிவா இன்னும் கொண்டு போய் இதை நல்ல நிலைமைக்கு இன்னும் உலக அமை தனிமத மனித அமைதி உலக அமைதி கொண்டு போறதுக்கு ஒவ்வொருவரும் எப்படி சங்கல்பம் அந்த எண்ணத்தை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கறதையும் நீங்க விளக்கணும். ஒண்ணுல்லங்க, மகரிஷி சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுங்க, புதுசா ஒண்ணுமே ஒண்ணும் கிடையாதுங்க. மகரிஷி இப்ப தவம் பண்ணும்போது எண்ணங்கள் வருது, தேவையற்ற இதெல்லாம் வருதுன்னா உள்ள இருக்கிறது வருது, உள்ள இருக்கிறது தான் வருது. அது நம்ம அது சங்கல்பம் எடுத்து இப்ப நான் தவம் பண்றேன், தவம் பண்ணும்போது எனக்கு இந்த சிந்தனை தேவையில்லைன்னு கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொண்டு வந்து நம்ம தவத்துல நிலைக்கலாம். சமுதாய தாக்கமும் நமக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணும் தான், அதனாலதான் வந்து சமுதாயத்துக்கு நம்ம சேவை செய்யணும்னு சாமி சொல்றாங்க. அதனால நம்ம ரொம்ப அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போ நமக்கு நீங்க சொன்ன மாதிரி நமக்கு கிடைத்த வாய்ப்பாக இதை எடுத்துக்கொண்டு நாம முதல்ல நம்மளை மாற்றிக்கொள்வோம். தன்மாற்றம் அப்படிங்கிறத மகரிஷி எப்பயும் சொல்றது, பிறரை மாற்றுறதில்ல தன்மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இன்ஃபர்மேஷனாக நீங்க நிறைய விஷயம் நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம், அதை ப்ராக்டிஸ் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கான வாய்ப்பு இந்த பிரேக் நமக்கு. ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் ஆகும்போது டிரான்ஸ்ஃபர்மேஷன் தன்மாற்றங்கிறது தானாக வரும். ஸோ அந்த வகையில் இப்போ சாமிஜி நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயங்களை மேக்ஸிமம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டைம் ஒதுக்குங்க. இப்போ வந்து மௌனம் இருங்க, முக்கியமாக வந்து இப்போ ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து மௌனம் இருக்க முயற்சி செய்யுங்க. வீட்டிலேயே சாமிஜியோட ஸ்பீச் கேளுங்க, தவம் போட்டு தவம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஐந்து முறை தவம் பண்ணுங்க, ஒரு ஐந்து சிந்தனை விருந்து கேளுங்க, மௌனத்திலேயே இருந்து பாருங்க. மௌனத்தில் உட்காந்து உள்ளுக்குள்ளார உங்களுக்குள்ளார நீங்கள் போய் பாருங்க, நீங்கள் டிராவல் பண்ணுங்க, இன்னர் டிராவல் பண்ணுங்க. அப்படியே மனதை எதையுமே நினைக்காம இருக்கிறதுக்கு அப்படியே முயற்சி செய்யுங்க. நினைக்காம இருக்கிறதுக்குன்னா வந்தா நினைச்சுக்கோங்க, எண்ணம் வந்தா ஆராய்ச்சி செய்யுங்க, ஆசை வந்தா சீரமைங்க, சினம் வந்தா அதை எப்படி தவிர்க்கிறது யோசனை பண்ணுங்க. ஆனால் அது முடிவில் எங்க வரும், மௌனத்துல வந்து முடிக்கும். அந்த இயல்பான மௌனத்துக்கு இருக்கிறத முயற்சி செய்யுங்க. ஸோ இது எல்லாம் முதல்ல வந்து நம்மளை மேம்படுத்தும். அந்த நாம முழு மௌனம் மகா மௌனம்ங்கிறது நமக்கு சாத்தியப்படும் பொழுது அந்த இறை உணர்வுங்கிறது நம்ம சாத்தியப்படும். அந்த இறை உணர்வு சாத்தியப்பட்டுருச்சுன்னா நம்முடைய எண்ணத்தின் ஆற்றல் இறை சக்தியா மாறிடும். அந்த இறை சக்தியா மாறிடுச்சுனாக்கும் அந்த தாக்கம் வந்து மற்றவங்களை நல்ல நல்ல பாசிட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால நாம மற்றவங்க எப்படி இருக்காங்கிறதெல்லாம் யோசிக்காம மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிற உயர்ந்த எண்ணத்தோடு நான் நல்லா மாறணும், நான் என்ன சரி பண்ணிக்கிடணும், என்னுடைய கலங்கங்களை நான் போக்கிக்கணும், என்னுடைய உடம்பை நான் ஆரோக்கியம் பார்த்துக்கணும், என் மனசை நான் வளமாக வச்சுக்கணும், நான் தேவையற்ற எண்ணங்கள் எனக்கு வரக்கூடாது அப்படிங்கிற அளவில் நம்மை நாம மாற்றிக்கொள்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக நம்ம பயன்படுத்திக் கொள்வோம். வாழ்வளம், வாழ்வளம். நன்றி, நன்றி. மிக சிறப்பு ஹானர் ஃபையே பேர் வருது, ஹேண்ட்ரைஸ் பண்ணிருக்கீங்க. வாழ்க வளமுடன். உங்களை அன்மியூட் பண்ணுறப்ப அட்மிட் ஆகல, நீங்களே கொஞ்சம் அட்மிட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். ஹானர் ஃபைவே எஸ்எல் பாரமன், அது எனக்கு புரியல. சரி, கோமதி சேகர் சொல்லுங்க. வாழ்க வளமுடன். தினமும் அஞ்சு மணிக்கு மெடிடேஷன் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, நடத்துறீங்க. அதே போல உடற்பயிற்சிக்கு கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கம்மா. ஹலோ, வாழ்க வளமுடன். நம்ம உடற்பயிற்சி வந்து உடற்பயிற்சிக்கு நம்ம வந்து உடற்பயிற்சி எல்லாம் எடுத்து இப்போ ஆன்லைன்ல நம்ம நடத்த முடியாது. நம்ம மன்றங்கள்ல சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து வீட்டுல நம்மளே தான் செய்யணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஆன்லைன்ல சாரல்லையும் நம்ம யூடியூப்லயும் போட்டிருக்கோம், நம்ம அபிஷியல் இது டபிள்யூசிஎஸ்டு ஸ்கையோகா எல்லாத்துலயுமே இருக்கு உடற்பயிற்சி. ஸோ அது வீடியோ ஆன் பண்ணிட்டு அவங்களோட இணைந்து நீங்க செய்யலாம். உடற்பயிற்சி எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம்ல செய்வாங்கம்மா, நம்ம அது எப்படின்னு தெரியல எனக்கு. இந்த இதெல்லாம் வந்து முயற்சி பண்ணலாமா? தவம் எதுக்கு பண்றோம்னா கூட்டு தவம். நம்ம வந்து ஐயா சொன்னாங்க ஆன்லைன்ல எப்படி சாத்தியம் யோசிச்சிருக்கேன் அப்படின்னாங்க. ஆனா கண்டிப்பா வந்து இந்த கூட்டு தவ உணர்வு வந்து நமக்கு ஏன்னா
அறுவுடல் தாண்டின உடனே அந்த காந்த பலம் பிரபஞ்ச பலம் அதுல வந்து எல்லாரும் இணைஞ்சிடும். ஸோ அந்த கூட்டுத்தவ உணர்வு, கூட்டுத்தவம் நமக்கு நல்ல உணர்வு, தவ உணர்வு கிடைக்கிறதுன்னு எல்லாருமே ஃபீட்பேக் சொல்றாங்க. ஸோ கூட்டுத்தவம் சொல்லிக்கோமே கூட்டு உடற்பயிற்சி இதுக்கு வரல, உடற்பயிற்சி கம்பைன்ட் வந்து இப்போ கொடுக்குற யோசனை எதுவும் இல்லைங்கம்மா. நீங்க வந்து இந்த வீடியோஸ் இருக்கு, அதோட இணைந்து செய்யுங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஜெயலட்சுமி ராஜு ஹேண்ட்ரேஸ் பண்ணிக்கிங்க, அன்மியூட் பண்ணுங்கம்மா, அறிமுகப்படுத்திட்டு பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஜெயலட்சுமி ஃபோன் பேசுறாங்க ஐயா. ஒரு சில நேரத்துல இடச்சுழலா சுத்தது அது நன்மையா இல்ல எதனால அப்படின்னு தெரியலங்க, அது ஒரு சந்தேகம். ஒரு சில நேரத்துல இடச்சுழலா சுத்துது, நம்ம வடச்சுழலா சுத்தறதுக்கு ட்ரை பண்ணாலும் அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது எப்படி சுத்துதோ அதை கவனிக்கும் போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறங்கயா அவங்க ரொம்ப நாளா வந்து உங்களை ஆன்லைன்ல ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்றது என் எண்ணம். அது இன்னைக்கு நினைக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல பண்றது வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி எனக்கு உங்களுடைய ஸ்பீச்ல தெரிஞ்சது. ஆனா நான் ரொம்ப நாளா உங்க ஸ்பீச் ஆன்லைன்ல எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு என்னோட எண்ணம் இருந்தது, அது இன்னைக்கு நினைக்கிறேன். அதாவது துரிய தவம் செய்யும் போது உயிர் உணர்வை தான் நம்ம கவனிக்கிறோம். அது நம்ம சொல்லும் போது வளச்சுழலாக கவனிங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்படித்தான் கவனிக்கணும் இல்லைங்க, நீங்க இயல்பா எப்படி இருக்குதோ அப்படி கவனிங்க. உச்சந்தலையில கவனிக்கிறோம், உச்சந்தலையில கவனிக்கும் போது என்ன ஆகுது, ஆக்சுவலா உச்சந்தலையில இல்ல துரியம், துரியம் எங்க இருக்குது, உச்சந்தலைக்கு நேர உள்ள இருக்குது, ஆகினிக்கு நேர உள்ள, உச்சந்தலைக்கு நேர உள்ள, இந்த ரெண்டும் ஜாயிண்டாரதான் இந்த பினியல் கிளாண்ட் இருக்கு. அங்க நேரடியா மனசை வைக்கிறது சிரமன்றதுனால உச்சந்தலையில மனசை வைக்கிறோம். இப்ப உச்சந்தலையில மனசை வைக்கும் போது என்ன ஆகுது, அங்க காந்த ஆற்றல் குவியுது, குவிஞ்சு அந்த காந்த ஆற்றல் அப்படியே உள்ள பெனிட்ரேட் ஆகி அந்த பினியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகுது. அந்த பினியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும் பொழுது அதுல இருந்து காந்த ஆற்றல் பரவி மூளை செல்கள்ல பரவுது. இப்போ மூளை செல்களில் பரவும் போது மூளை செல்கள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும் போதுதான் அந்த உயிர் சுழல் எப்படி இருக்குதோ அப்படி நமக்கு உணர்வு இருக்கும். அதை நீங்க இப்படி இருக்கணும்னு நினைக்கிறத விட எப்படி இருக்குதோ அப்படியே கவனிக்கிறது நல்லது. அதாவது நீ நாமளா வந்து கிளாக் வைலஸ் சுத்து அப்படின்னு நினைக்க வேண்டியது இல்லைங்க, நீங்க வந்து அந்த உணர்வை கவனிங்க. இந்த மாதிரி சொல்ற இது என்ன, உணர்வு, அந்த உணர்வை கவனிக்க, உயிர் உணர்வை கவனிக்கிறீங்க. கவனிக்கும் பொழுது அது எவ்வாறு இருக்கிறதோ அப்படியே கவனிங்க. அது ஆட்டோமேட்டிக்கா அது கிளாக் வைஸ்ல தான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய உயிராற்றலுடைய சுழற்சி எப்படி இருக்குன்னா நார்மலா கிளாக் வைஸ் தான் நம்மளுடைய உயிராற்றலுடைய சுழற்சி, வளச்சுற்றாக தான் நமக்கு இருக்குதுங்க. ஜென்ரலா வந்து இந்த நாடி என்பது மாறி மாறி வரும், இடச்சுழல் வளச்சுழல் மாறி மாறி வரும். ஆனா உயிர் ஆற்றலுடைய சுழற்சி பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான். அதனால நாம அந்த அந்த அழுத்த உணர்வு, அந்த உணர்வை மட்டும் கவனிச்சுட்டு இருங்க. கவனிக்க கவனிக்க அந்த பினியல் ஆக்டிவேட் ஆகி மூளை செல்கள் எல்லாம் இயக்கத்துக்கு வரும்பொழுது தலை முழுவதும் அந்த உணர்வு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம பாவனை பண்றதுன்னு ஒண்ணுங்க, சாமி சொல்றது அந்த வளச்சுழலாக கவனிங்கிறது பாவனை, நீங்க பாவனை பண்ணுங்கன்றது. ஆனா நீங்க அந்த உணர்வை கவனிக்க கவனிக்க அந்த சுழல் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு செல்களும் ஆக்டிவேட் ஆகும்போது அந்த ஒரு அதிர்வு, ஒரு மென்மையான ஒரு இன்பமான ஒரு அதிர்வு தலை முழுக்க கூட இருக்கிறத நம்ம இங்க உணரலாம். ஸோ அது வந்து நீங்க இப்படித்தான் இருக்கணும்னு நீங்க ஒரு கண்டிஷன் மைண்ட்ல நீங்க தவம் பண்ண வேண்டாம். நீங்க அந்த உயிர் உணர்வை கவனிங்க, துரியத்துல உயிர் உணர்வை கவனிங்க. அதை ஆட்டோமேட்டிக்கா நீங்க தவத்துல ஆழ்ந்து போக 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 உங்களுக்கு உள்ளுணர்வா எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். அதனால சம்டைம் இடச்சுழலா சுத்தம்னா பரவாயில்ல, அதை பத்தி கவலைப்படாதீங்க, எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். உணர்வை கவனிங்க, உணர்வை கவனிக்க கவனிக்க அது அது தன்னைத்தானே சரிவேந்து கொண்டு உயர்த்தி நம்மளே உயர்த்திட்டு போகும். அதில் உயிர் உணர்வை கவனிக்கிறது தான் அதுல முக்கியமே தவிர மற்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டாம். அதுக்காக இப்படி இருக்கேன்னு கவலைப்படவும் வேண்டாம், எதுக்குமே கவலை மட்டும் படாதீங்க. உணர்வை கவனிங்க, தவத்துல உட்காந்துருங்க, ஆழ்ந்துருங்க. எண்ணத்தை குறைத்து குறைத்து தவத்தில் ஆழ்ந்து செல்வதற்கு முயற்சி செய்யுங்க. முயற்சி செய்ய செய்ய பயிற்சி செய்ய செய்ய அது வெற்றி நிச்சயமா கிடைக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க மிக்க நன்றிங்கம்மா. ஏதாவது கேள்வி இருக்குங்களா? வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. நன்றிங்க. நல்லதுங்கம்மா.
ஐயா ஹானர் 5 இயர்ஸ் சிவராமன்ட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிங்க. ஹானர் 5 இயர்ஸ் அன்மியூட் பண்ணுங்கய்யா. அன்மியூட் ஆகல, நீங்களே கொஞ்சம் அன்மியூட் ஆகுதான் பாருங்கய்யா. வாழ்க வளமுடன். ஐயா ஹானர் 5 இயர்ஸ் சிவராமன், சிவராமன் ஐயா அன்மியூட் ஆக மாட்டேங்குது. சரி, ரெட்மி கோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசலாம். உங்களை அனுபவம் பற்றி பேசுமா? வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன், சொல்லுங்க. நாங்க சேலம் மாவட்டம் சங்ககிரியில இருந்து பேசுறோங்கம்மா. சொல்லுங்க ஐயா, லைன்ல இருக்காங்க, கேளுங்க ஐயா. நீங்க உங்களோட ஸ்பீச் எல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்குதுங்கய்யா. நாங்க நீங்க இப்ப முதல்ல சொன்னாங்க இல்லைங்களா, கூட்டுத்தவம் சொல்லிட்டு, கூட்டுத்தவம் பண்ணும்போது அதனால நல்ல பலன் கிடைக்கணும். நான் நல்லா உணர்றேங்க. நான் வந்து தவம் பண்ணுவேன், ஆனா இந்த இப்ப 5 மணிக்கு காலையில தன்னால எப்படா 5 மணி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு முழிப்பு வந்துருதுங்கய்யா. முழிப்பு வந்துட்டு அந்த தவம் பண்ண பண்ண முன்னாடி நாங்க தவம் பண்ணதுக்கும் இப்ப இந்த கூட்டு தவம் கலந்ததுக்கு அப்புறம் தவம் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியுதுங்கய்யா. நல்லது, நல்லதுமா. அந்த பஞ்சபூத நவகிரகம் தவம் பண்ணும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு கோள்களோட கலர் சொல்றாங்க இல்லைங்களா, அது வந்து முதல்ல எல்லாம் அதை ஃபீல் பண்ணாத மாதிரி இப்ப நல்லா ஃபீல் ஆகுற மாதிரி இருக்குது. இன்னொரு பெனிஃபிட்டுங்கய்யா, எங்க வீட்டுக்காரர் வந்து தவம் எடுத்திருக்கிறாரு, இருந்தாலும் சரியா பண்ண மாட்டாங்க, ஆனா இப்ப அவங்களும் நல்லா இதுல கலந்துகிட்டு நல்லா தவம் பண்றாங்க. டெய்லி காலையில எழுந்திரிச்சு என்னை விட அவர் தான் இப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா தவம் போடு போடு பாக்க தவம் பண்ணலான்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷங்க இந்த குரூப்ல வந்து இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல ஒரு இது பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களது தொண்டு வந்து தொடர்ந்து நடக்கணும்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ரொம்ப மகிழ்ச்சி அம்மா. இப்ப வந்து வரும் காலங்கள்ல வந்து ஆன்லைன் சேவைங்கிறது வந்து காலத்தின் கட்டாயமா இருக்கு. எல்லாராலையும் எல்லா நேரமும் மன்றம் போக முடியறது இல்லை. அதனாலதான் வந்து ஒரு இறைநிலை வந்து எங்களை கருவியாக்கி இது மாதிரி ஒரு துவக்கத்துக்கு. இப்போ தவம் பண்றது ஒரு பழக்கம் ஆகணும். காலையில எந்த தவம் பண்ணி அந்த நாளை தொடங்கும் போது அந்த நாள் முழுவதுமே புத்துணர்ச்சியாகவும் நேர்மறை அதிர்வுகளோட நேர்மறை சிந்தனைகளோட நம்ம வாழ்க்கையை நடத்தும் பொழுது அந்த வாழ்வில் நமக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு பலனை கொடுக்கும்ங்கிறதுனால அந்த காலையில பிரம்ம முகூர்த்தத்துல துவங்கினோமா. இறைவர் குருவர்னால நிறைய பேர் பலன் நினைச்சிட்டு வர்றது வந்து அவங்கவுங்க எல்லாருமே குரு நமக்கு காட்டுற வழி. ரொம்ப சந்தோஷங்கம்மா, நீங்க தம்பதியரா நீங்க தவத்துல கலந்துக்கிறீங்க. மேன்மை நிலையா என் பொண்ணும் இதுல கலந்துருக்குறாங்கம்மா. பெங்களூர்ல இருக்கா என் பொண்ணும். இப்ப காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு இந்த தவ குரூப்ல கலந்துகிட்டு இருக்கிறா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனா உங்களுக்கு நீங்க எல்லாம் உங்க பெற்றோர்கள் எல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாரையும் இணைச்சு ஒரு குரூப்பா எல்லாரையும் தவம் பண்ண வச்சு அவங்களோட பிறவி பயணம் அடையறதுக்கு நீங்க வந்து உறுதுணையா இருக்கிறீங்க. கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. இந்த நேரத்துல இந்த ஐயா எல்லாருடைய ஒரு முக்கியமான விஷயம் இப்ப வந்து நம்ம பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு. அதுதான் இந்த காலையில 5 மணிக்கு வச்சோம். ஏன்னா 5 மணிக்கு பிரம்ம முகூர்த்த டைம்ல தவம் பண்றது நல்ல பலன் தரும் மட்டும் அல்லாது அந்த தவ உணர்வுல இருக்கும்போது அந்த விழிப்புணர்வு நமக்கு கிடைச்சிருது. ஐயா வந்து தொண்டின் மேன்மை வந்து ரொம்ப அழகா ரொம்ப டெப்தா கொண்டு போய் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அந்த தொண்டு செய்யற ஆர்வத்தை, அந்த தொண்டு செய்யணுங்கிற அந்த முனைப்பை வந்து நமக்கு இந்த தவங்கள் கொடுக்கும். ஸோ காலையிலே தவம் பண்ணும் பொழுது அது நம்ம நம்மளோட இந்த குழுமம் நம்மளை போன்ற இது போன்ற குழுமங்கள் காலை வேளையில் தவம் செய்யறது மன்ற நேரங்களுக்கும் எந்த இடையூறும் இல்லாம நம்ம சர்வீஸ்க்கு போறதுக்கும் நமக்கு அந்த ஆற்றலையும் கொடுத்து நம்மளோட இந்த ப்ரோக்ராம் இதோட முடிஞ்சிடும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து மன்றத்துக்கு போற நமக்கு சர்வீஸ் பண்றது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்குங்கிறது நம்ம அது அது அதை மனதுல வச்சுதான் இந்த 5 மணிக்கு தவம் ஆரம்பிச்சோம். இன்னொன்னு வந்து இது போன்ற ஜூம் ஆன்லைன் பல இடங்கள்ல ஆரம்பிக்கணும். ஒரு ஜூம் பத்தாது. ஏன்னா ஒரு இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 அன்பர்கள் கிட்ட கலந்துகிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷமா 200 அன்பர்கள் கிட்ட கலந்துகிட்டு இருக்காங்க. சோ இப்ப நமக்கு வந்து 200 கொண்டு வந்திருக்கோம். சில வகுப்புகள் 250 போகும், சிலது 100. அது ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 200 மெம்பர்ஸ் வராங்க. இந்த ஒரு ஜூம்ல வந்து 250 நமக்கு வந்து மனவளக்கலை பேச்சுகளுக்கு அன்பர்கள் உலகம் முழுவதும் லட்சக்கணக்குல இருக்காங்க. சோ எல்லாருமே வந்து பயிற்சிகள் செய்யறதுக்கு நேரம் கிடைக்கும் கிடைக்காது அவங்க அவங்களோட சூழ்நிலை. அவங்களையும் வந்து
தவம், அவங்களும் தவம் செய்யணும். தவம் வந்து ஒரு வாழ்க்கையில நமக்கு ஒரு முக்கியமான உணவு உண்பது போல, அது மாதிரி நம்ம சுவாமிஜிக்கு நம்ம கொடுக்கறது அதுதான், அவர் கொடுத்த பயிற்சிகளை சரிவர செய்யணுங்கிறது. ஸோ அந்த வகையில எல்லா இடங்கள்லயுமே வந்து இந்த ஆன்லைன் சேவையும் துவங்கணும். துவங்கி அதாவது மன்றங்களுக்கு தொந்தரவு இல்லாத நேரமா, மன்றங்களுக்கு கண்டிப்பா எல்லாரும் போகணும். மன்றங்களுக்கு போகிற அந்த ஆர்வத்தை நம்ம ஆழ்ந்த தவம் வந்து நமக்கு தூண்டிவிடும் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்யறேன். ஏன்னா மன்றங்கள் வந்து அந்த காந்தகலம், தூய்மையான காந்தகலம், அறிவு திருக்கோயில்களும் தவக்கூடங்கள் அதில் மௌன நடக்கிற எல்லாமே வந்து தூய்மையான காந்தகலம். அந்த காந்தகலம் அந்த அலைச்சூழலுக்கு நாம வந்து ஒரு முன்னேற்பாடு மாதிரி, அதாவது அந்த அந்த நிலைக்கு உயர்த்தி அந்த ஆழ்ந்த தவத்தில் இந்த கூட்டு தவத்தில் ஒட்டி அந்த ஈர்ப்பு ஆற்றலாக மன்றங்களுக்கு செல்ல வழிவகை செய்யும். அந்த வகையில இது போல ஒன்னு ரெண்டு பத்தாது உலகம் எங்கும் இந்தியா முழுவதும் எல்லா இடத்துலயுமே வந்து நமக்கு ஜூம் மூலமாகவோ வேற எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ இந்த ஆன்லைன் சேவைகள் துவங்கப்பட வேண்டும். ஏன்னா வந்து சிந்தனை, இறை சிந்தனையோடயே நம்ம பயணம் செய்யும் பொழுது அந்த அயராத விழிப்புணர்வில் இருந்து எவருக்கும் எந்த வகையிலும் துன்பம் தராத சேர்க்க நம்ம ஈடுபடுவோம் பதிவு செய்கிறேன். நன்றிமா, அதிக நேரம் எடுத்துக்கல. வாழ்க வளமுடன், மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். உடற்பயிற்சி நாடு சுத்தி எல்லாமே விளக்கமா சொல்லுறதுனால அதுலயும் நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்து நாங்க செஞ்சிட்டு இருக்கிறோங்கம்மா. நிறைய பேர் இதுல பயன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். உங்களை வாத்துறைகளுக்கு நன்றிங்கம்மா. எங்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு. வாழ்க வளமுடன். பிரியங்கா பாலச்சந்தர், நீங்க வந்து ஹேண்டில்ஸ் பண்ணிக்கீங்கம்மா. தற்கால சூழ்நிலையில வந்துட்டுங்க ஐயா, உடல் நலம் காக்கணும்னு எல்லாருமே வந்து விழிப்புணர்வு வந்திருக்கு. அது தற்கால சூழ்நிலை வருத்தம் அளித்தாலும் இந்த கம்யூனிட்டி கிச்சன் வந்துருச்சுங்க ஐயா. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஷுட் பி மேட் நான் கமர்ஷியல் அண்ட் ஒன்லி ஃபார் சில்ட்ரன், அது தற்காலிகமா அதுவும் வந்துருச்சுங்க ஐயா. என்ன என்ன இன்னொரு சொல்லுங்க. அத அந்த ஸ்போர்ட்ஸ் ஷுட் பி மேட் நான் கமர்ஷியல் அண்ட் ஒன்லி சிறுவர்கள் விளையாடு, அது கூட வந்துட்ட மாதிரி தோணுதுங்க ஐயா. அப்படியே படிப்படியா நம்ம என்ன சொல்றதுங்க ஐயா, அந்த உலக பேரரசு அமையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கல்பமா இருக்குங்க ஐயா. அப்புறம் அதங்க ஐயா, இப்போ மனவளக்கலை தொகுப்பு ஒன்றுல மகரிஷி ஐயா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அரசியல் மத பொருள்துறை தலைவர்களால பொருள்துறை தலைவர்களாலோ இம்மாபெரும் உலக பேரரசை அமைக்க முடியாது. உலகம் முழுவதும் உள்ள மக்கள் ஒன்றுபட்டு குரல் எழுப்பி அந்தந்த நாட்டு அரசாங்கங்களை தூண்டி ஐக்கிய நாடு சபை மூலம் உலக பேரரசு அமைக்க வேண்டும். ஆமாங்க, அதாங்க. ஆமா, அதாங்க. அதாவது சாமிஜி சொல்றதுங்க, கேள்வி கேட்டீங்களா? ஆமாங்க ஐயா. ஆ சரி, மகரிஷ் சொல்றது வந்துங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார தலைவர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய மத தலைவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மத தலைவர்கள் எப்படி சொல்ல, சாமிஜியுடைய வார்த்தைகள், பேராசை பிடித்த பொருளாதாரவாதிகள். இது நான் என்னுடைய வார்த்தைலங்க, மகரிஷியோட வார்த்தை. பேராசை பிடித்த பொருளாதாரவாதிகள், மூட நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய மதவாதிகள், மூட நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய மதவாதிகள், பதவி வெறி பிடித்த அரசியல்வாதிகள், இந்த மூணு பேரும் சேர்ந்து உலக சமாதானத்தை கொண்டு வர முடியாது சரிங்களா. ஆனா இந்த மூன்று இல்லாம இன்னைக்கு உலகம் இன்னைக்கு இருக்கான்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மதத்தின் பேரால், அரசியல் பேரலால், இந்த பொருளாதாரத்தினால எல்லா நாடுகளும் ஒருத்தர் எப்படி கீழே தள்ளிவிடலாம், நாம மேலே ஏறி வரலாம்னு நினைக்கிறாங்களே தவிர எல்லாரையும் எப்படி உயர்த்தலாம்னு நினைக்கல. சோ அப்ப இதனால ஏதாவது உலக சமாதானம் வருமானா, இன்னைக்கு இருக்க நிலையில வராது. அப்ப என்ன வரணும், ஐக்கிய நாட்டு சபைகள், சாமி சொல்லுவாங்க இன்னைக்கு இருக்கிற ஐக்கிய நாடு சபை ஐந்து நாட்டு சபையா இருக்கும்பார். ஐந்து நாட்டு சபைன்னா ஒரு ஐந்து நாடுகளுக்கு வீட்டோ பவர் கொடுத்துருக்குறாங்க. அவங்க நினைச்ச ரத்த அதிகாரம் தமிழ்ல சொல்லுவோம், அவங்க நினைச்சாங்கனாக்கும் அவங்க நினைச்சா அந்த கொண்டு வரலாம், நினைக்கலன்னா வேணாம்னா வேணாம்னு சொல்லிடலாம். ஒரு ஐந்து நாடுகளுக்கு அதுக்கான வீட்டோ பவர் இருக்கு. அந்த வீட்டோ பவர் இருக்கிற வரைக்கும் அந்த ஐக்கிய நாட்டு சபை ஐந்து நாட்டு சபையா தான் இருக்குது.
இப்ப மகரிஷி வந்து ஐக்கிய நாட்டு சபை எப்படி இருக்கணும்னு சொல்றாரு, பிரதிநிதித்துவ முறை எப்படி இருக்குன்றாரு. இப்ப வந்து 100 கோடி இருக்கிற மக்களுக்கு ஒரு பிரதிநிதியும், 5 கோடி இருக்கிற மக்களுக்கு ஒரு பிரதிநிதினா பிரதிநிதித்துவம் தப்பு. அப்ப 5 கோடி இருக்கிறவங்களுக்கு ஒருத்தர்னா 100 கோடி இருக்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்புல பிரதிநிதித்துவம் வரணும். அதே மாதிரி ஐக்கிய நாட்டு சபை என்பது பலம் பொருந்தியதா இருக்கணும். இன்னைக்கு ஐக்கிய நாட்டு சபை பலம் பொருந்தியது கிடையாது, அவங்க சொல்றத கேட்காம மத்தவங்க போய்கிட்டு இருப்பாங்க. இது இந்த தீர்மானம் நிறைவேற்றணும்னு ஒரு நாடு சொல்லும், அதெல்லாம் முடிய ஐக்கிய நாடு சபை அக்செப்ட் பண்ணா கூட நான் முடியாதுன்னு சொல்லிட்டு போறது மாதிரி தான் இருக்குது. ஐக்கிய நாடு சபையே சில வளர்ந்த நாடுகளுடைய கைப்பாவையா தான் இருக்குது, அவங்க சொல்றத கேட்கற நிலையில தான் இருக்கு. ஈவன் பொருளாதாரத்துல கூட அவங்க அப்படித்தான் இருக்கிறாங்க. ஸோ இன்றைய இருக்கக்கூடிய பொருளாதார அரசியல் மத தலைவர்களாலும் இன்றைக்கு இருக்கிற ஐக்கிய நாட்டு சபையினாலும் உலக சமாதானத்தை கொண்டு வர முடியாது. அப்ப எப்ப உலக சமாதானம் வரும்? மகிழ்ச்சி சொல்ற மாதிரி ஐக்கிய நாடு சபை வரணும். எப்படி? உலக பொது அரசு, உலக பேரரசு, உலகத்துக்குன்னு ஒரு இராணுவம் தான் இருக்கணும், உலகத்துக்குன்னு எல்லை நாடுகளுக்கு இடையே எல்லை இருக்கக்கூடியது, உலகம் முழுவதும் ஒரே நாணயம் ஒரே மணி இருக்கணும், அப்படி உலகம் முழுவதும் ஒரு பொது அருள்நெறி, உலக பொது அருள்நெறி சமயம், மதம் அல்ல உலகத்துக்கே பொதுவான அருள்நெறி சமயம். இப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் முழுசா வந்தாதான் அது நடக்கும். அதுக்கான திட்டங்கள், உலக சமாதான திட்டங்கள்னு சொல்றதுக்கு வரும்பொழுதுதான் சாமிஜி இப்படி ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர. இப்ப நீங்க சொன்ன அந்த மகிழ்ச்சியோட இது படிச்சீங்க பாருங்க, ஒரு உலக பேரரசு அமையறதுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லும் பொழுது இந்த நம்முடைய மனவளக்கலை பயிற்சியில இருந்து ஆரம்பிச்சு, நான் சொன்ன மாதிரி தொண்டர்படையில இருந்து ஆரம்பிச்சு, உலக தலைவர்களை உயிர் உணர்வு பெற வைக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்னா செய்துட்டு வரும்பொழுதுதான் நீங்க சொன்ன மகரிஷியுடைய அந்த கருத்தின் அடிப்படையில இருக்கக்கூடிய உலக பேரரசு, ஐக்கிய நாட்டு பேரரசு அப்படிங்கிறது அமையும். அப்ப ஐக்கிய நாடுங்கிறது ஐக்கியம்னு எல்லாம் சேர்ந்துன்னு அர்த்தம், எல்லா நாடும் சேர்ந்த ஓருலக கூட்டாட்சி, அது வலுவாய் அமையணும் அப்படின்னாக்கும் இப்ப இருக்கக்கூடிய இந்த மத அரசியல் பொருளாதார தலைவர்களுடைய எண்ணம் மாறணும், அவங்க உயிரறிவை உணரணும், உணர்ந்து யாருக்கும் துன்பம் தராமலும் துன்பப்படுவோருக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்து வாழணுங்கிற அந்த எண்ணம் எல்லா தலைவர்களுக்கும் வரணும். அதை வர வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? நம்ம இந்த வாழ்த்துலாம் சொல்லிக்கிட்டு இருக்குது, அதுக்காக தான் தவ முடிவுல எல்லாரையும் வாழ்த்துறது அதுக்காக தான். அது வான்காந்தத்துல ஒரு நேர்மறை எண்ணங்களை நம்ம பதிய வைக்கிறோம். அது ஒன்று. இரண்டாவது, நீங்க உணர்ந்தவர்கள் உணராதவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவுல உணர்த்துவதற்கு முயற்சி செய்யுங்க. உணர்ந்தவர்கள் முயற்சி செய்யாம இருந்துட்டு ஐயோ நடக்கலைன்னு சொல்லக்கூடாது. நம்மளால எவ்வளவு மேக்சிமம் முடியுமோ அவ்வளவு செய்யணும். விவேகானந்தர் ஒரு கருத்து சொல்வாருங்க, அது எல்லாரையும் ஃபாலோ பண்ண முடியுமா என்னன்னு தெரியாது, முயற்சி செஞ்சு பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, மக்களுக்கு நன்மை செய்வதற்காக நரகத்திற்கு செல்வதற்கு கூட தயாரா இருங்கிறார். விவேகானந்தருடைய வார்த்தை, மக்களுக்கு நன்மை செய்வதற்காக நரகத்திற்கு செல்ல கூட தயாராக இரு அப்படின்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எவ்வளவு துன்பப்பட்டா கூட, எனக்கு துன்பம் வந்தா கூட நான் சமுதாய தொண்டு செய்வேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறவங்க அதிகம் மாறணும். புத்தருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயங்க, புத்தரு அவர்கிட்ட துறவியா சேர்றவங்களுக்கு அந்த அன்பும் கருணையும் போதிச்சு மக்களுக்கு நல்லதை செய்யணும், நல்லதை சொல்லணும், நல்லெண்ணம் நற்செயல் நல்முயற்சி நற்சிந்தனை இப்படி நிறைய நல்லதா சொல்லிட்டு இருப்பார். அதை போய் மற்றவங்களுக்கு சொல்லணும். அப்போ ஒரு சீடர்கிட்ட சொல்றாரு, சீடர் சொல்றாரு, சாமி நான் இந்த மாதிரி இந்த கிராமத்துல போய் நான் சேவை செய்ய போறேன்றாரு. அவரை கூப்பிட்டு வச்சுட்டு கேட்கிறாரு, சரிப்பா நீ போய் சொல்ல அவங்களுக்கு நல்லதை சொல்ல போற, சொல்லும் போது அவன் உன்னை திட்டுனா என்ன செய்வ அப்படின்னு கேட்கிறாரு. சொல்றாரு அந்த சீடரு, திட்டுனா நல்ல வேலை திட்டுறதோட விட்டுட்டாரே, அடிக்கலையே நினைச்சு சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிறாரு. சரி அவன் உன்னை அடிச்சுட்டா என்ன பண்ணுவ அப்படின்னாரு. நல்ல வேலை அடிச்சானே கொல்லாம விட்டுட்டானே நினைச்சு சந்தோஷப்படுவேன் அப்படின்னாரு. சரி அவன் உன்னை கொன்னே விட்டான்னு வச்சுக்கோ என்ன செய்வே அப்படின்னாரு. இந்த உலக துன்பத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுத்துட்டானே நினைச்சு சந்தோஷப்படுவேனாரு. யூ ஆர் குவாலிஃபைடு, நீ போலாம் அப்படின்னாரு. இது என்ன புரிஞ்சுக்கணும்னா, தன்னை இழக்க கூட தயாராக இருக்கணும். ஆனா சாமி வந்து அதை கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லுவாங்க, நீங்க உங்களை இழந்துட்டு நீங்க பண்ண வேண்டாம், உங்களை நல்லா பார்த்துக்கிட்டே உங்களை நீ நல்லா பார்த்துக்கிட்டே முரணாகாம சமுதாயத்துக்கு முரண்படாம போங்க, இல்லாட்டி உங்களே கொண்டு போடுவானுங்க. அதனால உங்களை நீங்க நல்லா பார்த்து கொள்ளுங்க, சமுதாயத்துக்கு முரணாகாம மேக்சிமம் எவ்வளவு நல்லதை செய்ய முடியுமோ நல்லது செய்யணும்னு மகரிஷி சொல்றாங்க. ஸோ அவங்களால எவ்வளவு மேக்சிமம் முடியுமோ, அந்த ஐவகை கடமைன்னு சொல்லும் மாதிரி, தான் குடும்பம் சுற்றம் ஊரார் உலகோர் கற்றும் கடமை முறையே முக்கியம் கெடாமலும் பார்
ஒன்றினால் மற்ற ஒன்னால ஒண்ணு கெட்டு போகாத அளவுக்கு நீங்க உங்களையும் பார்த்துக்கோங்க, குடும்பத்தையும் பார்த்துக்கோங்க, சமுதாயத்துக்கும் சேவை செய்யுங்க, உங்களால எவ்வளவு மேக்ஸிமம் முடியுமோ செய்யுங்க. இறையாற்றல் சூஸ் பண்ணும். நீங்க நம்மளால இவ்வளவுதான் முடியுதுன்னு நினைக்கிறீங்கல்ல, அப்ப நீங்க என்ன செய்யணும்னா நிறைய சேவை செய்யக்கூடியவங்க வரணும், நல்ல லீடர்ஸ் வரணும் அப்படின்னு நீங்க மனதுல என்ன வளர வளர இந்த அதர்மம் ஒழிந்து தர்மம் தலைவி பண்ணும், நல்ல தலைவர் வரணும் நினைக்க நினைக்க யாராவது வருவாங்க. அது நீங்களா கூட இருக்கலாம், நானா இருக்கலாம், யாராவும் இருக்கலாம். சோ வருவாங்க. இததான் வந்து கீதையில கண்ணன் சொல்றான், அதர்மம் தலை தூக்கும் பொழுது தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்கும் போது தர்மத்தை காப்பதற்காக அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பதற்காக நாம் யுகம் யுகமாக அவதரிப்பேன்னு சொல்றது. இது எதை சொல்றாருன்னா இந்த மாதிரி மனித வடிவிலே இருக்கக்கூடிய மகான்கள் தான். ஸோ நாமளும் அந்த மகான் மாதிரி தான் நம்மளும். அதனால நாமளும் மேக்சிமம் எவ்வளவு சர்வீஸ் செய்ய முடியுமோ செய்வோம். உங்களை நம்மளுக்கு எடுத்துக்காம குடும்பத்தை பாதிக்காம சமுதாயத்துக்கு மேக்சிமம் சர்வீஸ் பண்றதுக்கு முயற்சி செய்யுங்க. உடல் உழைப்பால் பொருளால் அறிவின் ஆற்றலினால அப்படி ஒவ்வொருத்தரும் செய்யும் பொழுது அந்த அறிவார்ந்த மக்கள் அறிவறிந்த ஒரு எண்ணிக்கை பெற வேண்டும். மகரிஷி சொன்ன வார்த்தை தான், அறிவறிந்த ஒரு எண்ணிக்கை பெருக வேண்டும், அறிவறிந்த ஒரு ஆட்சி மன்றம் ஏற வேண்டும். இப்ப அறிவறிந்த ஒரு எண்ணிக்கை பெருகுன்னா அறிவறிந்த ஒரு ஆட்சி மன்றத்தை வந்துருவாங்க. அறிவறிந்த ஒரு ஆட்சி மன்றம் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உலக பேரரசு அமையும், ஐக்கிய நாட்டு சபை அமையும், உண்மையான ஐக்கிய நாட்டு சபை அமையும், அப்ப உலக சமாதானம் நிச்சயம் நிறைவேறும். அதுக்கு நாம எவ்வளவு மேக்சிமம் முயற்சி செய்ய முடியுமோ அவ்வளவு முயற்சி செய்வோம். அதற்கு எல்லாமல்ல இறையர்களும் குருவர்களும் என்றென்ன துணை இருக்கும். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களுடைய எண்ணம் நிறைவேறும். வாழ்க்கலாம் வாழ்கோலம். அடுத்து முதல் வேலையா அணுவிஷம் நாடகம் பார்க்க வேண்டும், அதை வந்து முடிந்த அளவுக்கு பகிர வேண்டும் என்று நினைத்து இருக்கிறேன் ஐயா. பாருங்க, அணுவிஷம் நாடகம் வந்து அணுவிஷம்னு புக்கும் சாமி எழுதுனது இருக்குங்க, தமிழ்லயும் இருக்கு இங்கிலீஷ்ல இருக்கு, அதையும் படிச்சு பார்க்கலாம். யூடியூப்லயே வந்து அணுவிஷம் நாடகம் ஒரு ஆளியார்ல நிகழ்த்தி அதை போட்டிருக்கிறாங்க, அதையும் நீங்க பார்க்கலாம். ராதாநகர் மன்றத்திலையும் நாங்கள் ஐந்தாம் ஆண்டு விழாவில் குழந்தைகளை வச்சு அந்த அணுவிஷம் நாடகம் நாங்கள் செய்தோம், அதை கூட யூடியூப்ல இருக்குது, அதுவும் நீங்க பார்க்கலாம். சாமியோட இதை நீங்க படிச்சு பார்க்க பார்க்க எப்படி இந்த மனுஷன் இவ்வளோ யோசிச்சாரு, ஒரு மூணாவது படித்தவருக்கு எப்படி இவ்வளோ சிந்தனை வந்ததுன்னு போகணும், அந்த அளவுக்கு அவர் சொல்லியிருக்கிறாருங்க. அணுவிஷம் நிச்சயமா எல்லாருமே படிக்க வேண்டியது, அது மாதிரி உலக சமாதான புத்தகமும் எல்லாரும் படிக்க வேண்டிய புத்தகம். வாழ்க்கலாம். தடுப்பூசி ஏகப்பட்டது போடுறாங்க ஐயா, அதனுடைய பின் விளைவுகள் வந்து அதாவது நம்மளுக்கு விருப்பமே இல்லைனாலும் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு இருக்கணும் சேர்க்கணும் அப்படின்னாலே வந்து அது கட்டாயப்படுத்தி ரொம்ப இது பண்றாங்க ஐயா, அதனால பின் விளைவுகள் இருக்கும். அது வந்து அதுக்கும் சேர்த்து எப்படிங்க ஐயா வாழ்த்து சொல்றது அந்த வாழ்கலமுடன் வாழ்கலமுடன்மா? அதாவது எல்லாமே காலத்தால் நிகழக்கூடியதுமா. என்னுடைய பர்சனல் சொல்லும் போது தடுப்பூசி தேவையில்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் என்னை பொறுத்தளவு. ஏன்னா இன்னைக்கு போடக்கூடிய தடுப்பூசிகள் இதை சிலர் சொல்லுவாங்க இது ஒரு கார்பரேட் வியாபாரம் அது இது எல்லாம் சொல்லுவாங்க, அது இருக்கலாம் இருக்கலாம், இல்லாத இல்லைன்னு நான் சொல்லலைங்க. ஆனால் கம்பல்சரியா இருக்கக்கூடிய தடுப்பூசிகள் சிலது இருக்கு, சிலது வந்து ஆப்ஷனல் இருக்குதுங்க. இப்போ ஹெப்படைட்டிஸ் ஏபி வந்து ஆப்ஷனல், அது கம்பல்சரி கிடையாது. ஆனா அந்த போலியோவுக்கு கொடுக்கறது வந்து கம்பல்சரி, அம்மைக்கு கொடுக்க வேண்டியது கம்பல்சரி. ஸோ ஏன் இதை வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீ நமக்கெல்லாம் அந்த அனுபவம் கிடையாதுங்க. நீங்க போன ஜென்ரேஷன் ஆளுங்களை கேட்டா தெரியும், எவ்வளவோ பேர் போலியோவால பாதிக்கப்பட்டு காலு வராம போய் பாதிக்கப்பட்டு மூணு சைக்கிள் இந்த த்ரீ ட்ரை சைக்கிள் யூஸ் பண்ணவங்க எவ்வளவோ பேர் இருந்தாங்க. அம்மா வந்து பார்வை பறி போனவங்க, பேச்சு போனவங்க, உயிர் விட்டவங்க எவ்வளவோ பேர் இருந்தாங்க. ஸோ இந்த மக்கள் படக்கூடிய துன்பத்திலிருந்து அவங்கள விடுவிக்கணும்னு சொல்லி சிந்திச்ச ஒரு அறிஞர்கள் தான் அந்த தடுப்பூசியை கண்டுபிடிச்சாங்க. அதை பின்னாடி மார்க்கெட்டிங் பண்ணவங்க வந்து அதை தப்பா யூஸ் பண்ணிட்டாங்கிறது வேற. ஆனால் இந்த தடுப்பூசி என்பது என்ன அப்படின்னா எந்த ஜென்ரலா எந்த நோயை கொடுக்கக்கூடிய கிருமியவே வீரியத்தை குறைத்து நம்ம உடம்புல ஏற்றி நம்ம உடம்ப தயார்படுத்துறது தான் தடுப்பூசிங்க. தடுப்பூசிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அம்மை தடுப்பூசினா அம்மையை ஜென்ரலா நான் சொல்றேன், உடனே அதுக்கு இப்பெல்லாம் வேற மாதிரிலாம் வருதுங்க. ஜென்ரலா நான் சொல்றது
இப்ப அம்மையை உருவாக்கக்கூடிய அந்த கிருமியவே எடுத்து அதோட வீரியத்தை குறைச்சு நம்ம உடம்புல ஏத்தும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்த அணுக்கள் வெள்ளை அணுக்கள் அந்த கிருமியை வந்து பார்த்து அது கூட ஃபைட் பண்ணி அது பழகிக்கும். அப்ப மீண்டும் அதே மாதிரி கிருமி வீரியமான கிருமி வந்தா கூட அந்த அதோடைய நோய் எது அதோட ஃபைட் பண்ற அந்த கெப்பாசிட்டியால அந்த நோய் வரவிடாம அது பாதுகாத்துக்கும். இதுதான் அந்த தடுப்பூசியோட கான்செப்ட்ங்க. ஸோ அந்த வகையில சில தடுப்பூசிகள் கம்பல்சரியா போடணுங்கிறது என்ன பொறுத்தளவு போட்டு தான் ஆகணும். அது அரசாங்க விதிமுறை மட்டும் இல்ல, அது சந்ததியினருக்கு நல்லதும் கூட. சும்மா நம்ம ஒரு ஒரு 10 பொதுவா வந்து ஆங்கில மருத்துவ மொத்தத்திலேயே குறை சொல்றதுங்கிறது என்னால நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஆங்கில மருத்துவம்ங்கிறது தேவைதான், அது வந்து அவசரத்துக்கு ஆங்கில மருத்துவம் தான் தேவை. நாம வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கிறதுக்கும் இயற்கை மருத்துவங்கிறது தேவை, அது இயற்கை மருத்துவம் வேணாம்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த தடுப்பூசிங்கிறது கம்பல்சரியா போட வேண்டிய தடுப்பூசியை நம்ம போட்டு தான் ஆகணும். ஆப்ஷன்ல இருக்குது பாருங்க, அதை வேணா நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம், தேவைன்னா போட்டுக்கலாம். இப்ப ஏற்கனவே சொன்ன ஹெப்படைட்டிஸ் ஏபி இதெல்லாம் வந்து ஆப்ஷன்ல தான் வச்சிருக்காங்க, அது கம்பல்சரி பண்ண கிடையாது. ஒருவேளை அங்க உங்களுக்கு அங்க சில நாடுகள்ல அது கூட கம்பல்சரி இருந்தா அங்க அங்க அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற நாடுகள்ல அதை கம்பல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம வந்து கொடுக்கறதுனால நம்ம குழந்தைகளுக்கு ஒரு இம்யூனிட்டி பவர் கிடைக்குமே தவிர அதனால பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காதுன்னா அதோடைய சைடு எஃபெக்ட்ங்கிறது மிக குறைவு தான். அது நம்முடைய குழந்தையுடைய உடல் அமைப்போட தகவல் அமைப்பு அதை அது சரி பண்ணிக்கும், சரி பண்ணிக்கும். நாம் அதை தாண்டி அந்த குழந்தைகளுக்கு இயற்கையான உணவு கொடுக்கறது, கொஞ்சம் நல்ல சத்தான ஆகாரங்கள் கொடுக்கறது, அவங்களை நல்ல விளையாட விடுறது, பயிற்சி செய்ய வைக்கிறது, அந்த மாதிரி செய்து அதனுடைய வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் வருமுன் காப்போம் அப்படிங்கிற அளவில் சில விட்டமின் இயற்கையில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் மருத்துவம் வரும்பொழுது அவசரத்துக்கு மட்டும் ஆங்கில மருத்துவத்தை வச்சுக்கலாம், மற்றதுக்கு வந்து ஹோமியோபதி சித்தா இந்த மாதிரி மருந்துகள் எடுத்துக்கலாம். மகரிஷி சொல்லுவாங்க இருக்கிற உலகத்தில் இருக்கிற மெடிசின்ஸ்லயே சிறந்த மருத்துவம் வந்து ஹோமியோபதிங்க அப்படிங்கிறது மகரிஷியினுடைய கருத்து. ஸோ அந்த மாதிரி மருந்து எடுத்துக்கலாம். பட் என்ன இருந்தாலும் எமர்ஜென்சினா கூட எமர்ஜென்சினா இங்கிலீஷ் மருத்துவம் தாங்க. நம்ம சில ஆசிரியர்கள்லாம் கூட சில பேர் என்ன செய்யறாங்கன்னா நமக்கு ஒண்ணும் வராது, நமக்கு ஒண்ணும் வராது, நம்ம இந்த ஹோமியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு குறைந்த வயதுல இறந்து போன ஆசிரியர்கள்லாம் கூட உண்டுங்க. அதனால அலட்சியம் எதையுமே அலட்சியப்படுத்தக்கூடாது. ஆங்கில மருத்துவத்தை முற்றிலுமாக தவிர்க்கணும் அப்படிங்கிறதுங்கிறது என்னை பொறுத்தவரை ஒரு அறியாமை. ஆங்கில மருத்துவத்தை தேவை அவசரத்துக்கு நிச்சயமா ஆங்கில மருத்துவம் தேவை. முடிஞ்ச அளவுக்கு ஆங்கில மருத்துவம் போகாத இருக்கிற அளவுக்கு நாம வருமுன் காத்து கொள்வதுங்கிறது சிறப்பு. அதனால இந்த தடுப்பூசி போடுறதுங்கிறது சட்டத்தின்படி போட சொல்லும் போது போட்டுக்க வேண்டியதுதான். அதனால பெரிய பிரச்சனை ஒன்றும் நமக்கு கிடையாது. பிள்ளைங்களுடைய உடல் அமைப்பு அதோடைய தகவல் அமைப்பு அதை ஏற்றுக்கொண்டு அதை தாண்டி சிறப்பாக வருவதற்கான எல்லா ஆற்றலும் இறையாற்றல் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கா. அதனால அதை பத்தி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். தேவையில்லை கம்பல்சரியா இருக்கிறது சப்போர்ட் ஆகணும். முக்கியமா நான் சொன்ன மாதிரி போலியோ இந்த அம்மை தடுப்பூசி இதெல்லாம் வந்து கம்பல்சரியா போட வேண்டியதுதான். இதனுடைய இன்னைக்கு நமக்கு இல்லைங்கிறதுனால அது ஒன்றும் பாதிப்பு இருக்காதுங்கிறது கிடையாதுங்க. எந்த ஒரு பதிவுமே 7 தலைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. 7 தலைமுறைங்கிறது 140 வருஷங்க. ஸோ இந்த போலியோ தடுப்பு மருந்து இந்த அம்மை தடுப்பு மருந்து இதை போட்டு 140 வருஷத்துக்கு இந்த போலியோவும் அம்மையும் வரல அப்படிங்கிறது ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் அது தேவைப்படாது. அப்ப அந்த மருத்துவர்களே சொல்லிடுவாங்க இனிமேல் தேவைப்படாதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால அது வரைக்கும் நம்ம போட சொல்றத போட்டுக்கிறது நல்லதுதான். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. வாழ்க்கை மிக மிக அருமைங்க ஐயா, மிக தெளிவாக இருந்தது. இனி அந்த குழப்பம் எனக்கு இருக்காதுன்றது உறுதி செய்திக்கிறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கப்பா. வாழ்க வளமுடன். ரெட்மி கோ ஹேண்ட்ரிஸ் பண்ணிக்கிங்க. வாழ்க வளமுடன். பேசலாங்கம்மா, உங்களை அறிமுகப்படுத்தி பேசுங்க. அம்மா வாழ்க வளமுடன்மா, தெரியாம கைய வந்துருச்சாட்டு இருக்குது. நல்லது, முதல்லயே உங்கள்கிட்ட பேசிட்டேங்கம்மா. வாழ்க வளமுடன். அப்படியா, ஹேண்ட்ரேஸ்ல இருந்தது அதனால தெரியல. ஓகேம்மா. வாழ்க்கோடம் பேராசிரியர் கலைச்செல்வி சிவகுமார் அம்மா கேள்வி கேட்டிருக்காங்க. பேராசிரியர் கலைச்செல்வி சிவகுமார் அம்மா அன்மியூட் பண்ணிக்கலாமா? நீங்க ஐயாட்ட பேசலாங்கம்மா. எல்லாமே சுவாமிஜி சொன்னது
அந்த உண்மைக்கு உண்மை விளக்கமா இருந்தது, ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தது. எனக்கு கேள்வி இருக்குங்க ஐயா, ஆக்சுவலா ஒரு கேள்வி. நம்ம இந்த தொடர்ந்து மகிழ்ச்சியோட இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரும், முடிந்த அளவுக்கு நினைவோட விழிப்புணர்வோட ஃபாலோ பண்ணிட்டு வரும். இருந்தாலும் காரணமாக சில சருக்கல்கள், சில உணர்ச்சி வயப்பட்ட நிலை வருது வருதுன்றது முன்ன தெரியாது, இப்ப தெரியுது. அடடா, சுவாமிஜி சொன்னதுல இருந்து மாறிட்டமே, என்னடா இது, நம்ம இவ்வளவு விளக்கம் பெற்றோம், இவ்வளவு இது பண்ணும், நம்ம இந்த சறுக்கிடுச்சே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் பொழுது, அடுத்து சேர்த்து போகும்போது அந்த நினைவு வருதுங்க, ஐயோ என்ன முன்னால வச்சு பேராசிரியரா வச்சு 20 பேர் நின்னு கேக்குறாங்களே, நான் இத சொல்றேனே அப்படின்ற ஒரு எண்ணம் வருதுங்க ஐயா. தட் இஸ், நான் திருந்தனும், திருந்துறதுக்கு முயற்சி எடுக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து இப்படி ஒரு உயர்ந்த பதவிய குரு கொடுத்துட்டாரு, அத வந்து எப்படி நாம போய், நமக்கு என்ன தகுதி இருக்கு இத சொல்றதுக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் வருதுங்க ஐயா. அதாவது மகரிஷிட்ட பிரம்மஞானம், அந்த பிரம்மஞானம் கொடுக்கும்போது எல்லாம் ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒரு சில ஒரு மகான் கூட பார்த்து கேட்டாரு, நீங்க என்ன போறவங்க வரவங்களுக்கெல்லாம் பிரம்மஞானம் கொடுக்குறீங்களே, பிரம்மஞானது ஒரு பெரிய விஷயம், அதை எல்லாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, தகுதி பார்த்து கொடுக்கணும் அப்படின்னாரு. அப்ப சாமிஜி சொன்னாங்க, இல்ல நான் தகுதி பார்த்து தான் கொடுக்குறேங்க அப்படின்னாரு. என்ன தகுதி? என்ன பிரம்மஞானம் என்ன? இறைவனை பற்றிய அறிவு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும்னா, உடல் வேணும், உடல்ல உயிர் இருக்கணும், புரிஞ்சுக்கிறதுக்கு மனம் இருக்கணும். இந்த மூணு தான் தகுதி, இது இருந்தா நான் கொடுத்துருவேன் சாமிஜி. அதே மாதிரி ஆசிரியர் பயிற்சி கொடுக்கறது அப்படின்னு சொல்லும் பொழுது, பிரம்மஞானம் முடிச்சு ஆசிரியர் பயிற்சி, அது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பிரம்மஞானத்துக்குலாம் முன்னாடியே ஆரம்ப காலங்கள்லாம் அகத்தாய் முடிச்ச, அகத்தாய் மூணு நிலை, அதுக்கு முன்னாடி எல்லாம் சிறப்பு பயிற்சி முடிச்ச உடனே டைரக்டா ஆசிரியர் பயிற்சி. அப்ப சில பேராசிரியர்கள் எல்லாம் கேட்டாங்க, சாமி நீ ஆரம்பத்துல கொடுத்தீங்க சரி, இப்பெல்லாம் வந்து அருள்நிதி கொடுக்குற ஆசிரியர் பயிற்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தகுதி பார்த்து கொடுக்கலாம் சாமிஜி, எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது சரி வராது அப்படின்னாங்க. சாமி சொன்னாங்க, அது ஒண்ணும் இல்லைங்க, இது வந்து திருடன் கையிலேயே சாவியை கொடுக்கறது மாதிரி, அதாவது மனவளக்கலை என்ற பொக்கிஷம் ஒரு பெட்டியில இருக்கு, அந்த பொக்கிஷத்தை பாதுகாக்கிற பொறுப்பை திருடங்கையிலேயே கீய கொடுத்துட்டேன் நான். அப்ப திருடங்கையிலேயே கீய கொடுத்தோன்னே அந்த திருடன் என்ன நினைப்பான், ஐயோ இவ்வளவு பெரிய பொறுப்பு நம்ம மட்டும் கொடுத்துட்டாங்களே, சோ இனிமேல நம்ம திருடக்கூடாது, நாம வந்து நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம், மாறிடுவோம் அப்படிங்கிற எண்ணத்துல நமக்கு பிரம்மஞானம் கொடுத்தாரு, அருள்நிதி கொடுத்தாரு. பிரம்மஞான பயிற்சியில சாமிஜி சொல்லுவாங்க, இன்னைக்கெல்லாம் இப்பதான் நம்ம பிரம்மஞான விளக்க பயிற்சியில் கலந்து கொள்கிறோம்னு இப்ப சர்டிபிகேட் கொடுக்குறோம். சாமிஜி இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, நம்ம சர்டிபிகேட் அப்ப எடுத்தவங்களுக்கு எல்லாம் தெரியும், பிரம்மஞானினே அதுல போட்டுருங்க அந்த சர்டிபிகேட்ல. போடுறதோட மட்டும் இல்லாம சாமிஜி அந்த பேரை சொல்லியே சொல்லுவாங்க, பிரம்மஞானி அப்படின்னு சொல்லி, பிரம்மஞானி ரேவதி சிவகுமார் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க. பிரம்மஞான பயிற்சியில பிரம்மஞானி சொல்லி வாழ்த்துவாங்க. அப்ப நமக்கு எல்லாம் ஒரு கேள்வி வரும், ஐயோ நம்மளெல்லாம் பிரம்மஞானின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. அது சாமி சொல்லுவாங்க, இந்த பிரம்மஞானிங்கிறதுக்கு எப்ப நீங்க தகுதினா, இப்ப ஒரு தராசு இருக்கு, அந்த தராசுல ஒரு பக்கம் வந்து பிரம்மஞானம் அப்படின்னு ஒரு வச்சிருக்கிறோம், இன்னொரு பக்கத்துல 6 குணங்களை வச்சிருக்கிறோம். என்ன 6 குணம்? பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம்ங்கிற 6 குணங்களை வச்சிருக்கிறோம். இந்த 6 குணங்களை சீரமைச்சுட்டா இப்ப பிரம்மஞானம் உங்களோடது அப்படின்பாரு சாமிஜி. அது மாதிரி நாம இன்னொன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க, நான் உணர்ந்து ஓதினேன், நீங்கள் ஓதி உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னாரு. அதாவது எல்லாரும் உணர்ந்த பிறகுதான் சில பேர் சொல்லுவாங்க, ஐயா நானே என்ன மாறல, நானே என்ன ஒழுங்கா பேசல, நான் எங்கிட்ட சர்வீஸ் பண்றது அப்படிம்பாங்க. அப்படி கிடையாதுங்க, அலை அடிச்சுக்கிட்டேதான் இருக்கும், கடல்ல அலை ஓயட்டும், நான் அப்புறம் குளிக்கிறேன்னு குளிக்கவே முடியாது. அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னாக்கும், தொண்டு செய்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்ப சினம் தவிரத்துல நம்ம பேசும்போது உள்ளுக்குள்ளார, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, ஐயோ நானே என்ன இப்படி இருக்கிறேன்ட்டு. அப்ப சினம் தவிரத்தில் நடத்தும் பொழுது நம்ம மனசு என்ன சொல்லும், ஐயோ நீ என்ன சினத்தை தவிர்த்துட்டியான்னு கேட்கும். அப்ப நம்ம சினம் தவிர்க்க முயற்சி செய்வோம். கவலை ஒழித்தல் நடத்தும் போது நீ ஒழிச்சிட்டியான்னு கேள்வி வரும், அப்ப நம்ம கவலை ஒழிக்க முயற்சி செய்வோம். நான் யாரு நடத்தும் போது நீ யாருன்னு உனக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்னு கேள்வி வரும், அப்ப நான் யாருன்னு உணர முயற்சி செய்வோம்.
அப்ப ஓதி 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 உணர்ந்து கொள்ளணும், இதுதான் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு அப்படியா சொன்னாங்க. அப்ப நமக்கு வந்து இன்னும் முழுமை அடையலைங்கிறத நினைச்சீங்க பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் சக்சஸ். ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு நினைச்சீங்க பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் சக்சஸ். நிறைய பேருக்கு என்னன்னா இதவே அக்செப்ட் பண்றது இல்ல, நிறைய பேரு இத அக்செப்ட் பண்றது என்னது, நான் இன்னும் கீழே தான் இருக்கேங்கிறத அக்செப்ட் பண்ணல. இந்த அக்செப்ட் பண்ணாத வரைக்கும் முன்னேற்றம் வராது. இப்ப நாம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா இப்ப நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துட்டோம்னு அர்த்தம். இனிமேல் செய்ய வேண்டியது இதை ஆராய்ச்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நம்மள மாத்திக்க வேண்டியதுதான். அது எந்த பிறவியில எத்தனை ஜென்மம் எடுக்கிறோமோ அதை பத்தி தெரியாது. என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற அடிப்படையில வச்சுக்கிட்டு நீங்க எல்லாருக்கும் தொண்டு செய்யுங்க. நம்மளை நாமளே அனலைஸ் பண்ணிக்குவோம், நம்ம நாமளே ஆராய்ச்சி பண்ணுவோம், நம்ம நாமளே மாத்திக்குவோம். அது காலத்தால மாறும், ஒரே நாள்ல எல்லாம் மாறிடாதுங்க. எத்தனை ஜென்மமா நாம சேர்த்து வச்ச அந்த உணர்ச்சி வசப்பட்ட எண்ணங்கள் ஆழமா நல்லா ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருக்கு, பல ஆயிரக்கணக்கான வருஷங்களா சேர்த்து வச்சது. அத இப்ப நம்ம சில வருடங்கள்லயே மாத்திர முடியுமானா, நிச்சயம் மாத்த முடியாது. நமக்கே தெரியும் முன்னாடியை விட இப்ப பரவாயில்லை அப்படிங்கறது நமக்கு தெரியும். சோ இன்னைக்கு விட நாளைக்கு நல்லா இருப்பேன், நாளை கழிக்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பேன் அப்படி நம்ம படிப்படியா மாத்திட்டு போவோம். அது ஒரு நாளைக்கு வரும். எப்ப இந்த பிரம்ம ஞானம் வரும் அப்படின்னா, இந்த இறையுணர்வு வரும் அப்படின்னா, எப்ப இந்த பதிவுகள் கழிகிறதோ அப்ப வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தட்டுல ஒரு தராசுல ஒரு பக்கம் படிக்கல் வச்சிருக்கிறோம், இன்னொரு பக்கம் தக்காளி ஒவ்வொன்னா எடுத்து அடிக்கிட்டே வர்றோம். லாஸ்டா ஒரு தக்காளி வச்ச போது அந்த முள்ளு நேராகுது. இப்ப நம்ம என்ன நினைப்போம், எந்த தக்காளி வச்ச போது நேராச்சு முள்ளு, லாஸ்டா வச்ச தக்காளி அது மட்டும் காரணமா? கிடையாது, ஒவ்வொரு தக்காளியும் காரணம். நம்ம ஜென்ரலா சொல்லுவோம் கடைசி வச்ச தக்காளியில தான் நேராயிடுச்சு, அது இல்ல. கடைசி வச்ச தக்காளி நேராகிறதுக்கு அடிப்படை இருந்ததுன்னா ஏற்கனவே வச்ச தக்காளியில் தான். அப்ப நாம இப்ப செய்யக்கூடிய ஒவ்வொரு தொண்டும் நம்மை படிப்படியாக அந்த இறை உணர்வை நோக்கி நகர்த்திக்கிட்டு போகும். அப்ப ஒரு கட்டத்துல நம்முடைய களங்கங்கள் எல்லாம் கழிந்து போகும். அந்த கழியும் போது இறை உணர்வு கிட்டும் பிரம்மஞான உணர்வு கிட்டும், அப்ப நமக்கு எல்லாமே இன்பமயமா மாறிடும். சோ அதனால இப்ப நமக்கு இப்படி குறைய இருக்குதே அப்படின்னு நினைச்சு தாழ்வு மனப்பான்மை வேண்டியது இல்லை. அந்த ஆறு குணங்கள்ல ஒரு குணம் பாத்தீங்கன்னா உயர்வு தாழ்வு மனப்பான்மை. நான் பேராசிரியருங்கிற ஒரு கர்வம் தேவையில்லை, நான் ஒரு ஜாயிண்ட் டைரக்டருங்கிற கர்வம் தேவையில்லை, நான் ஒரு மத்தவங்கள இருந்து நான் டிஃப்ரெண்டா இருக்கேன் அப்படிங்கிற உயர்வு தாழ்மையும் தேவையில்லை. அதே நேரத்துல ஐயோ நான் பேராசிரியரா இருந்துட்டு இப்படி எண்ணமும் என்கிட்ட இருக்கே அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையும் தேவையில்லை. அந்த எண்ணம் வரும்பொழுதே மகரிஷி கொடுக்குற அகத்தாய்வு செய்து அதை போக்குவதற்கு முயற்சி செய்வோம். பற்றுக பற்றாள் குருவே என்ன பாத்துக்கோ, குருவே என்ன பாத்துக்கோன்னு சரண்டர் பண்ணுங்க. குருட்ட சரண்டர் பண்ணிட்டா குரு நம்மளை பாத்துக்குவார், அவர் நம்மளை வழி நடத்துவார். எங்க தட்டணும், எங்க தூக்கி விடணும், என்ன செய்யணும்னு குருவுக்கு தெரியும். குரு என்பவர் இறைவன், இறைவனையதான் குருவா வந்திருக்கிறார். அதை நீங்க மனசுல நல்லா உறுதியா வச்சுக்கோங்க. குருவை நினைவில் நிறுத்தி எந்த தொண்டு செய்யுங்க, எந்த தொண்டு செய்யும் போது குருவே என்னை வழி நடத்துங்க அப்படின்னு நினைச்சிட்டு செய்யுங்க, குரு வழி நடத்துவார். நமக்குள்ளார நம்மளை அவர் நீங்க அவரை பிடிச்சுக்கோங்க, அவர் உங்களை பிடிச்சுக்குவார். சோ நம்ம பண்ண வேண்டியது குருவை நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கோங்க, குருவை என்னை வழி நடத்துங்க சொல்லுங்க, குரு வழியில நடக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க, தவம் நல்லா பண்ணுங்க, தர்ச்சனை செய்யுங்க, தொண்டு செய்யுங்க. சேவை எவ்வளவு கலவு செய்யறீங்களோ அவ்வளவு கலவு குரு நம்மகிட்ட வந்து சேருவார். குரு சேர்ந்துட்டாருன்னா அப்புறம் அவர் பாத்துக்குவார், நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப நீங்க சொன்ன பதில்ல ஒரு முரண் வந்துருச்சுங்க ஐயா எனக்கு. இது வரைக்கும் நீங்க சொன்னதுல எல்லாமே ஏற்று தன்மை இருந்தது, நீங்க சொன்னது எல்லாம் கரெக்ட் தான். இப்போ நீங்க சொன்ன ஒண்ணுல நிறைய பதிவுகள் இருக்கு, அந்த பதிவுகள்னால வந்து எப்ப வருமோ, இந்த ஜென்மத்துல வருமோ அப்படின்னு நான் அதுல வந்து எனக்கு முரண் வந்துருச்சுங்க ஐயா. ஏன்னா சறுக்குனேன்னு அப்படின்னு சொன்னேன்னா வந்து நான் இப்ப எதுக்காக இந்த கேள்வி கேட்டேன்னா, எனக்காக கேக்கல, என்ன நான் காப்பாத்திக்கிட்டேன். பணியோட இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு போய் சொல்ற, அதாவது உணர்ந்து நீங்க சொன்னீங்கன்னா அவங்களும் அதே மாதிரி உணர்வாங்க. நீங்க தவறு செஞ்சுக்கிட்டே போய் சொன்னீங்கன்னா அவங்களும் அதே தவறு செய்வாங்க அப்படின்னு குரு சொன்னதுனால, ஐயோ நம்ம வந்து அந்த நொடியிலேயே நான் எனக்கு வந்து விழிப்பு வந்துருது. அடுத்த செகண்ட்லயே வந்து எத்தனை ஜென்மங்கள் எத்தனை ஆயிரம் பதிவுகள் இருந்தாலும் உணர்வு, அதாவது இறை உணர்வுன்னு கெட்டச்சோட அந்த நொடியில நாம அந்த முக்தி வந்துருதுங்க இல்லையா. அது வந்து அவ்வளவுதான், இப்ப புதிதாய் பிறந்தோம்ன்ற மாதிரி வந்துரும். ஆனா நான் இன்னொருத்தருக்கு போகும்போது இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குது இல்லைங்களா, அததான் நான் கேட்டேன். இல்ல இல்லம்மா, இன்னும் அதாவது மகரிஷி சொல்றதுல
இன்னொரு கருத்தை யோசிச்சு பாருங்க. அதாவது நான் மாறிட்டேன்னா அது போதும், நான் மாறினேன்னா என்னை சார்ந்தவர்கள் ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிச்சிருவாங்க. தன்மாற்றம் அப்படிங்கறத ரொம்ப முக்கியமே தவிர மாதிரி சொல்ற அதே கருத்து தான். ஏன்னா அது யாரையும் திருத்துறதுக்கு நான் பிறக்கல, மாதிரி சொன்ன கருத்தியா யாரையும் திருத்துறதுக்கு நான் பிறக்கல. அவங்க திருந்தணும்னு நினைச்சா உதவி செய்யலாம். நீங்க எத்தனைதான் தத்துவம் சொன்னாலும் அங்க ஏற்பின்றி தீயண்டா, அங்க ஏற்பு திறன் இருந்தாதான் அது போய் சேரும். அதனால நாம நீங்க நீங்க சொல்றீங்க இல்லையா, நான் என்னைய மாத்திக்கிட்டேன் அப்படின்னா சந்தோஷம். அதாவது நம்ம வந்து மகரிஷி வந்து பல கோணத்துல பல விதமா சொல்லுவாங்க, அதை ஒவ்வொரு கோணத்திலயும் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அதாவது எல்லாம் எதுக்காக சொல்றாங்கன்னா நம்மள மாத்திக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றாங்க. அதர்மத்தை செய்து கொண்டே தர்மத்தை போதித்தால் கேட்பவர்கள் தர்மத்தை கேட்டுக்கொண்டே அதர்மத்தை செய்து கொண்டே இருப்பார்கள். இது சாமி சொன்னது, அதை நீங்க இப்ப கோட் பண்ணீங்க. அது அதே சொன்ன சாமிஜி தான் சொல்றாரு, திருடங்கையிலேயே சாவியை கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்ற அதே நேரத்துல நீங்க இப்படி நல்லது செஞ்சுதான் நீங்க உங்க தப்பையும் போக்கிக்க முடியும், தொண்டு செய்ததுதான் உங்களுடைய களங்களை போக்கிக்க முடியும் அப்படிங்கறதும் அதுல உள்ளார்த்தமா வச்சிருக்கிறாங்க. அதனால சில பேர் எனக்கு கோபம் வந்துருது சார் என்ன செய்யறது, பரவாயில்ல கோபப்பட்டீங்க, இனிமேல் கோபப்படாம இருங்க, அதுக்காக கோபப்பட்டுக்கிட்டே இருங்க, நீங்க தப்பு பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை அதுக்கு. நான் வந்து என்னை மாற்றிக்கொண்டு இருக்கிறேன். இறை உணர்வு வந்துருச்சுனாக்கும் அது வந்து நோ கொஸ்டின், அங்க வந்து கேள்வியே கிடையாது. நீங்க பிரம்மஞான உணர்வு வந்துருச்சுன்னா அங்க வந்து எங்க வரும், பதிவுகள் கழிஞ்சாதானே பிரம்மஞான உணர்வு வரும், நம்ம கொஸ்டினே கிடையாது அந்த இடத்துல. நமக்கு கேள்வி எங்க வருது அப்படின்னாக்கும், நான் பிரம்மஞான உணர்வு பெறல, ஆனா பிரம்மஞானத்தை பத்தி தெரிஞ்சிருக்கிறேன், இன்ஃபர்மேஷன் எனக்கு இருக்குது, ஆனா அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகல. இப்ப ஆகாத வரைக்கும் நான் என்ன செய்யறது, வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னாக்கும் யாருமே சர்வீஸ் பண்ண முடியாதுங்க. நான் வெளிப்படையா சொல்றேன், இறை உணர்வு பெற்ற பிறகுதான் நான் சேவைக்கு வருவேன் அப்படின்னு யாராவது நினைச்சாங்கன்னா 99% சர்வீஸ் வர முடியாது. நான் வந்து சர்வீஸ் பண்ணி கொண்டே என்னை நான் மாற்றிக்கொள்கிறேன் அப்படின்னு நினைச்சு சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க தான் இன்னைக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இறை உணர்வு பெற்று முடிச்ச பிறகுதான் சேவை பண்ணணும்னா யாருமே பண்ண முடியாதுங்க. எல்லாம் குருவான பிறகுதான், குரு தன்மை அடைந்த பிறகுதான் சர்வீஸ் பண்ண முடியும்னா நம்ம யாருமே சர்வீஸ் பண்ண முடியாது. நான் முத கொண்டு தப்பா நினைச்சுக்க வேண்டாம், இன்னைக்கு இருக்க மூத்த பேராசிரியர்கள் முத கொண்டு இறை உணர்வு பெற்ற பிறகுதான் நான் சர்வீஸ் பண்ணுவேன் நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் சர்வீஸே பண்ணியிருக்க முடியாது, நாமளும் சர்வீஸே பண்ணியிருக்க முடியாது. நாம சேவை செய்து நம்முடைய களங்களை போக்கி மேற்பதிவாக, இப்ப நம்ம செய்யற சேவையெல்லாம் மேற்பதிவுங்க, நம்மளுடைய ஏற்கனவே இருக்க எவ்வளவு பதிவு இருக்குன்னு நமக்கு தெரியாதுங்க. நம்ம ஏதோ நல்ல அம்மா அப்பா செஞ்ச புண்ணிய பதிவு இங்க வந்துட்டோம், ஆனால் நம்ம இருக்கக்கூடிய அந்த சஞ்சித கர்மத்துல இருக்கக்கூடிய பாவப்பதிவுகள் நம்ம பின்னாடி இழுக்கத்தான் செய்யுது, அது இல்லைன்னா யாரும் சொல்லவும் முடியாது. அதை தாண்டி நம்ம மேல வரணும்னு சொல்லும் போது புண்ணிய பதிவுகளை அதிகமா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதனால நம்மகிட்ட இருக்க குறைகளை போக்கிக் கொள்ளணும், தன் குறை உணர்தல், திருத்தம் பெற வழிவகுத்தல், வகுத்த வழியை வாழ்ந்து காட்டுதல் அப்படின்னு சாமி சொன்னதுபடி நான் தப்பு பண்ணிக்கிட்டே சர்வீஸ் பண்ணுங்கன்னு சொல்லலை, அது தவறாக புரிஞ்சுக்க வேண்டாம், தப்பு பண்ணிக்கிட்டே சர்வீஸ் பண்ணுங்கன்னு சொல்லலை. ஆனால் உங்கள்கிட்ட குறைகள் இருந்தால் கூட, நம்மகிட்ட குறைகள் இருந்தால் கூட அந்த குறைகளை போக்கிக் கொள்வதற்காக சர்வீஸ் நிச்சயம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மாதிரி சொல்ற அந்த கருத்து. அதாவது திருடங்கையிலேயே சாவி கொடுத்ததுங்கிறது. அதனால நாம் குறையெல்லாம் 100% சரியான பிறகுதான் சர்வீஸ் பண்ணணுங்கிறது வேண்டியதில்லை. என்னை நான் சரி பண்ணி கொண்டே நான் சேவை செய்கிறேன், நான் தவறு பண்ணிக்கிட்டே சேவை செய்யுங்கன்னு சொல்லலை, அதை தவறாக புரிஞ்சுக்க கூடாது. தவறு செஞ்சுக்கிட்டே சேவை செய்யுங்கன்னு சொல்லலை, என்னுடைய தவறை நான் திருத்தி கொண்டே இருக்கிற தவறை சஞ்சித பிராரப்த ஆகாமிய கர்மங்களை நான் திருத்தி கொண்டே சேவை செய்கிறேன், சேவை செய்வதன் மூலமாக என்னை நான் திருத்திக் கொள்கிறேன். இறை உணர்வு பெற அறநெறி, அறநெறியிலே வாழ்ந்தால் இறை உணர்வு, ரெண்டுக்கும் ஒண்ணுக்கு தொடர்பு இருக்கு. ஆக சேவை செய்வோம், நம்மை நாம மாற்றிக்கொள்வோம், ரெண்டும் சேரும் பொழுது இறை உணர்வு சீக்கிரமா கிடைக்கும். அது எந்த ஜென்மம்னு நான் சொன்னதுங்கிறது வந்துங்க இருக்கிற பதிவோட தாக்கத்தை பொறுத்துங்க. எவ்வளவு பதிவு இருக்குன்னு யாருக்குமே தெரியாதுங்க. நான் வந்து எப்பயுமே பிராக்டிக்கலா பேசக்கூடியவன், பிராக்டிக்கலா யோசிக்கக்கூடியவன். அதாவது நான் நிறைய பேரை பார்த்துருக்கேங்க, ரொம்ப உயர்ந்த நிலைக்கு வந்து டக்குன்னு கீழே போனவங்க உண்டு. எனக்கு தெரிஞ்சு பெங்களூர்ல ஒரு பெரிய துறவிங்க, அவர் நல்ல துறவியா இருந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தாருங்க. ஒரு கட்டத்துல திடீர்னு அவர்கிட்ட என்ன பதிவு வெளிப்பட்டதா தெரியல, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நார்மலா வந்துட்டார். இது என்ன காரணம் சொல்லுவீங்க?
என்ன காரணம் சொல்லுவீங்க? ஏன்னா அங்க கூட உள்ளார்ந்த ஒரு பதிவு இருந்திருக்கு, அந்த புலன் இன்பத்தை அனுபவிக்கணுங்கிற பதிவு இருந்திருக்கு, அது வெளிப்படுறதுக்கு அந்த ஒரு கட்டம் வந்திருக்கு. ஆக எந்த பதிவு எப்ப வெளிப்படும் சொல்ல முடியாதுங்க. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் மேற்பதிவா நல்ல பதிவா போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்குத்தான் சொல்றது சாமி சொல்லுவாங்க, அயராத விழிப்பு நிலைன்னு சொல்லுவாரு. கொஞ்சம் கூட அசடக்கூடாது, அயராத விழிப்பு நிலையில இருந்து தொண்டு செய்யணும், ஈகோ இல்லாம தொண்டு செய்யணும். செஞ்சோம்னா மேற்பதிவு ஸ்ட்ராங் ஆகி அந்த சாமி சொல்ற ஏழு பிறவிங்கிற 140 இயர்ஸ் 140 வருஷம் நல்ல மேற்பதிவு வந்துட்டாலே தவிர நமக்கு முழுமை அடைஞ்சிட்டோம்னு நம்ப முடியாதுங்க. அந்த முழுமையை அடைஞ்சிட்டோம்னா நம்ம முழுமை அடைஞ்சிட்டோங்கிற நிலையில தொண்டுங்கிறது தானா வந்து போகும். இறைவனை உணர்ந்தால் அறநெறி மலரும், தாங்க அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு. ஆக அதனால நான் சொல்ற கருத்து மகரிஷியோட கருத்தை சார்ந்துதான் இருக்குமே தவிர சொந்த கருத்து இல்ல. சொந்த கருத்துன்னு சொந்த கருத்துன்னு சொல்லிடுறேன். அதனால சாமி சொன்னது வந்து தப்பு பண்ணிக்கிட்டே சேவை செய்யணும் சொல்லல. அதுக்காக 100% சரியான பிறகு சேவை செய்யணுங்கிறதும் முடியாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். வாழ்க்கலாம். உண்மைங்க ஐயா, உண்மைங்க ஐயா. ஐயா இப்ப பேசும் பொழுது ஏற்பின்றி தீயண்டா அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு புதிய கருத்து எனக்கு தோணுது. ஏற்பின்றி தீயண்டான்னு சொன்னது சுவாமிஜி குண்டலினி ஆற்றல் அவங்களுக்கு பதிவு இல்லாம கிடைக்காதுன்னு சொன்னாரோ? இல்ல, எல்லாத்துலயுமே நீங்க அதை அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஒரு நீங்க ஒரு குழந்தைகிட்ட மருந்து கொடுக்கணும்னா கூட அது ஏற்பு இருந்தாதான் அது அதுக்கு அது மருந்து வேலை செய்யும். ஒரு டாக்டர்கிட்ட போனா கூட இந்த டாக்டர்கிட்ட போனா சரியாயிடும் நினைச்சேனாதான் சரியாகும், இல்லாட்டி ஆகாது. இந்த ஏற்பின்றி தீயண்டா பவ இருப்பின்றி அந்த கவி சொல்றத நீங்க தத்துவத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய எண்ணத்தை பொறுத்தது, அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கிறத பொறுத்த. என்ன பொறுத்தாலும் சாமி சொல்றது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம்னு நினைப்பேன் நான். அதனால நான் அப்படி சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. நல்லதுங்க ஐயா, அதுல ஒரு புது பரிணாமம் தான் எனக்கு கிடைச்சிச்சு, பரவாயில்ல. ஐயா உங்க ஒரு பாசிட்டிவ் தாட் உங்ககிட்ட இருந்து வேணுங்க ஐயா. 24 மணி நேரமும் தொண்டு செய்யக்கூடிய உள்ளம் வந்து இப்போ குடும்ப ஆண்களுக்கு ஒன்னும் அது ஈஸியா சாத்தியமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். குடும்ப பெண்களுக்கு எப்படி சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்க? நீங்க செய்யறதே தொண்டுதாம்மா. நீ 24 மணி நேரம் தொண்டு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. குடும்ப பெண்கள் 24 மணி நேரம் தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் வந்து இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன், அது காரணம் என்னுடைய வாழ்க்கை துணைவர்தான். அவங்க இல்லாட்டினா இதெல்லாம் நான் செய்யவே முடியாதுங்க. அதனால தொண்டு என்பது கர்ம, நீங்க செய்யறது கர்மயோகம். கர்மயோகமும் ஆண்கள் வந்து ஒரு சேமிப்பு கணக்கு ஒரு இது போட்டு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு கிளம்பிடலாம், ஆனா பெண்கள் எப்படிங்க ஐயா கிளம்ப முடியும்? ஏன் ஏன் உங்க கிளம்ப முடியாது? நீங்க உங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு கொடுத்து கிளம்பிடுங்க. உணவு யாரு சொல்றது? உணவு ஏமா, இந்த சாமிஜி சொல்ற தத்துவம் வந்துருச்சுன்னா உணவுக்கு பிரச்சனையே கிடையாதுமா. கூட்டு சமையல் வந்துரும். நாம வந்து கூட்டு சமையல் வந்துருச்சு. இன்னைக்கு நீங்க சமைக்க, நாளைக்கு நான் சமைப்பேன், நாளை கழிச்சு இன்னொருத்த சமைப்பாங்க, ஒரு தெருவுக்கு ஒரே சமையலா மாறிடும். அப்ப நீங்க என்ன செய்யலாம்? 6 மணி நேரம் தூக்கமா, சாமி சொல்றது 8 மணி நேரம் தூக்கம், 6 மணி நேரம் ஏதோ ஒரு வேலை செய்யுங்க. எல்லாரும் வேலை செய்யணும்ன்றாரு. ஆண்கள் பெண்கள் எல்லாம் தனித்தனிலாம் கிடையாது. பெண்களுக்கு வேலை உண்டு, ஆண்களுக்கு உண்டு. 6 மணி நேரம் வேலை செய்யணும், 8 மணி நேரம் தூக்கணும், 8 6 14 மணி நேரம், 4 மணி நேரம் நீங்க இயற்கையை ரசிக்கலாம், மீதி வந்து தொண்டு செய்யணும். அது திருச்சியா கொடுத்துருக்குறாரு சாமிஜி. அதனால ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நீங்க எல்லா நாளும் சமைச்சுக்கிட்டு இருக்க போறது கிடையாது. ஃபியூச்சர்ல சாமி சொல்லுவாங்க, இந்த சமையல் இருந்து என்னைக்கு பெண்களை விடுதலை கொடுக்குறோமோ அன்னைக்குதான் பெண்கள் சமுதாயம் முன்னேறும் அப்படின்னாரு. அது நடக்கும். அது ஆண்களும் நல்லா சமைப்போம்மா, நாங்களும் நல்லா சமைப்போம். அதனால ஃபியூச்சர்ல வரும், ஃபியூச்சர்ல வரும், கவலைப்படாதீங்க. நிச்சயம் வந்தே தீரும், பொது சமையல் வந்துடும், அதுக்கப்புறம் நீங்களும் வந்துடலாம். அதாவது ஒண்ணும் இல்ல, எண்ணத்தை ஸ்ட்ராங்கா போடுங்க, அது வழி நடத்தும். நான் இறைவா நீ என்ன, நான் சொல்றதெல்லாம் எப்பயுமே என் மனசுக்குள்ள சொல்றதுக்கு என்ன சொல்லிக்குவேன்னா, நான் இப்படி வரணும் அப்படி வரணும்னு நினைக்கிறது இல்லைங்க. நீ என்ன எப்படி வழி நடத்தணும்னு நடத்துறியோ நடத்து அப்படின்னு எண்ணத்தை போடுறேன் வான்காந்தத்துல. சோ அது வழி நடத்தும். அது எப்படி நம்மளை மூவ் பண்ணி கொண்டு போமோ அது கொண்டு போகும். சரிங்களா? அதனால பாசிட்டிவா எண்ணம் போடுங்க. அது நமக்கு தொண்டாற்றணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு, அந்த பதிவு இருக்கிறதுனாலதான் நீங்க வந்து இன்னைக்கு இதுல கலந்துட்டு இந்த கேள்வி கேட்டிருக்கிறீங்க. அதனால எண்ணத்தை வலுவா போடுங்க. இறையருள் குருவரும் நம்மளை எப்பயும் வழி நடக்கும். மிக்க நன்றிங்க ஐயா. நீங்க உலக சமாதானம்ல இப்படி இருக்கும், இந்த இந்த வருஷம் இந்த வருஷத்துல இதெல்லாம் இருக்கும்ட்டு வரிசையா எல்லாத்தையுமே ஒரு கண்ணுல பாக்குற மாதிரி சொன்னீங்க. அதை மட்டுமே தனியா பதிவு பண்ணி திருப்பி போட்டு போட்டு கேட்கலான்னு தோணுங்க ஐயா. ஏன்னா எப்படி இருக்கணும் உலகம்ன்றத நீங்க கனவு காணுங்க. நீங்க அதை நினைச்சு நினைச்சுதான் அதை பாசிட்டிவ் தாட்ஸ் நிறைய கொடுக்கணும்னு சொன்னீங்க. அதை வந்து நீங்க அருமையா ஒரு காட்சி உருவகப்படுத்தினீங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க்கலாம். அம்மா வந்து நம்ம அட்மின் குழுவின் இணைய அட்மின் அவங்களோட நம்மளோட இந்த தொண்டு ஏற்கனவே முடுக்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் வந்து
இந்த சந்தர்ப்பத்துல உங்க மூலமா ஒரு காந்த கலத்துல அடுத்த பதிவுக்காக அம்மா உங்களை பேசி இது பாராட்டா இல்ல என்னன்னு தெரியல. பாராட்டுதான் பாராட்டுதான். ஏன்னா வந்து அம்மா வந்து அம்மாவும் அட்மின் தாங்கயா இந்த ஜூம் ஆன்லைன் குழுமத்து அட்மின் தான். என்ன பேருமா அம்மா பேரு? சிவகுமார். கலைசெல்வி. கலைசெல்வி. ஜவஹர் நகர் வாழ்க்கலாம். நிறைய செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் வந்து உங்கள்ட்ட கேட்டுக்கிட்டாங்க உங்க மூலமா விஷயம் தெரிஞ்சுக்கணும். நன்றிமா. நன்றிமா. நல்லது இல்லையா? வாழ்க வளமுடன். ஐயா தவ புனி தான் ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. கேளுங்க ஐயா. இன்னைக்கு வந்து சிந்தனை விருந்து வந்து ரொம்ப சிறப்பான விருந்தா இருந்தது. ரொம்ப சிறப்பான இதா இருந்தது. நிறைய கேள்விகள் மனசுல ஏற்படுற கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் உங்கள்ட்ட வந்து தொடர்ச்சியா விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. இப்போ நம்ம வந்து உலக சமாதான இதை பத்தி நம்ம பேசி சொல்லிட்டு இருந்தீங்க. 150 வருஷம் கழிச்சு உலக சமாதானம் உண்டாகும் மகரிஷியோடைய வாக்கு, அது கட்டாயம் நிறைவேறும். அந்த எப்படி உலக சமாதானம் நடக்கும் அப்படின்னு வந்து நம்ம வந்து அதை வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருக்கு இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை பாக்குறதுக்கு நம்ம இருக்க மாட்டோமே அப்படிங்கிற ஒரு ஒரு ஏக்கம் இருக்கு. நம்மளுடைய இதுக்கு வந்து என்னுடைய சொந்த பதில் இது என்ன அப்படின்னா, நம்மளுடைய மக்களே அதாவது என்னுடைய மக்கள் அதாவது நம்மளோட சந்ததிகள் தான் அதை பார்க்க போறாங்க அப்படிங்கிற போது நம்ம தான் அதை பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் இருந்தாலும் நம்ம இருந்து அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு 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 ஏக்கம் இருக்குது ஐயா. இதுக்கு நீங்களே பதில சொல்லிட்டீங்க. நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. என்னது, நாம பிள்ளைங்க தான், நாம வேற, நம்ம பிள்ளைங்க வேற இல்லை இல்லையா? அதனால நம்ம பிள்ளைங்க பார்த்தாங்கன்னா நம்ம பார்த்தோமா? ஆமா. அதாவது என்பது இந்த உடல் என்று எல்லை கட்ட வேண்டியது இல்ல. நான் என்பது உடல் அல்ல, உயிர் அல்ல, மனம் அல்ல. அப்ப நம்ம நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்யறீங்க. யாருக்காக வேலை செய்யறீங்க? உங்க பிள்ளைங்களுக்காக. நம்ம சும்மா ஜென்ரலா எடுத்துக்கோம், காமனா எடுத்துக்கோம், சாதாரண மனிதனா எடுத்துக்கோம். நம்ம தத்துவ ரீதியெல்லாம் வேணா சாதாரண மனிதனா பார்ப்போம். நம்ம உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறீங்க. ஒரு ஜுரம், உங்களுக்கு ஜுரம் வருது, நீங்க கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க. உங்க பிள்ளைக்கு ஜுரம் வருது, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நமக்கு ஜுரம் வரும்போது படுற கஷ்டத்தை விட பிள்ளைங்களுக்கு ஜுரம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன் அப்படின்னா, ஏன்னா இப்ப இந்த உடல், இந்த சேர்மா செல்வராஜ் என்ற உடல் இன்னும் ஒரு இவ்வளவு வருஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த உடல் மறைந்த பிறகு இந்த உடல் என்ன செய்யுது? நான் யாருமே மரணத்தை விரும்புறது இல்லைங்க. இப்ப யாருமே இறப்ப விரும்புறது இல்ல. அப்ப நான் இறக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சிடணும்னு நினைக்கிறேன். நான் என்ன வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டேன்னா நான் சாவல. அப்ப என்ன செய்யறோம்? ஒரு பிள்ளைய பெற்றுக்கிறோம். இந்த பிள்ளை என்ன செய்யுது? நம்முடைய ஜெராக்ஸ். இப்ப நான் தான் என் பிள்ளையா இருக்கிறேன். அப்ப நான் இந்த உடலை விட்டு மறைந்தாலும் நான் ஏற்கனவே இன்னொரு உடலை எடுத்து வச்சுட்டேன். அதனால நாம வந்து இறக்க கிடையாது, நாம மரணிக்க கிடையாது. நாம இன்னொன்னு ஆல்ரெடி பிறந்தாச்சு. இப்ப பிறந்தாச்சுங்கும் போது அது அது அடைகின்ற இன்பம், அது பயிர்கின்ற உயர்வு, அது யாரு பிறதா நினைக்கிறோம்? நாமளே பிறதா நினைக்கிறோம். நம்மளை விட நம்ம பிள்ளை உயர்வு வரும்போது அது நம்ம பெற்ற உயர்வா நம்ம ஃபீல் பண்றோம் பாருங்க. அதுதான் உண்மை. ஏன்னா அது வேற இல்லை, நாம வேற இல்லை. அதனால நான் இந்த 2108 வருஷத்துல உலக சமாதானம் வரும்போது நம்ம இந்த உடலோடு இல்லாம இருப்போமே தவிர நாம இருக்கதான் செய்வோம். நாம என்ஜாய் பண்ணுவோம். நாம பிள்ளை உடலாக இருக்கலாம், நம்ம பேரம்பேத்தி உடலா இருக்கலாம், அல்லது இந்த சமுதாயத்துல யாராவது உடலா இருந்து அனுபவிக்கலாம். ஏன்னா சமுதாயத்துல இருக்க எல்லாருமே நான் தான். நான் என்று வேற யாரும் கிடையாது. நான் என்று வேற எதுவும் இல்லை. அத அந்த உணர்வு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கும் இது நான் ஐயோ நான் அனுபவிக்க முடியாம போயிடுமே அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க. நீங்க அவ்வளவு ஏன் போறீங்க? அந்த அமைதி, அந்த இன்பத்தை இப்ப நாம தவத்திலே அனுபவிக்கலாம். தவத்துல ஆழ்ந்து போகும்போது அந்த அமைதி, அந்த இன்பம் தவத்திலே இப்பயும் நம்ம பிரசன்ட் அனுபவிக்கலாம். நாம சொல்றது சமுதாய அமைதி அப்படிங்கிறத இந்த பிசிக்கல் உடம்பை வச்சு அனுபவிக்க முடியாதே தவிர, நிச்சயமாக நம்முடைய ஆன்மா, நம்முடைய விருப்பம், இப்ப மகரிஷியோடைய ஆன்மா எப்படி இந்த உலக சமாதானத்தை விரும்பணும், அதே மாதிரி நம்முடைய ஆன்மா அதை அனுபவிக்கும் வேறொரு உடல் மூலமாக. அது நம்ம குழந்தைகளா இருக்கலாம், பேர பிள்ளைங்களா இருக்கலாம், இல்ல யாராவது இருக்கலாம்.
அந்த உடல் மூலமாக அந்த மனம் மூலமாக நிச்சயமாக அந்த சமாதானமான ஆட்சியை அந்த மகிழ்ச்சியான ஒரு உலகத்தை பூமிய அனுபவிக்கும் அது நிச்சயம். அதனால ஏதோ நம்ம இந்த பிசிக்கல் பாடியில இருந்து அனுபவிக்கிறதெல்லாம் நினைச்சிடாருங்க, அதை கடந்து நம்ம வந்துருவோம். உடல் கடந்து உயிர் கடந்து தெய்வம் அளவுக்கு நம்ம போகக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். அதனால அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இது வந்து ஒண்ணும் இல்லை அப்படின்னு வந்துடும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, நன்றிங்க. நல்ல ஐயா, ஐயாவுடைய பதில்கள் கேள்விகள் நிறைய வந்து உள்ளுக்குள்ள தெளிவை கொடுக்குதுங்க ஐயா. ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு, நன்றிங்க ஐயா. அடுத்தது கவிதா ஓம்குமார் அம்மா அவங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களும் எங்க அட்மின்ல இருக்கிறவங்க தாங்க ஐயா. கவிதா அம்மா கேள்வி கேளுப்பா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். சரிங்க ஐயா. ஐயா இன்னொரு செல்வராஜ் ஐயா அவங்க, சுசைராஜ் செல்வராஜ் ஐயாவும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஐயா உங்களை நான் அன்மியூட் பண்றேன், நீங்க கேளுங்க ஐயா. கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? கேக்குதுங்களா ஐயா? கேளுங்கம்மா, கேளுங்கம்மா. ஐயா ரொம்ப சிறப்பா இருந்தது. நிறைய பேரோட குவஸ்டின்ஸ்ல, அதாவது என் கேள்விக்கான பதில் கூட நிறைய இது கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப கலைசெல்வி சிவகுமார் அம்மா கேட்ட மாதிரி அந்த கேள்விகளை என் மனசுல இருந்தது, அதுக்கான பதில் ரொம்ப அழகா சிறப்பா கொடுத்தீங்க ஐயா. இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்ப வீட்டுல இப்ப நம்ம ஒரு ஆள் மனவள கலையில இருக்கோம், இப்ப வீட்டுல நம்மளோட பார்ட்னரோ இல்ல வீட்டு குடும்பத்தை சார்ந்த மத்தவங்க இல்ல, அப்ப வந்து அந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் டஃப் ஆகுற மாதிரி இருக்கிறப்ப எப்படி அதை ஹேண்டில் பண்றது, நம்ம எப்படி சர்வீஸ சிறப்பா பண்றது, வாழ்க்கை துணைவருடைய சப்போர்ட் இல்லைன்னா சர்வீஸ் வந்து ரொம்ப ரொம்ப டஃப். நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டம். வாழ்க்கை துணைவருடைய சப்போர்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி. ஆனா அவங்களை அந்த வாழ்க்கை துணைவரை நமக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எப்படி செய்யறது? இப்ப கணவன் மனைவி ரெண்டு பேரும் பயிற்சியில இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது, ஒருத்தர் இருந்து ஒருத்தர் இல்லைன்னா ரொம்ப சிரமம். அதுவும் குறிப்பா பெண்கள் சர்வீஸ்ல இருந்து ஆண்கள் சர்வீஸ்ல இல்லைன்னா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப டஃப் தான், அதை ஏற்றுக்கொள்ளணும். ஆனா அதை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா, தன்மாற்றம் அடைந்தால் அது மாற்றம் வரும். அந்த மாதிரி சொல்றது, அந்த தன்மாற்றங்கிறத இறைநிலையோட தன்மாற்றம் அந்த தத்துவத்துல மட்டும் வச்சுக்க கூடாதுங்க, எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணலாம். இப்ப தன்மாற்றம் அடைந்தால் வரும். எப்படி தன்மாற்றம் இருக்கணும்? இப்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம மன்றத்துக்கு வந்திருப்போம், அது உடம்பு சரியில்லாம வந்திருக்கலாம், மனக்குழப்பத்துல வந்திருக்கலாம், ஒரு ரிலாக்ஸா வந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக இறைவனை தேடி வந்திருக்கலாம். எந்த காரணத்துக்கு வந்தாலும் இப்ப நான் மனவளக்கலைக்கு வந்த பிறகு என்கிட்ட என்ன மாற்றம் நடந்தது அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு தெரியணும். தெரியணும்னா நம்ம போய் காட்டணும் சொல்லணும்னு இல்லை, நாம செய்யும் போது அது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அது நம்ம வந்து மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி வீட்டுல அடிக்கடி கோவப்படுவோம், சண்டை போடுவோம், எதிர்த்து பேசுவோம், அப்படி இருந்திருக்கோம் வச்சுக்குவோமே. இப்ப மனவளக்கலைக்கு வந்த பிறகு வீட்டுல யாரும் ஏதாவது சொன்னாலும் கோபம் வரல, யாரும் நம்மளை பத்தி அந்த இறைவனவர் சொல்ற மாதிரி இறைவனவர் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கார திட்டினா கூட பிரம்மா திட்டுது வாழ்க வளமுடன் சொல்லிட்டு நம்ம மாட்டிருந்துடலாம். சோ அந்த நான் கோவப்படாத போது அந்த பார்ட்னர் என்ன நினைப்பாங்க, அது கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி, இந்த ஆளு முதல்ல அடிக்கடி கோவப்படுவாரு, இப்ப வந்து கோபம் குறைஞ்சிருச்சு, முன்னாடி எல்லாம் இதுக்கெல்லாம் எரிஞ்செறிஞ்சு விழுவாரு, இப்ப எரிஞ்செறிஞ்சு விழல, முன்னாடி எல்லாம் சமையல் ஏனோ தானோன்னு இருக்கும், இப்ப சமையல் நல்லா இருக்குது. இப்படி நம்மள்கிட்ட ஏற்படக்கூடிய அந்த தன்மாற்றம் அவங்க பார்ட்னரை வந்து தூண்டி விடணும். ஓ அப்ப இது ஏதோ இருக்கு அப்படின்னு நினைக்கணும். ரெண்டாவது நம்ம வாழ்த்துறோம் பாருங்க, அதுக்காக தான் வாழ்த்தோம், வாழ்க்கை தினவரை வாழ்த்துறோம். வாழ்த்த 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 நம்முடைய மாற்றமும் அந்த வாழ்த்தும் சேர்ந்து அவங்கள ஒரு நாள் யோசிக்க வைக்கும், சரி நம்மளும் தான் போய் பார்ப்போமே அப்படின்னு வருவாங்க. ஒன்று கவனிச்சுக்கோங்க, அந்த மாதிரி வந்துட்டாங்கனாக்கும் சம்டைம் நம்மளெல்லாம் விட கூட அவங்க தாண்டி ரொம்ப பயங்கரமா சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நமக்கு இன்னும் பெரிய சப்போர்ட்டா மாறிடும். அதனால எப்பயுமே பாசிட்டிவா நினைப்போம், அவங்க வருவாங்க அப்படின்னு நினைச்சு வாழ்த்துவோம், அவங்க நம்ம சப்போர்ட்டா இருக்கணும்னு நினைச்சு வாழ்த்துவோம், நம்மள நாம மாற்றிக்கொள்வோம். நம்ம நம்மளுடைய தன்மாற்றம் தான் அது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டமா இருக்கும். அப்படி இல்லாட்டினாக்கும் வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களே சொல்லுவாங்க, அம்மா எல்லாம் போய் சின்ன தவிர்த்தல் போய் பயிற்சி நடத்துற உன்னே கோபத்தை விடலையே அப்படின்னு நம்ம பிள்ளை நம்ம சொல்ற மாதிரி இருந்துடக்கூடாது. அப்படி இல்லாம
நம்ம நம்ம மாற்றிக்கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்கா குடும்ப அமைதிங்கிறது தானா வந்துடும். அவங்க நமக்கு வராட்டி கூட தடை சொல்ல மாட்டாங்க, சரி நீ உனக்கு சந்தோஷமா இருக்குப்பா நீ போய் செய்ப்பா, எனக்கு இப்போதைக்கு நேரம் இருக்கு, நேரம் இல்லை முடியல நான் வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துல வருவாங்க, அதுக்கப்புறம் அவங்க பிடிச்சிப்பாங்க. அதனால நம்ம அதை ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை, நல்லா வாழ்த்துங்க, நம்ம நாம மாற்றிக்கொள்வோம், உலகம் தானாக மாறும். ரொம்ப சிறப்பான பதிலா இருந்தது, மனசுக்கு ரொம்ப அதாவது அக்செப்ட் பண்ற மாதிரியான பதிலா இருந்தது ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி, வாழ்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நீங்க எல்லா பெண்களுக்கும் சேர்த்து பதில் சொல்லிட்டீங்க ஐயா, அவங்க ஒருத்தருக்கு மட்டும் சொன்ன பதில் எங்க எல்லாருக்குமே சொன்ன மாதிரி இருந்தது. ரொம்ப 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 நிறைவான பதிலுங்க ஐயா. எங்களுக்குள்ள இந்த கேள்வி இருக்குங்க ஐயா, அதாவது ஒரு சந்தோஷம் ஒரு நேரத்துல வந்துடுது, எங்களை அனுப்பிடுறாங்க இல்லையா அதுவே சந்தோஷம்னு நான் எல்லாம் எடுத்துக்கிட்டேங்க ஐயா. அவங்க வரும்போது வரட்டும், எங்களுக்கு முழுமையான என்ன சொல்றது உதவிய கொடுத்து நீங்க போங்க செய்யுங்க. இப்ப கூட 24 மணி நேரம் ஆன்லைன்ல இருக்கிறோங்க ஐயா, ஆனா இது கொடுத்து இருக்காங்க. அதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி விஷயத்தினாலதான் கண்டிப்பாங்க ஐயா. ரொம்ப ரொம்ப உங்ககிட்ட எனக்கு நான் பே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேங்க ஐயா, உங்களோட நேர்மறை உணர்வு வந்து எனக்கு ரொம்ப பிரமிக்க வைக்குதுங்க ஐயா. அதாவது எங்கேயுமே நீங்க வந்து எதிர்மறையான வார்த்தையே உபயோகப்படுத்தல, அதே மாதிரி எல்லா இடத்துலயும் பாசிட்டிவ மட்டும் பார்த்து அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு போறது ரொம்ப சிறப்புங்க ஐயா. நல்ல ரொம்ப நல்ல நல்ல ஒரு சிந்தனை. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்து ஒருத்தர் கேள்வி கேட்க இருக்காங்க ஐயா. சூசை ராஜ் ஐயா, நான் உங்களை அன்மியூட் பண்றேங்க ஐயா, நீங்க கேட்கலாங்க ஐயா. ஐயா ஐயா இல்ல, நீங்களே அன்மியூட் பண்ணிக்கங்க ஐயா. சூசை ராஜ் ஐயா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. உணராம சேவை செய்ய முடியாதுன்னு சொன்னீங்க. உணர்ந்துதான் சேவை செய்யணும் அப்படிங்கிற கான்செப்ட் தப்புன்னு சொல்ல வந்தீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஆசிரியராக இருந்தா அதாவது ஒருத்தருக்கு நம்ம ஓதுறோம்னா நம்ம உணர்ந்து அதன்படி வாழ்ந்து ஓதுனாதான் அவங்க கத்துக்கிறவங்களுக்கு நல்ல முறையில அவங்களும் கத்துக்கிட முடியும், அவங்களும் உணர முடியுங்கிறது. அது அது சரி ஐயா, நான் சொன்னதை மறுபடியும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து தப்பு பண்ணிக்கிட்டே சேவை பண்ணுங்கன்னு சொல்லல நான், அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எல்லாம் தப்பு பண்ணிக்கோங்க சர்வீஸ் பண்ணுங்க அப்படி சொல்லல நான். மகரி சொல்லிருக்காங்க, நான் உணர்ந்து ஓதினேன் நீங்கள் ஓதி உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு. என்னன்னா, நம்ம நல்லதையே பேச பேச நல்லதையே செய்ய செய்ய நல்லது தானா நமக்கு வந்துரும். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் உடலினிலும் உயிரினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்புக்கு நியதி. அப்ப எந்த பொருளை எந்த செயலை எந்த குணத்தை நம்ம அடிக்கடி நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த தன்மையா நம்மளுடைய ஆற்றலே மாறி போயிடும். அப்ப நான் வந்து எல்லாம் கெட்டதெல்லாம் என்கிட்ட இருக்க கெட்டதெல்லாம் ஒழிச்சு போட்டு நான் நல்லது செய்ய வர்றேங்கிறது வந்து அது பெரிய வேலைங்க. அதுக்கு பதிலா நான் வந்து நல்லதையே செய்ய ஆரம்பிச்சுட்டே இருக்கேன். என்கிட்ட கெட்டது இருக்குதோ இல்லை பத்தி அதை பத்தி கவலைப்படல. நான் என்ன செய்யறேன், 24/7 நல்லதையே பேசுறேன் நல்லதே செய்யறேன் நல்லதே செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது என்னுடைய கேரக்டரா மாறிடும், அது என்னுடைய தன்மையா மாறிடும். ஸோ அப்ப அங்க தீய வினை அங்க எழாது. தீய வினை ஏற்கனவே இருக்கிற பதிவுகள் கூட எழுறதுக்கான வாய்ப்பு நான் கொடுக்கல. ஏன்னா நான் எப்பயுமே நல்லதை பேசுறேன் நல்லதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்ப நான் பேச பேச செய்ய 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 என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக் என்கிட்ட இருக்கிற கெட்ட குணங்கள் கெட்ட எண்ணங்கள்லாம் வந்து வெளிப்படுறதுக்கான வாய்ப்பை நான் கொடுக்கல. அப்ப ஒரு 7 தலைமுறைக்கு நான் அதே மாதிரி 7 தலைமுறைன்ட்டு 140 வருஷம், 7 தலைமுறைங்கிறது ஜென்ரலா சொல்றது, அந்த 140 வருஷத்துக்கு அந்த தீவினை பதிவுகள் எழுவதற்கு வாய்ப்பு இல்லாம நான் செஞ்சிடறேன். எப்படி செய்ய முடியும், இப்ப நான் செய்யறேன் அடுத்து என்னுடைய பிள்ளையும் அதே மாதிரி ஈடுபடுத்துறேன், நீ இதை நல்லதே செய்ய நல்லதே பேசு இப்படியே இரு அப்படின்னு அவங்களும் ஈடுபடுத்துறேன். அப்ப தலைமுறை தலைமுறை அப்படி வரும்பொழுது அந்த 140 வருடங்களாக ஒரு தீய பதிவு எழுதாம இருக்கும் எழாம இருக்கும்போது ஆட்டோமேட்டிக் என்னன்றா இறை உணர்வு கட்டாயம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. அதனால இறை உணர்வு அடைந்த பிறகுதான் சர்வீஸ் பண்ணணும்னா நம்ம சர்வீஸ் பண்ண முடியாதுங்க. இப்ப அதுக்காக தீமை அதர்மத்தை செய்து கொண்டே செய்யுங்கன்னு அர்த்தம் கிடையாது. நான் எவ்வளோ நல்லதோ தீயதோ எவ்வளவோ கொண்டு வந்துட்டேன். என்னது, தந்தை தாய் ஈரு ஈரும் ஒன்று சேர்ந்து தலைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன்.
அந்த ஈர் உயிர் வினைகள் அறமோ மற்றோ, அறம்னு மட்டும் சாமிஜி சொல்லல, அறமோ மற்றோ அழித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. அது எல்லாம் நம்முடைய சொத்தா இருக்கு. இந்த அரும்பிறவியில், ஏன் அரும்பிறவியில் சொன்னா இப்ப உயிர் உணர்வு பெறக்கூடிய நிலைக்கு வந்துட்டோம். அந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. அப்ப நம்ம தீட்சை வாங்கினோடனே குரு உயிர் நம்முடைய சேர்ந்தாச்சு, நம்முடைய புண்ணிய பதிவு செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. இனி நான் பழி செயல் புரியேன், இனி நான் பழி செயல் புரியேன், புரிந்தவை களைவேன். நம்ம நினைக்க வேண்டியது இவ்வளவுதான், பழி செயல் புரியேன், புரிந்தவை களைவேன். அப்ப நான் வந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்ல கிடையாது. நான் என்னுடைய பழி செயல் கழிவதற்கு ஒரு கோபம் வந்துருச்சு, உடனே என்ன பண்றேன், ஆராய்ச்சி பண்றேன், எதுக்கு இப்ப கோவப்பட்டேன் நான், இங்க கோவப்படக்கூடாது. கவலை வந்துருச்சு, எதுக்கு நான் கவலைப்பட்டேன், கவலைப்படாத. ஒரு காமம் வந்தது, ஏன் இந்த காமம் வந்தது, இதை எப்படி மாற்றுவது. ஒரு உயர்ந்தவளை எண்ணம் வந்துருச்சு, ஏன் இதை வந்தது, எப்படி நேர்நிறையாக்குறது. இப்படி நான் என்னை சிந்தித்து நான் என்னை சரி செய்து கொள்வதற்கு சேவை என்பது தேவை. அப்ப நான் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் உண்மை ஞானம் அடைஞ்ச பிறகுதான் வந்து சேவை செய்யணும்னா அதுக்கு இன்னும் எவ்வளவு வருஷம் காத்துட்டு இருக்கணுமோ தெரியாதுங்க. நான் என்ன சொல்றேன்னா, சாமிஜி சொன்னதே தான், சேவை செய்து கொண்டே இருங்கள். சேவை செய்ய செய்ய நல்லது செய்ய, நல்லது செய்ய அல்லது மறையும், நல்லது செய்ய அல்லது குறையும். ஒரு பாத்திரத்துல அழுகு தண்ணி இருக்குதுங்க, நீங்க நல்ல தண்ணியா ஊத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அழுகு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அதுவா வெளியாயிடும். நீங்க ஒரு பிக்ஸ் பண்ணிருக்க அந்த பாத்திரம், நார்மலான பாத்திரம்னா வெளியில கொட்டிடல அழுகு தண்ணிய, ஆனா நம்ம பாத்திரம் வந்து மனம்புற, நம்ம மனம்புற பாத்திரம் வந்து பிக்ஸ் பண்ண பாத்திரம், அந்த பாத்திரத்தை எடுத்து போட முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும், நல்லதை ஊத்திக்கிட்டே இருக்கணுங்க. இப்ப நல்லதை பேசணும், நல்லதை செய்யணும், நல்லதை ஊத்திக்கிட்டே இருக்கிறக்க தீயது தானாக மறைஞ்சு போயிடும். அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின், அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். நல்லதே நினைச்சு நல்லதே பேசிக்கிட்டு இருந்தோம்னா அல்லது தானா போயிடுங்க, அறம் தானா பெருகும். அதனால இறையுணர்வு பெற்ற பிறகுதான் சேவை பண்ணணும்னு நினைக்க வேண்டாங்க. அதுக்காக அதர்மத்தை பண்ணிக்கிட்டே சேவை செய்யணும்னு நான் சொல்லல. நல்லதே பேசுங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே செஞ்சுட்டு இருக்கும் போது நம்மட்டிருக்கு அந்த தீயது கூட தானாக மறைந்து விடும். அதுதான் அதனுடைய கருத்து. வாழ்காலமுடன். வாழ்காலமுடன்யா. இப்ப நீங்க சொல்றீங்க கரெக்டு. இப்ப இறையுணர்வு உணராம நம்ம இனிஷியேஷன் கொடுத்தா அவங்களுக்கு வந்து நல்ல உணர்வு கிடைக்குமா? சரி, இப்ப யாரு தீட்சை கொடுக்கறது, நீங்களா நானா, யாரு கொடுக்கறது தீட்சை? நான் கொடுக்கலங்க தீட்சை. நான் கொடுக்கறதா இருந்தா நான் இறைவனொரு பெற்றாதான் கொடுக்க முடியுங்க. நான் கொடுக்கல தீட்சை. நான் யார் என்ன செய்யறேன், சாமிஜி நமக்கு அந்த ப்ராசஸ் கொடுப்பாங்க, ஆற்றலை கொடுக்கும்போது சொன்னாங்க. இந்த ஆற்றல் எங்க இருந்து கொடுக்குறேன், அவங்க கூட நான் கொடுக்குறேன்னு சொல்லல, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லல. இந்த ஆற்றல் பற்றாயிருப்புல இருந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னாரு. பற்றாயிருப்புங்கிறது சுத்தவெளி, பற்றாயிருப்புல இருந்து கொடுக்குறேன். நீங்க இன்னும் எத்தனை பேருக்கு கொடுத்தாலும் இது குறையவே குறையாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாம தவ, நாம இன்னொருத்தருக்கு தீட்சை கொடுக்கும் பொழுது நான் கொடுக்குறேன்னு நினைக்காம அந்த இறையருள் குருவர்களை நினைத்து நான் ஐ எம் எ டூல் அப்படிங்கிற நினைவுல இறையருள் குருவர்கள் தான் கொடுக்குது அப்படின்னு நினைச்சு கொடுத்தீங்கன்னா அந்த வற்றாயிருப்புல இருந்து ஆற்றல் அவங்களுக்கு போகும், அவங்களுக்கு தவம் வரும். நான் கொடுக்குறேன்னு நினைச்சு கொடுத்தீங்கன்னா நம்ம கலங்கு அங்க போகும், அங்க அங்க இருக்கிற கலங்கமும் நமக்கு வரும், ரெண்டும் கரஸ்பாண்டன்ட் ஆயிடும். நீங்க வற்றாயிருப்புல இருந்து கொடுத்தீங்கன்னா அந்த வற்றாயிருப்புடைய ஆற்றல் அதிகம், அது அங்க போய் நிரம்பும், அது அவங்களுக்கு ஆற்றலை கொடுக்கும், அவங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும், ஆக்கத்தை கொடுக்கும். அதனால நான் கொடுக்குறேன்னு நினைச்சு கொடுக்காதீங்க, இறையருள் குருவருள் அதுதான் அங்க போகுது. நான் ஒரு அதை ரிசீவ் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கு, அந்த ரிசீவ் பண்ற கருவி கொஞ்சம் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் நீங்க தவம் பண்ணுங்க. நீங்க கண்ணாடி பயிற்சிங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ரிசீவ் பண்ற கருவி கொஞ்சமாவது ரிசீவ் பண்ற கெப்பாசிட்டி இருக்கணுங்கிறது தான். அதனால நம்ம காந்தத்தை கொடுக்கல, நம்முடைய ஆற்றலை கொடுக்கல, இறையருளை குருவர்களை நாம் கொடுக்குறோம். அதை புரிஞ்சுக்கோங்க. இறை காந்தம், யூனிவர்சல் காந்தத்தை தான் நம்ம வாங்கி கொடுக்குறோம். அதனால அது நமக்கு எந்த குறைவும் இல்லை, வாங்குறவங்களுக்கும் குறைவில்லை, அவங்களும் உயர்வாங்க, நம்மளும் உயர்வோம். அதான் எனக்கு எனக்கு என்னன்னா, இப்ப தாய்லாந்துல நாங்க இன்னும் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது இப்பதான் ஸ்டார்டிங், இன்னும் தாய் மக்களுக்கு எல்லாம் போகல. இப்ப என் மனசுல என்ன இருக்குன்னா, அதாவது நம்மளை இறை உணர்வு உணராம ஒரு குருடனே போய் ஒரு குருடனை வழிகாட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நான் ஒரு சர்வீஸ் பண்றதுக்கே ஒரு, அதாவது என்ன சொல்றது, உயர்வுதான் வைங்களா. அததாங்க அததாங்க வேண்டாம், அந்த உயர்தாள் மனப்பான்மை வேண்டாம். நான் சாமிஜி சொன்னதே சொல்றேன், எப்ப உங்களுக்கு அருள்நிதினு பட்டம் கொடுத்தாங்களோ அப்பவே யூ ஆர் குவாலிஃபைடு டு கிவ் இனிஷியேஷன். ஏன்னா நீங்க அருள்நிதி வாங்கும் பொழுதே ஒரு ஒரு சாமி ஒரு கருத்து சொல்லுவாங்க, ஒரு ஆசிரியர் ஞான ஆசிரியருக்குரிய பால பாடம் அப்படின்னா, ஒரு மருத்துவர் வந்து ஒரு ஒரு சித்த மருத்துவத்துல ஒரு மருந்து வந்து 100 நோயை குணப்படுத்தும்,
அது மாதிரி குறைந்தது 100 மருந்துகளை தெரிந்தவன் ஒரு மருத்துவன். அப்ப எத்தனைனா கிட்டத்தட்ட 100,000 நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளவன் ஒரு மருத்துவன். அப்படிப்பட்ட மருத்துவனால் குணப்படுத்த முடியாமல் போய்விடும். ஏன்னா அந்த மருத்துவன் என்பவன் ஒரு கருவிதானே தவிர அவனே அனைத்தும் கிடையாது. அதுபோல நாமளும் ஒரு கருவி. நாம வந்து மனநோயை உளநோயை உயிர் நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவன். அந்த மருத்துவங்கிற பட்டத்தை சாமிஞ்சு கொடுத்துட்டாரு. அதுக்கான ட்ரைனிங் நம்ம எடுத்திருக்கிறோம். அதை நம்ம கொடுப்போம். எப்படி கொடுக்குறோம்னா அதே அந்த மருத்துவர் சொன்ன மாதிரி நான் மருத்துவன்கிற ஒரு கருவி. இந்த மருந்து கொடுக்கறது இன்டியூஷனா நமக்கு கொடுக்கறது எல்லாம் அந்த இறையாற்றல் அந்த குருவருள் நினைச்சிட்டு நாம செஞ்சோம்னா எல்லாமே சரியாகுங்க. அதனால இந்த உயர்தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். ஐயோ நம்மளாம் எங்க தகுதி, நமக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். குரு ஆற்றல் உங்களுக்குள்ள பரவியாச்சு, உங்களுக்குள்ளார அருள்நிதிங்கிற பட்டம் வாங்கியாச்சுனாவே யூ ஆர் குவாலிஃபைட். நீங்க நம்மள சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன செய்யணும், சைவ உணவு எடுத்துக்கோங்க, பயிற்சிகளை ரெகுலரா செய்யுங்க, கண்ணாடி பயிற்சி முடிஞ்ச அளவுக்கு நல்லா செய்யுங்க. இதெல்லாம் செய்துகிட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டிரான்ஸ்பர்மேஷன் நமக்குள்ளார நடக்கும். அதனால சேவை செய்யறதுங்கிறத நல்லா ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. தாய்லாந்துலாம் ரொம்ப அவசியமான ஒரு பூமி. அங்க மதிவாணன் அவர் கொஞ்ச நாள் அங்க அவர் சர்வீஸ் பண்ணாரு. கருணாகரமூர்த்தி கூட அங்க கொஞ்ச நாள் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்ப நீங்க செய்திருங்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு இறையாற்றல் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஏன்னா அந்த நாட்டுல எல்லாம் இன்னும் பெருசா வளரலைங்க. உங்க மூலமா அங்க வளரட்டும். இறையாற்றல் உங்ககிட்ட இருக்கு, குரு உங்ககிட்ட இருக்கிறார், குரு ஆற்றல் முழுமையா உங்ககிட்ட நிரம்பி இருக்குது. நீங்க நல்லா சர்வீஸ் பண்ணுங்க. தாய்லாந்துல விரைவிலே அங்க ஒரு பிரமையான பேச்சு நடக்கட்டும். அதுக்குள்ள நானும் வந்து கலந்துக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இன்னொன்னு சொன்னீங்க இப்ப கடைசியா, அந்த அம்மா கேட்டாங்கல்ல, அவங்க கலைச்சிக்கு அம்மாவும் யாரோ கேட்டாங்க, அதாவது குடும்பத்துல யாரும் ஒத்து வரலன்னா என்ன பண்றதுன்னு பெண்களுக்கு சொன்னீங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு, பெண்கள் ஒத்து வரலன்னா ஆண்களுக்கு அதே கான்செப்ட் தானா? அதேதாங்க, அதேதாங்க, வேற என்னங்க, அதேதாங்க. நான் பெண்களுக்கு மட்டும் சொல்லல, நீங்க நல்லா கவனிச்சுன்னு சொல்லிருப்பேன். நானுக்கும் பெண்ணுக்கும் சொன்னேன், ரெண்டு பேருக்கும் தான் சொன்னேன். ஹலோ, ரெண்டு பேருக்கும் தாங்க சொன்னேன் நானு. ரொம்ப நன்றி. ரொம்ப நாள் சந்தேகத்தை என்னோட சந்தேகத்தை தீர்த்துட்டீங்க. ஏன்னா நான் இது நாள் வரைக்கும் நான் சர்வீஸ் பண்ணாம ரொம்ப கஷ்டேட் பண்ணிட்டு நம்மளே இறை உணர்வு உணர்வுல நம்ம இவ்வளவு இறை உணர்வு உணர்வதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கறதுல நான் டெய்லி மெடிடேஷன் பண்றேன், டெய்லி உடற்பயிற்சி பண்றேன். எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ நான் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கே தெரியும், பாரில வேலை செஞ்சா எந்த அளவுக்கு டைம் இருக்குங்கிறது. டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனா உண்மையா நான் இப்போ என்னன்னா, இப்போ கொஞ்ச நாள்ல நான் கண்ணாடி தவம் பண்ணும் போது, கண்ணாடி தவம் பண்ணணும்னு உட்கார்ந்தா நெகட்டிவ் தாட்ஸ் தான் வருது, உட்கார முடியல. இல்ல இல்ல, அது அதாவதுங்க, அதை பத்தி எல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க, கவலைப்படாதீங்க, பயிற்சி செய்யுங்க. அதான் சொல்றேன் இல்லையா, நீங்க நல்லதை செய்ய 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 உள்ள இருக்கிறது வெளியில வருதுங்க. அதாவது நீ பேசும்போது இறைவன் பேசுகிறான். இறைவன் எப்படி பேசுவானா, உள்ள இருக்கிறத வெளிக்கொண்டு வர்றான். அப்ப அந்த வர்ற தாட்ஸ வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியதுல, நெகட்டிவ் தாட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம இருந்தாலே அது தானா போயிடும். பாசிட்டிவ் தாட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, நெகட்டிவ் தாட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க. அதை நினைச்சிட்டு ஐயோ நம்ம தவம் பண்ணும்போது இப்படி வருது நினைக்க வேண்டாம். நீங்க அதை போட்டு அதை வந்தா வந்துட்டு போகுது, போனா போகுது அப்படி தூக்கி போட்டுட்டு நீங்க வாட்டு தவம் பண்ணுங்க. அது கொஞ்ச நேரத்துல என்னடாது, நம்ம எவ்வளவு பண்ணாலும் இவன் தாங்குறானே அப்படின்ட்டு அது ஓடிடும். அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நினைக்க எல்லாமே சரி. ரொம்ப நன்றியா, நம்மளால சந்தேகத்துக்கு எனக்கு தீர்த்து வச்சதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நல்லா நிறைய எல்லாருடைய கேள்விகளுக்கும் ஐயா பதில் சொல்லிட்டாங்க, நன்றிங்க ஐயா. ஐயா சத்யபாமா அம்மா அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, நான் உங்களை அன்மியூட் பண்றேம்மா, நீங்க கேக்கலாமா. சத்யபாமா வாழ்க வளமுடன்மா. ஐயா என்னோட டவுட் என்னன்னா, நம்ம தவம் பண்ணும்போது மெயின் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா உடல்ல இருக்கக்கூடிய வழிகள், எக்ஸசைஸ் சில வழிகள் இருக்கதான் செய்யுது. அப்போ இந்த உடல் வழிகள் மீறி நம்ம தவத்துல ஆழ்ந்து போறதுக்கு வழி சொல்லுங்க ஐயா. அதாவது உங்களுக்கு எந்த பாய்ச்சர்ல உட்காந்தா கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த பாய்ச்சர்ல தவம் பண்ணுங்க. சிலர் வந்து நான் வந்து பத்மாசனத்துல உட்காந்தா பண்ணணும், கீழே உட்காந்துதான் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு ஒரு சோஃபால உட்காந்து பண்ணா கம்ஃபர்டபுளா இருக்கும், உங்களுக்கு அந்த பாடி பெயின் வராது அப்படின்னா அதுலயே சோஃபாலேயே உட்காந்து பண்ணிக்கலாம். உடற்பயிற்சியை ரெகுலரா செய்ய 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 அந்த உடல் வலிகள் எல்லாம் தானா குறைய ஆரம்பிக்கும். நம்ம எவ்வளவு காலமா நம்ம உடம்ப தவறாக பயன்படுத்தி வச்சிருக்கிறோமோ அவ்வளவு காலத்துக்கு அது சரியாகிறதுக்கு டைம் எடுத்துக்கும்.
அதனால நம்ம பயிற்சிகளை உடற்பயிற்சிகளை ரெகுலரா செய்துட்டு வாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு எந்த சேர்ல உட்காந்து பண்ண கம்ஃபர்டபுளா இருந்தாலும் சேர்லயே உட்காந்து பண்ணுங்க. சோ ரொம்ப நேரம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் கிடையாதுங்க. அதாவது எவ்வளவு நேரம் தவத்துல உட்காடுறோங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு நேரம் தவத்துல நிலைச்சிருக்கிறோங்கிறது தான் முக்கியம். மகரிஷிட்ட ஒரு முறை கேட்டாங்க, சாமிஜி நான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து தவம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. சாமி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, வேற வேலை இல்லை என்ன செய்யுங்க அப்படின்னாங்க. அப்படியே சொன்னாங்க, வேற வேலை இல்லாட்டி செய்யுங்க அப்படின்னு அர்த்தம், அப்படி செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லைங்க. வேற வேலைகள் நமக்கு அன்றாட கடமைகளை கெடுக்காத அளவுக்கு தவம் பண்ணணும். அப்ப ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தவம் பண்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குதுன்னா தாராளமா செய்யுங்க. அந்த வாய்ப்பு இல்லையா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யுங்க. நீங்க வந்து ஒரு 20 நிமிஷம் நீங்க நல்லா ஆழ்ந்து தவம் பண்ண முடியும்னா போதும். அந்த 20 நிமிஷமும் நிலைச்சிருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். 2 மணி நேரம் உட்காந்து இருந்துட்டு ஒரு 10 நிமிஷம் தான் நிலைச்சதுங்கிறத விட 20 நிமிஷம் உட்காந்து 20 நிமிஷமும் நிலைச்சிருச்சுன்னா அது ஒரு பெரிய விஷயம். சோ அதனால எவ்வளவு நேரம் உட்காந்து பண்றோங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு நேரம் தவத்துல நிலைச்சிருக்கிறோங்கிறது முக்கியம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாருங்க. தவத்துக்கு சேர்மா நான் தவம் பண்றேன் அப்படின்னா, ஐயா அந்த ரூம் இருக்கு தவம் பண்ணுங்கன்னு போய் உட்காந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே தலை கீழே தொங்கிருச்சு, தூக்கம் வந்துருச்சு அவருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு குரட்டை விட்டாரு, நல்லா புரட்ட விட்டு தூங்கினாரு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரங்க நானும் டிஸ்டர்ப் பண்ணல. முடிச்சுட்டு எந்திரிச்சு வந்தாரு, வந்துட்டு ஐயா சேர்மா தவம் சூப்பருங்க, நல்ல தவம் அப்படின்னாரு. நான் ஒன்றும் சொல்லலை. அடுத்து சொன்னாரு, தவத்துல நான் வேற உலகத்துக்கே போயிட்டேன், வேற உலகத்துக்கு போயிட்டேன். அங்க வந்து குள்ளங்குள்ளமா மனுஷங்க இருந்தாங்க, லேச கும்பலா இருந்துச்சு அந்த மனுஷங்களுக்கு, கனவு ஒன்று இருக்காரு தூக்கத்துல. ஸோ இது யூஸ் இல்லை, இது யூஸ் இல்லை. இன்னொருத்தவங்க தவம் பண்ணிட்டே இருந்தாங்க அவங்க வீட்டுல, ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தவம் பண்ணுவாங்க. நடுவால் ஒரு 4 ஃபோன் வந்தது, அவங்க வீட்டுக்காரர் அட்டன் பண்ணுறாரு. இந்த அம்மா தவம் பண்ணி முடிச்சுட்டு எந்திரிச்சு வந்துட்டு, ஏங்க 4 ஃபோன் வந்துச்சுங்க, யாராருங்க கால் பண்ணாங்கன்னு கேட்டாங்க. இவங்க தவமா பண்ணாங்க. ஸோ எவ்வளவு நேரம் உட்காடுறோங்கிறது முக்கியம் இல்லைங்க, எவ்வளவு நேரம் தவத்தில் நிலைக்கிறங்கிறது முக்கியம். ஆனால் உங்கள் உடம்பு எவ்வளவு ஒத்துழைக்குதுன்னு பாருங்க, அந்த அளவுக்கு நீங்கள் தவம் பண்ணுங்க. அடுத்து பயிற்சிகளை ரெகுலராக செஞ்சு செஞ்சு அந்த உடலுடைய ஒத்துழைப்பு, அந்த உடலுடைய தாங்கும் திறனை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகளோ அதை மண்டலத்தில் இருக்கிற நல்ல அனுபவமிக்க ஆசிரியர்கள்ட்ட கேட்டு அந்த பயிற்சிகளை செய்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஆசனத்தில் உட்காந்தா கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஆசனத்தில் உட்காருங்க. நடுவால் கால் வலிக்குது கை வலிக்குது பரவாயில்லை, கண்ணை திறக்காமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கை காலை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆக தவத்துல ஆழ்ந்து போகும்போது உடல் நல்லா வச்சுக்கணுங்கிறது முக்கியங்கிறதுனால தான் சாமிஜி உடற்பயிற்சியை கொண்டு வந்தாங்க, இல்லாட்டி அதை கொண்டு வந்துருக்க மாட்டாங்க. உடற்பயிற்சியை ரெகுலர் செய்யுங்க, உடல் நிச்சயமாக சரியாயிடும். அப்போ நீங்க தவம் நல்லா ஆழ்ந்து செய்ய முடியும். தவம் ஆழ்ந்து செய்ய செய்ய இந்த இறையுணர்வுங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நிறைய பேர் சாட்ல வந்து மிகச்சிறப்பான ஒரு சிந்தனை அப்படிங்கறத அவங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்திருக்காங்க ஐயா. குரு உங்களோடயே இருந்து உங்களை பேச வச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. ஒரு தெய்வீக ஒருத்தர் ஐயா தியாகராஜன் ஐயா சொல்லியிருக்காங்க, அது ரொம்ப சிறப்பா இருக்குங்க ஐயா. தெய்வீக உள்ளார்ந்த தெய்வீக வெளிப்பாடே இன்றைய நிகழ்வு அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ எல்லாருக்குள்ளயும் ஒரு தேடுதலையும் ஒரு என்ன சொல்றதுங்க ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு உங்களுடைய சிந்தனை. ரொம்ப சிறப்புங்க ஐயா, ரொம்ப சிறப்பு. நன்றிங்க ஐயா, நன்றி. இப்போ அடுத்து யாராவது கேள்வி கேட்கறதுக்கு இருக்கீங்களா? ஏன்னா ஐயா வந்து 5 மணில இருந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஒரு கடத்த 2-3 மணி நேரமாக அவங்களுக்கும் ஓய்வு கொடுக்கணும் நம்ம. வேற யாரும் இல்லை அப்படிங்கும் போது நிறைவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க ஐயா. சரிங்களா, சரி, ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. அடுத்தது நிகழ்வுகளை அப்படியே நிறைவு செய்து கொள்ளலாம். வேதாத்திரிய பாடல்கள் பாடி நம்ம நிகழ்வை நிறைவு செய்து கொண்டு அப்புறம் வாழ்த்துக்கள் வழங்குவோம். வேதாத்திரிய பாடல்கள் பாட பேராசிரியர் கலைச்செல்வி சிவகுமார் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அம்மா வாய்ப்பு இருக்குங்களாம்மா? வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க துணை.